ಸಮುಚ್ಛಂತು ಭದ್ರಾಃ ಶ್ರತಂ ದುಹಾನಾ ವಿಶ್ವತಃ ಪ್ರವೀಣಾಃ ಯೂಯಂ ಪಾತ ಸ್ವಸ್ತಿಭಿಃ ಸದಾ ನಃ. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஸ்ரீ விஷ்ணுச்சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்யசரணா சரணம் பிரபத்தியே. இந்த தமிழ் பாசுரமும் சம்ஸ்கிருத ஸ்லோகமும் ஆண்டாளுடைய பிரபாவத்தை சொல்ல வந்தவை. ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுடைய திருவவதாரம். பெரியாழ்வாருடைய குமாரத்தியாக அவதரித்தாள். ஒரு துளசி செடிக்கருகிலே தோட்டத்தில் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்தார் பெரியாழ்வார். பாலும் அமுதும் ஊட்டி வளர்த்தார்களோ இல்லையோ, பகவானுடைய திருநாமங்களையும் சேட்டிதங்களையும் ஊட்டியே பெரியாழ்வார் வளர்த்தார். கிருஷ்ணகாமத்தில் கிருஷ்ண பக்தியில் தோய்ந்தாள். அதனால் அவனுடைய திவ்யதேசங்களை அனுபவிக்க வேணும், அவனுடைய சேட்டிதங்களை உளமார நினைத்து வாயார பாட வேணுங்கிற ஆசை மிகுந்தது. புருஷோத்தமன் பகவான், மற்ற ஆத்மாக்கள் அத்தனை பேருமே பெண்களே. எப்படி ஒரு உலகத்தில் கல்யாணம் திருமங்கல்ய தாரணத்தோடு நடைபெறுகிறதோ அதைப்போல் பகவான் திருமந்திரம்ங்கிற சூத்திரத்தை ஒரு ஜீவன்கிற பெண்ணினுடைய கழுத்திலே கட்டி தான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளுகிறார். அந்த கண்ணனோடு தனக்கு கல்யாணம் நடக்க வேணும் என் ஆண்டாள் ஆசை கொண்டாள். அதையே நினைத்து நினைத்து
மானசமாக கனவு கண்டு வளர்ந்தாள். பெரியாழ்வார் மாலை தொடுப்பார், செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் என்று பாசுரம். செந்தமிழில் பாசுரங்களாக தமிழ் மாலை பாசுரங்களை சமர்ப்பித்தார். எட்டு விதமான புஷ்பங்களை கொண்டு மாலை தொடுத்து வடபத்திரசாயிக்கு சமர்ப்பித்து வந்தார். அவர் அந்த மாலையை தொடுத்து வைத்துவிட்டு போகவும், ஆண்டாள் தனக்கும் கண்ணனுக்கும் தானே கல்யாணம், அப்போ தான் தானே மாலை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதை தானே சூட்டி கொண்டு காரபூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும் என்று பெரியாழ்வார் பாசுரத்துப்படி தானே அது அழகாக இருக்குமா, கண்ணனுக்கு ஏற்ற பாரிய தான் தானா அப்படின்னு கணத்தில் இருக்கிற கண்ணாடி போன்ற தண்ணீரில் பார்த்து கொள்வாளாம். காரை பூணும் காரைங்கிற ஆபரணத்தை அணிகிறாள். கண்ணாடி காணும் கண்ணாடியில் தன்னை தன்னை பார்த்துக்கிறா. தன் கையில் வளை குலுக்கும் கையில் வரிசையாக வளையல் அடுக்கி கொண்டு அதை குலுக்கி எனக்கு எவ்வளவு நன்னாருக்கு அப்படின்னு சிறு பெண் பார்த்து கொள்ளுகிறாள். அந்த அரங்கனே ஆயனாகவ தரித்தார். ஆண்டாள் தன்னையே ஆய்ச்சியாக நினைத்து கொண்டாள். அந்த ஆயனுக்கு ஆய்ச்சி பாடியவை ஆச்சரியமான ரெண்டு திவ்ய பிரபந்தங்கள். ஒன்று 30 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவை, மற்றொன்று 143 பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழி. நாச்சியார்னு இந்த சம்பிரதாயத்தில் ஆண்டாளை சொல்லுகிறோம். அதனால தான் நாச்சியார் திருமாளிகை என்று தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெயர். நாச்சியார் கோவில்னால் திருநறையூர், அது கும்பகோணத்துக்கு பக்கத்திலே. நாச்சியார் திருமாளிகைங்கிற பெயர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. பூமாதேவியே பூமி பிராட்டியில், பூமாதேவியே பூமியில் ஆண்டாளாக திருவதாரம் பண்ணினாள். நமக்கு உபதேசிக்க வேண்டாமா? குழந்தைகள் எல்லாரும் இருக்க பூமாதேவிக்கு எதில் ஆசை? குழந்தைகளுக்கு சொல்லணும், தங்கிட்ட வாடற வாளுக்கு நல்லது சொல்லணும். அதுக்காகத்தான் ஆண்டாளாக அவதரித்தாள். அதில் ரெண்டு திவ்ய பிரபந்தம், நாச்சியார் திருமொழி ஒன்றும் திருப்பாவை ஒன்றும். மார்கழி மாதத்துக்குன்னு திருப்பாவை, தை மாதத்துக்குன்னு நாச்சியார் திருமொழி. அதனால தான் பாசுரம் ஆரம்பமே மார்கழி திங்கள் மதிநிறைந்தான்னு திருப்பாவை ஆரம்பிக்கிறது. தையொரு திங்கள் தரை விளக்கின்னுட்டு நாச்சியார் திருமொழி ஆரம்பிக்கிறது. அப்போ மார்கழி மாதத்துக்கு ஒரு 30, தை மாதத்துக்கு ஒரு 143. ஹேமந்த ருத்து பண்ணின பாக்கியம். இப்போ ஷரத் ருத்துவில் இருக்கும். ஷரத் ருத்து ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம். அதில் இப்போ துலா மாதம் முடியறது, இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு அடுத்தது தான் ஹேமந்த ருத்து. ஹேமந்த ருத்துவில் முதல் மாதம் மார்கழி மாதம், ரெண்டாவது மாதம் மகர சங்கிரமணத்திலேருந்து தொடங்கி மகர மாதம் தை மாதம் அந்த ருத்து. அதுக்கப்புறம் மாசி பங்குனி மற்ற ருத்துக்கள்னு கொள்ளுவோம். நலே அந்த ரெண்டு பிரபந்தங்களில் திருப்பாவையில் தன்னையே ஒரு தோழியாக கோபகுமாரத்தியாக நினைத்து கொண்டு இடைச்சிகளெல்லாம் எப்படி நோன்பு நோற்றார்களோ அப்படித்தானே ஸ்ரீவில்லிபுத்தூரிலேருந்து நோன்பு நோற்றாள். கண்ணனை அடைவதற்காக வடக்க போனதில்லை, பிருந்தாவனத்தை பார்த்ததும் இல்லை, மதுராவில் தங்கினதும் இல்லை. எல்லாமே அவளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தான், எல்லாமே வடபத்திரசாயனுடைய ஆஸ்தானந்தான். பிருந்தாவனமும் இங்கு தான், கோகுலமும் இங்கு தான், கோவர்தனமும் இங்கு தான். கண்ணன் வேண்டாமன்னால் வடபத்திரசாயி தான், அங்கே இருக்கிற பெருமானே தான் கண்ணன். அப்போ கூட கோபகுமாரத்திகள் வேணுமே இடைச்சிகள், ஊரில் இருக்கிற மற்ற பெண்கள் தோழிகள்லாம் இடைச்சிகள் தான். இப்படி நினச்சிட்டு திருப்பாவை பாடினாள். அங்கு அப்பறகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. அதுக்கு அடுத்தது தையொரு திங்கள்னு தொடங்கித்து இன்னும் கண்ணனை கிட்ட முடியவில்லை. ஆற்றாமை கரை புரண்டு ஓடுகிறது. யாரேனும் கண்ணனை கொண்டு வந்து சேர்த்து வைக்க மாட்டார்களா என்று ஆசைப்படுகிறாள். அதில் ஒவ்வொருத்தரிடத்துலையா பிரார்த்திக்கிறாள். முதல் 10 பாட்டில் காமதேவா ஷாமதேவா உம்மியும் உம்பியும் உன்னையும் உம்பியும் தொழுதோம் உன் காலில் விழறேன். காமதேவன் காலில், உன் தம்பிக்கு ஷாமதேவன்னு பேர், காமன் ஷாமன் ரெண்டு பேர் காலை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் எப்படியான்னு கண்ணனிடத்தில் சொல்லி கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படின்னு தான் ஆரம்பித்தது. அதற்கப்புறம் கூடிடு கூடலே கூடிடு கூடலேன்னுட்டு சோழிகளை எடுத்து போட்டு கட்டங்கட்டி அதில் விசிறினா அது மேல் சோழி கீழ்ச்சோழி திறந்து விழறதா மூடி விழறதா அதில் எத்தனை கூடி இருக்குது அது கூடினா நமக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் ஆகும். இதுக்கு தான் கூடல் இழைத்தல்னு பேர். அதனால் கூடிடு கூடலே கூடிடு கூடலேன்னு கூடல் காலில் விழுந்தாள். அடுத்து குயில் பாட்டு
குயில் காலில் விழுந்து மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் இறைவாந்தன் பொனடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையற்கண்ணினை துஞ்சா. இந்த கண்கள் தூங்காது, வடபத்ரசாயியை சேவிக்கணும், அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். இந்நடிசிலோடு பாலுமுதூட்டி எடுத்தவன் கோலக்கிளியை உன்னொடும் தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். நான் கையில் கிளி பிடிச்சின்றிருக்கேன். குயிலே, திருவிக்கிரம பெருமாள் வருவார், கோதாவுக்கும் திருவிக்கிரமனுக்கும் கல்யாணம் அப்படின்னு மட்டும் நீ கூவு. அந்த திருவிக்கிரமனை வழவழை, வந்துட்டார்னால் என் கையில் பிடிச்சின்றிருக்கிற கிளியோட உனக்கு நான் நட்பு ஏற்படுத்தி தரேன். ஆண்டாள் கிளியோட நட்புன்னா என்ன, சாதாரணப்பட்ட சமாச்சாரமா? அப்போ அதை உனக்கு தரேன்னு குயில் காலில் விழுந்தாள், கூவினாள். குயில் கூவினா கண்ணன் வருவனா, கூடல் சேர்ந்ததுன்னா கண்ணன் வருவனா, காமதேவன் சாமதேவன் அனுகிரகித்தா கண்ணன் வருவனா என்ற ஆண்டாளுடைய நிலைமை. இது பிரிவு ஆற்றாமையில் படும் துயரம். ஏன்னால் இவர்கள் ஆறும் மற்ற பேரை திரும்பி கூட பார்க்குறவா கிடையாது. காமதேவன் சாமதேவன் காலில் விடுறவரா பிரியாழ்வார், அவருக்கு நேரே வடபத்ரசாயியே இவர் கையில் இருக்கார். அப்படி இருக்கிறச்சே இன்னொருத்தர் காலில் போய் விழுவாளா? திரும்பி கூட தேவதாந்தரத்தை இவள் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அந்த அளவுக்கு இவள் பாடியிருக்காள். என்னால் வழியல்லாத வழியில் சென்றாலும் அடைவது கண்ணனையாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம், கிடைக்க போகிறது அவர், அது எந்த வழியில் எனக்கு கிடைச்சான்னு அப்படிங்கிறதுக்காக தவித்தாள். இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. முதல் 5 பதிகங்கள் முற்று பெற்றன. மொத்த நாச்சியார் திருமொழியில் 14 பதிகங்கள், 143 பாசனம். ஒரு பதிகம்னா ஒரு 10 பாட்டு, அப்போ ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 அது 11 சிலதில் இருக்கும். அதனால தான் 14, 10, 140, ஒரு 3 பாட்டு கூட வெவ்வேறு பதிகங்களில் 3 ஒரு பாட்டு இருக்கிறதுனாலே சேர்த்தா 143 பாசனம். அதில் இப்போ நாம் பார்க்க வேண்டியது 6வது பதிகம். ஆண்டாளுக்கு கனக்கான விருப்பம், கனவில் கண்ணனோடே திருக்கல்யாணம் நடப்பதை பார்க்க போகிறாள். கல்யாணத்தின் போது என்னென்னலாம் நடக்குமோ அதை வரிசையாக சொல்லி, இப்படி எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம்னு கனவு கண்டேன். ஏன் கனவு காணணும், நனவில் இருக்கக்கூடாதா? யார் நனவில் தானே ஆசைப்படுவா? கனவு வாண்டான்னு தானே சொல்லுவோம். கனவு நல்ல கனவாக வரும், இல்லை கெட்ட கனவாக வரும், திடுக்கிட்டு எழுந்து உட்காந்து கொள்வோம். எதுக்கு நல்ல கனவு வருது, ஏன் கெட்ட கனவு வருது? அப்படி என் தகப்பனார் ஒன்று சொல், உண்மை ஆனால் அது வேடிக்கையாக சொல்லுவார். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தோம்னால் நிஜமாக சொர்க்கத்துக்கு போடுவோமா, குறைச்சலாக புண்ணியம் பண்ணியிருந்தால் கனவில் சொர்க்கம் போகிறாப்பில் பார்ப்போமா, நிஜமாக பாபம் பண்ணியிருந்தால் நரகத்துக்கு போடுவோமா, குறைச்சலாக பாபம் பண்ணியிருந்தால் கனவில் நரகத்துக்கு போகிறாப்பில் பார்ப்போமா? இப்படி வச்சுங்களேன், ஏதோ திடீர்னு ஒரு பெரிய மாடு துரத்தின்னு வருதா, கொஞ்சம் பார்ப்போம், நிஜமாக துரத்தினா நிறையா பார்ப்போம், துரத்தினா கீழே விழுவோம், அடிதானே படும். இப்போ அப்போது பகவானை பற்றி இதே பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் விசாரிச்சுக்கிறார், எதுக்கு இந்த கனவு வருது தெரியுமோ? பெருமான் கருணையே உருவானவர், எப்படியாவது இவனுடைய பாபங்களை புண்ணியங்களை தொலைச்சி மோட்சத்துக்கு கூட்டின்னு போனோம். இந்த முயற்சி அவர் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு 2 கர்மத்தை தொலைச்சி கொடுப்பார். நமக்கு அது தெரியாது, நம்ம ஏதோ துன்பப்பட்டுருக்கோம், பெருமாள் துன்பம் கொடுத்துட்றாருன்னு நினச்சிட்டுருக்கோம். அந்த துன்பத்தை பட வைத்து கர்மங்களை போக்கி இன்னும் கிட்டக்க கூட்டிக்கிறார். ஆனால் நேர பார்த்தா அது தெரியாது பாருங்கள், அவர் பேர்லேயே கோச்சுப்போம் போ. ஆனால் அவருக்கு என்ன ஜாதகம்னால், இப்போ சாதாரணமாக நம்ம ஏதானு கொஞ்சம் சரியில்லை, என் ஜாதகமே சரியில்லை, ராசியே சரியில்லைங்கிற மொழியோ, உண்மையாக பெருமாள் சொல்லிக்கணும் போ, என் ஜாதகமே சரியில்லை போல் இருக்குது, இவனை எப்படியாவது ஒவ்வொன்றும் பாவத்தையும் புண்ணியத்தையும் தொலைக்கலான்னு பார்த்தா நான் தொலைக்கிற சமயத்தில் என்னையே வைறான். அப்போ என் ஜாதகம் எப்படி இருக்கணும் இப்போ? நல்லது பண்ண போக இன்னொருத்தர் அதை புரிஞ்சிக்காமல் எங்கிட்டே கேள்வி கேட்டால் அப்போ நம்ம ராசி, அவருக்கு அது வேற இல்லை, ராசி இருந்தால் நொந்துக்கலாம், நட்சத்திரம் இருந்தால் நொந்துக்கலாம், கிரகங்களோ இவர் காலடியில் கிடக்கிறது, எந்த ராசி இவர் அதெல்லாமே இருக்கிறது. சூரிய மண்டலம்லாம் கிட்டக்க இருக்குது, எங்கேயோ இருக்குது சந்திரன், அதுக்கு மேலே எங்கேயோ பிரம்மாவனுடைய சத்தியலோகம், அதுலேருந்து சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ், அது அத்தனையும் தாண்டினா விரஜாநதி வரும், அந்த விரஜையை தாண்டினா வைகுண்டம்னால் நாம் நினைக்கிற நட்சத்திரங்களோ ராசிகளோ கிரகங்களோ அருகில் கூட போக முடியாத பட்டணம். அதை உணர்ந்துன்றிருந்த ஆச்சாரியர்கள் தான் யார் மதிப்பாய் இவனை அப்படின்னு மற்றதை மதிக்காமல் அந்த பெருமான் திருவடியேன்னு பட்டின்னு இருந்தாலும் இல்லையோ. ஏன்னா அது ரொம்ப உயர்ந்த இடம், நாம் நினைக்கிறது ஒன்றும் சாமானியப்பட்ட இடத்த பற்றியே இல்லை, அதனால் எப்படியோ நமக்கு பாவத்தையும் புண்ணியத்தையும் தொலைச்சி கொடுப்போம் அப்படிங்கிறதாக சொப்பனத்தில் கொடுக்குறார். சொப்பனத்தில் துன்பப்பட்டாலும் பாவம் குறையுமா? இந்த பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் சொல்கிறார், எவ்வளவு கருணை இருந்ததுன்னால் நீ தூங்கின்னு இருக்கிறச்சே ஒரு 2 கட்டத்தை தொலைப்பார். நீ தெரிஞ்சு தொலைக்கலை, நீயே தூங்கின்றிருக்க, அப்போ தூங்கின்னு இருக்கிற சமயத்தில் ஒரு 2 பாவத்தை தொலைக்கணும்னால் உள்ளே உட்காண்டிருக்கிறவர் என்ன நல்லது பண்ணுறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணிட்டுருக்கார். நான் அதை புரிஞ்சுண்டு
ஒன்றும் பெருசாக சாதிக்கலாம் வேண்டாம், அதை புரிஞ்சுன்னு நீ பண்ணுற முயற்சி நல்லா நடக்கட்டும் அப்படின்னு ஒத்துண்டா போகும். அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. தவிர இப்போ நம்ம எதிர்வழி கொடுத்து சரி சரி நீ பண்ணதெல்லாம் போகிறோம், இனிமேல் மலையை தூக்கி நெஞ்சில போய் நான் தூக்குறேன்னா சொல்லணும்? அதுதான் அவரே தூக்கிட்டார். எப்பவும் கோவர்தன கிதியாரியா எப்பவுமே மலையை தூக்கிட்டு தான் இருக்கிறார். அது கூட தேவையில்ல. இப்போ கல்லெடுத்து கண்மாறி காத்தா என்னும் சொல்லெடுத்து தன்களியை சொல்லே என்னு துணமுலமேல் தொழிசோர சோர்கின்னாளேன்னு திருநெடுந்தாண்டகத்தில் பாசம். கல்லெடுத்தாராம் கோவர்தனோத்தரணம். அது ரொம்ப சின்ன காரியமாக திருமங்கேழ்வார் சொல்கிறது, கல்லெடுத்தது உனக்கு சின்னது, ஆனால் நீ கல்லெடுத்தேன்னு நான் ஒரு சொல்லெடுத்து பாடுறேன் பாரு, அது எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ. ஏன்னா கோவர்தனம் நினைக்கிறச்சேவே நான் அழ ஆரம்பிக்கிறேன், கோவர்தன கிரிதாரின்னு உன் அழகாக நினைக்கிறச்சேவே நான் உருகிப்படுறேன், அதுக்கப்புறம் நான் ஒரு சொல்லை எடுத்து பாடணுமே கோவர்தனம்னு. உனக்கு கல்லெடுக்கிறது சுலபம், நீ உலகத்தையே தூக்கிடுவே, ஆனால் நீ தூக்கினேன்னு பாடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு திருமங்கேழ்வார் சொல்லிட்டுக்கணும்னால் இவர்கள் பக்தியில் தோய்ந்து வாழ்ந்தனர். அதனால் ஏதோ கனவு வந்ததுன்னாலும் அவர் நமக்கு கெட்டதை போக்குறார். சரி கனவு காண்றமே, அப்போது எல்லாம் நம்மளாட்டமே பார்ப்போம். நம்ம உறவுக்காரெல்லாம் வருவா, வேண்டாதவாள்லாம் வேண்டி வாழற்பா, வேண்டி வாழலாம் வேண்டாதவாளர்ப்பா, எதோ நல்லது பண்ணும். நம்மளையே பார்த்துப்போம், நமக்கு பாட தெரியாது அதில் பாடுவோம், நமக்கு ஆட தெரியாது அதில் ஆடுவோம், எதோ நடக்கிறது இல்லையோ. அப்போது இந்த ஜீவன் இந்த உடம்பில் இருக்காரா இல்லை கனவு காண்ற உடம்புக்கு போயிட்டாரா? இந்த ரெண்டுத்துக்குள்ளே எதில் இருக்கார்? எதில் இருக்கார்னா படுத்துன்னு இருக்கிற உடம்பில் தான் இருக்கார். வேதவியாசர் அழகாக சொல்லிட்டார், இது சரீரத்தோடு தான் இந்த ஜீவன் இருப்பார். அப்போ அங்கெல்லாம் நம்மளே இருக்கமே என்னால் இவனுடைய தர்மபூத ஞானத்தினுடைய வியாப்தி, இந்த ஜீவனுக்கு இருக்கிற ஞானம், அந்த ஞானம் வெளியில் போய் வியாபிக்கும். கூடு விட்டு கூடுபாயிருதுன்னு சொல்லலையா, பல சரீரத்தில் ஏற்பாடு இல்லையோ, அதே போலத்தான் இங்கேயும் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம். இந்த ஜீவனுடைய பாப புண்ணியங்களுக்கு தகுந்து பகவான் பல சரீரங்களை சிருஷ்டித்து அதன் மூலம் இவருக்கு பாப புண்ணியங்களை தொலைக்கிறார். இதுதான் கணவனுடைய விஷயம், பொதுமக்களுடைய கனவு. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது பொதுமக்கள் கனவு இல்லையே, ஆண்டாள் கனவுன்னா பார்க்க போகிறோம். அந்த இடத்துலையும் பெருமாள் பாப புண்ணியத்தை தொலைப்பாரான்னு முதல் கேள்வி. இன்னைக்கு இத்தனை சொல்லிட்டு என்ன அடிப்படை கொள்கை, இப்படி தான் நடக்கிறதுங்கிறத பிரம்மசூத்திரக்காரர் சொல்லிவிட்டார். அப்போ இப்போ ஆண்டாள் கனவு காண்றாள்னாலும் அப்படித்தானா, கண்ணனை பற்றி கல்யாணமாகணும்னு கனவு காணி புண்ணியத்தை தொலைக்க போகிறாளா பாபத்தை தொலைக்க போகிறாளானால் பொருந்தாது பாருங்க. ஏன்னா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டால் சந்தோஷம், அப்போ புண்ணியம் போகுமா? புண்ணியத்தின் விளைவாக கண்ணனோட கல்யாணம் நடக்குமா? அவருடைய ஆசைப்பட்டால் தான் அது நடக்குமே தவிர இது நாம் புண்ணியம் பண்ணத்தினாலேயோ பாப பண்ணத்தினாலேயோ ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ இந்த கனவுக்கு என்ன பயன் சொல்கிறது? உலகம்னா பயன் சொல்லிடுவா, பாபம் தொலையிறது புண்ணியம் தொலையிறது, ஏது பயன்? பகவானுக்கு ஒரு ஆசை, இவளுக்கு கனவு காண வைத்தால் கண்டு பாடுவாள், பாடினால் பாசுரம் உபதேசங்களால் மற்ற மக்களுக்கு கிடைக்கும். அப்போ பக்தர்கள் அந்த பாட்டை சொல்லி சொல்லி திருப்திப்படுவார்கள். அப்போ எல்லாருக்கும் கண்ணனோட கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை ஏற்படும். அதனால் ஆழ்வார்கள் விஷயத்தில் பெருமாள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது நம்மாட்ட இருக்கிறவர்களுடைய நன்மைக்காக, அவர்கள் அந்த கனவு கண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, பாபத்தையும் தொலைச்சிக்க போகிறதில்லை புண்ணியத்தையும் சம்பாதிக்க போகிறதில்லை, எப்படியுமே ஆண்டாள் ஒரு நாளும் கண்ணனை விட்டு பிரிபவளே அல்லள். அப்போ கல்யாணம்னு எதுக்கு வச்சுக்கிறாள்னால் நமக்காக. நமக்கு எத்தனையோ கல்யாணங்களாக நிகழ வேண்டாமா, பல வீடுகளில் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறக்கணும், சந்தோஷம் நிலவணும் அப்படின்னு என்ன செய்வோம், வாரணமாயிரம் பத்து பாட்டை சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வராத. அப்போ காமியமாக சொல்லலாமான்னால் வாரணமாயிரம் தானே சொல்கிறோம், ஒன்று எத்தையோ சொல்லிட்டு இருக்கலையோ இல்லையோ, இங்கே போனேன் அங்கே போனேன் அம்பலை ஏறினே தும்பல பாயதுன்னு சொல்லலை, இப்போ வாரணமாயிரம் தானே சொல்கிறோம். மேலே ஆண்டாளே கடைசி பாசுரத்தில் இதை நன்னா சொல்லுங்கோ வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே என்று முடிக்கிறாள். அதாவது கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் கண்ணனை போல கணவன் கிடைப்பாராம், கல்யாணம் ஆனவா இந்த பத்து பாட்டை சொன்னால் பதினோரு பாட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க, பத்து பாட்டு பதினோராவது கடைசி பலஸ்ருதி பாட்டு, இந்த பத்து பாட்டு ஆறு சொல்கிறீர்களோ கல்யாணம் ஆனவா சொன்னால் பெரியாழ்வாரை போல குழந்தை பிறப்பான்னு போட்டிருக்கு வியாக்கியானத்தில். அதை தான் சொல்கிறார், கண்ணனை போல பர்த்தா கிடைப்பாராம், இல்லை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பெரியாழ்வாரை போல குழந்தை. இது நீ கேட்டு பாருங்கள் ரெண்டில் எது வேணும்னுட்டு இப்போ, அது கண்ணன் கூட அப்புறம் பார்த்துப்போம், பெரியாழ்வாரை போல குழந்தை இருந்தால் சரி தான் சுவாமி, அதுதான் வேணும்னு ஆறு சொல்லுவாள். ஏன்னா கண்ணனை சேவே ராமனை போல பர்த்தான்னு சொல்லக்கூடாதா, இது சொல்கிறச்சேவே கண்ணனை போல பர்த்தாங்கிறாள் என்னால் சொல்லலாம், ஆனால் ராமன் வேற யாரையும் பண்ணிக்கிறதா இல்லை, அதுதான் இப்போ கஷ்டம். கண்ணனாக இருந்தால் சரின்னு வருவார், ராமனாக இருந்தால் இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற ஊரில் இருங்கோ நான் இருக்கிற ஊரில் இருக்கேன்னு விடுவார். அதனால தான் அவரை பற்றி சொல்லவே இல்லைங்க ஆண்டாடுப்போ, வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே என்ன இந்த பாசரங்கள் முடிவிருக்கின்றன. இப்போ முதல்ல தனியன்னு சொல்கிறேன், அங்கங்கே ஒரு ரெண்டு அர்த்தம் தான் பார்க்க முடியும், ஏன்னா வியாக்கியானம்னு பார்க்க போனால் ரொம்ப பெருசு.
ஓரளவுக்கு என்ன சாதிக்கிறார்னு பார்ப்போம். அல்லி நாட் தாமரமேல் ஆரணங்கி நின்துளவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியளால் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. இதெல்லாம் தனியன் போஷரங்கள். அந்த தனியனிலே ஒரு அர்த்தமாக இருக்கும். கையில் உங்களுக்கு இது ஒன்று அச்சு போட்டு கொடுத்துருக்கா இல்லையா, அது நீங்கள் பார்த்துனாலே அதில் அர்த்தம் போட்டிருக்கு பாருங்க. அல்லி நாட், அல்லி நாட் தாமரமேல் அல்லி இதழ்களுடைய நாள் தாமரமேல் அப்போதலர்ந்த தாமரைப்பூவில், நேத்திக்கு தாமரைப்பூ இன்றைக்கி இல்லை, நாள் தாமரைனா அன்னன்னைக்கு மலருகிற தாமரைப்பூ, அதை தான் நாள் தாமரைன்னு சொல்லுவாள். அல்லி நாள் தாமரமேல் ஆரணங்கின் தெய்வப்பெண்ணான அழகான மகாலட்சுமி, ஆரணங்கினின் துணைவி, அந்த மகாலட்சுமியினுடைய துணைவி பூமாதேவி, பூமாதேவியினுடைய அவதாரம் தானே ஆண்டாள், இன் துணைவி இஷ்ட சகியாயும் மல்லி நாடாண்ட மடமையில், மல்லி நாடுன்னு பேர். சிவலிபுத்தூர் போனால் ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மல்லின்னு ஒரு கிராமம் வரும், அது தனி ஊர், அந்த ஊர் பெரிய ஊராம், அதற்குட்பட்ட ஊர் சிவலிபுத்தூர். அதனால் மல்லி நாடாண்ட மடமையில் மல்லி நாட்டை ஆண்ட குணத்தாலே ஈடுபடுத்தி ஆளுகிற. ஆண்டான்னு சொன்ன உடனே ஒரு விளக்கம் சொல்கிறார் பாருங்க, ஆண்டான்னா என்ன ராணியாக வந்து ஊருக்குன்னு கேள்வி வரும், இல்லை தன் நல்ல பண்புகளால் எல்லாரையும் ஈர்த்து ஆண்ட. அதனால் ராஜா ராணி சமாச்சாரம் இல்லை, இது இவர்கள்லாம் பிராமணர்கள் எங்கே ஆளப்போறா அது பண்ணதில்லை, ஆனால் நல்ல குணவத்தியோ இல்லையோ அதை வச்சு நீ எல்லாருமே இருந்து ஆண்டாளாட்டம் இருக்கணும், அதுதான் ஆண்டது இப்போ. அதனால் மல்லி நாடாண்ட மடமையில் அழகிய மயில் போன்றவளாய் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள், மெல்லியல் மென்மையான தன்மை உடையவள், ஆயர் குலவேந்தன் கண்ணன் ஆகத்தாள் அந்த கண்ணபிரானுடைய திருமேனியில் பொருத்தமுடையவளாய் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு, அழகிய சிவில்லிபுத்தூரிலே வேயர் குல துதித்தவரான பெரியாழ்வாராலே பயந்த பெறப்பட்ட, பயந்தன்னு அந்த ஆழ்வார் பெற்ற வயிற்றில் கர்ப்பந்தரித்து பெறலை, துளசி செடிக்கு பக்கத்தில் தான் கிடச்சா. இதே போல் மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதையும் ஜனகருக்கு வயிற்றில் பிறந்த பெண் அள்ளல், பூமியில் தான் கிடச்சா. அதை போல் பெரியாழ்வாருக்கும் இவள் வயிற்றில் பிறந்த பெண் இல்லை, பூமியில் தான் கிடைக்கிறாள். ஆனால் சீதைக்கு ஆண்டாளுக்கு என்ன வித்தியாசம், ராமனுக்கு மாலையிட்டால் சீதை, ராமனே வணங்கும் தெய்வமான அரங்கனுக்கு மாலையிட்டாள் ஆண்டாள். ஏன்னா அந்த ராமச்சந்திரனே திருவாராதனம் பண்ணின பெருமாள் தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெருமாள். இவர் இன்னைக்கும் அயோத்தியில் இருந்தார், அயோத்தியிலே இருந்தீங்க, இப்போது நன்னா சொல்லிட்டோம், அயோத்தியெல்லாம் வந்தாச்சு, இனிமேல் ராமர் கோவில் நன்னா வந்துடும், கட்டிடுவாப்போ. உண்மையாக பார்த்தா, ஆனால் ஆரவாளுக்கு எடுத்து சொல்ல போகிறா என்னன்னு தெரியாது, உண்மை பார்த்தா அந்த அயோத்தி கோவிலுக்குள்ளே பெரிய கோவில் கட்ட போகிறான்னு நினைக்கிறேன், அந்த பெரிய இடத்துக்குள்ளே ஒரு சன்னதி ரங்கநாதர் சன்னதி இருக்கணும், ஏன்னா அங்கே தான் இருந்தார் அவர், அயோத்தியில் இருந்தார். இதில் ரெண்டு கருத்து சொல்லலாம், இப்போ அவர் தான் விபீஷணன் இருந்தாலே அவரை பிடிச்சுனுட்டு இனிமேல் இங்கே இல்லைன்னு கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாரோ இல்லையோ, இப்போ எதுக்கு திரும்ப ரங்கநாதர் கோவிலுங்கிறீர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் அங்கே சேவிக்க வர்ற ஜனங்களுக்கு தான் இதுதான் சரித்திரம்னு தெரிய வேண்டாமா, அப்போ தானே இங்கிருந்தவர் அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்காருனால் இல்லைன்னு வச்சுக்கோ, அது இது வடக்கு எதுவோ தெற்கு எதுவோன்னு திசை திருப்பி விட்ருவா, அது வேற, அதெல்லாம் கைபர் போலன் கணவாயின்னு ஒன்று சொல்லிட்டாள்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அப்புறம் வடக்கு ஒரு சரியாக பிரிஞ்சு போயிடும். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எல்லாரும் ராமர் ராமர் கண்ணன் பாடியிருக்கா, அப்போ ராமரும் கண்ணனும் வடக்கு தி தெய்வம் இல்லை தெற்கு தி தெய்வம்லாம் வேறன்னு சொல்லிட முடியுமா? அதனாலே ஒரு ஒற்றுமை ஏற்படணும், ஒரு சமரச கொள்கை வரணும், ஒத்தருக்கொத்தர் அந்த ஆனந்தம் இருக்கணும், பரிமாற்றம் இருக்கணும்னால் இங்கே தான் ரங்கநாதர் இருந்தார், எங்கள் பெருமாள் தான் திருவாராதனை பண்ணார், விபீஷணன் ஏழை பண்ணிட்டு போய் ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்ட பண்ணாருங்கிற செய்தி அங்கே இருக்கணும். இருந்ததுன்னா அப்போ எல்லாருமே ஓஹோ இப்படி தான் நடந்திருக்காக்கும்னு புரிஞ்சுட்டு வருவா. மல்லி நாடாண்ட மடமையில் ஆயர் தென் புதுவை வேயர் பலந்த விளக்கு, விளக்கு விளக்காக இருக்கிறாள்னால் ஆண்டாள் விளக்கா, ஏற்றி வச்சா விளக்கு எரியும், விளக்கு தன்னையும் காட்டிக்கும், தன்னை சுற்றி இருக்கிற பொருட்களையும் விளக்கும். அதே மாதிரி ஆண்டாள் தன்னையே விளக்கி கொண்டால் தன் பாசுரங்களால் கண்ணனையே விளக்கமாக சொன்னாலும் இல்லையோ, அதனால தான் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு என்று சொல்லப்படுறது. கோலச்சுரி செங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தினல் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடைத்தன் நரங்கற்கீயும் மதிப்புடைய சோலைக்கிளி அவள் தூயனற்பாதம் துணை நமக்கே, ஆண்டாளுடைய தூய்மையான பாதம் நமக்கு துணை நிற்கட்டும். அவள் செய்ததென்ன அழகான ஒரு சின்ன, இது நடந்தது இதே நாச்சியார் திருமொழி பாசுரத்தில் தான், அந்த பாசுரத்தை வச்சு இந்த அர்த்தத்தை சொல்கிறார். கோலச்சுருகங்கை மாயன், கோல சுரி சங்கு, சுரி வளைந்திருக்கக்கூடிய அழகான சங்கத்தை கையிலே பிடித்தவரான
பாஞ்சஜன்யத்தை பிடித்த மாயன் கண்ணபிரானுடைய செவ்வாயின் குணம் வினவும். ஆண்டாளுக்கு இப்போ வாரணமாயிரம் பதிகத்தில் கனவு. அதுக்கு அடுத்த பதிகம் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ சங்கரையாவின் செல்வம் சால வழகியதே எப்படி இருக்கும், மறுப்பு சித்த மாயந்தன் அதராமிருதம் எப்படி இருக்கும்னு கேட்கிறாள். அப்படின்னா கண்ணனுடைய உதட்டு அமுதம் எப்படி இருக்கும், கல்யாணம் ஆயிடுத்து யோக்கியத்தை வந்தது, அடுத்து உடனே கேட்குறா யாரை கேட்கணும், கண்ணனுடைய இதழ்கள் ரசம் எப்படி இருக்கும்னு கேட்கணும்னால் அதை சுவைத்திருக்கிறவரிடத்துல தானே கேட்கணும். பாஞ்சஜன்யம் தானே அப்பப்போ வயல் வச்சுக்கிறார், அதைத்தானே ஊதறார். அப்போ அதராமிருத்தம் பாஞ்சஜன்யத்தில் பட்டிருக்குமே, அவருக்கு தெரியுமோ இல்லையா அது எப்படி இருக்கும்னு. அதனால தான் ஆண்டாள் கேட்க வேண்டியவாளை கேட்கணும், சம்மந்தமே இல்லாத கேட்டால் யாரும் பதில் சொல்லுவாளா, தெரியாதோ இல்லையோ. அதனால் இது அடுத்த பதிகம், கோலச்சுரி செங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும், செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தினள், சீலத்தினள் அதை கேட்கும் தன்மை உடையவள். தென் திசையில் உள்ள திருமல்லி நாடி திருமல்லி நாட்டிற்கு தலைவியாகவும், செழும் குழல் மேல் செழுமை தங்கிய திருக்குழற்கற்றையில் சூட்ட பெற்ற மாலைத்தொடை கலம்பகன் மாலை. கலம்பகம்னா கதம்பம், மல்லினா தனியாக மல்லியாக இருக்கும், முல்லைனா தனியாக முல்லையாக இருக்கும், அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம்னு வச்சு கட்டாளம் இல்லையோ கதம்ப மாலை. அதை போல் கதம்ப மாலையை தென் அரங்கருக்கு அழகிய மணவாளனுக்கு ஈயும் மதிப்புடைய, அதை சமர்ப்பிக்கக்கூடிய மதிப்புடைய சோலைக்கிளி, அதாவது சோலையில் வாழும் கிளி போன்ற இனிய மொழியை உடையவளுமான அவ்வாண்டாளுடைய தூய நல்பாதம் துணை நமக்கே, தூய்மையான அந்த திருவடி தாமர்கள் நமக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும் அப்படிங்கிறது ரெண்டு தனியன் பார்த்தோம். அல்லிநாட்டாமர மேல் கோலச்சுரி செங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும், ரெண்டு நாச்சியார் திருமொழிக்குண்டான தனியன். இதே மாதிரி நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி அன்னவயல் புதுவை ஆண்டாள், இது எல்லாமே திருப்பாவைக்கு தனியன்கள். அதே போல் இது நாச்சியார் திருமொழிக்கு தனியன். இனி அவதாரிகை, சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை நாச்சியார் திருமொழிக்கு ரொம்ப ஆச்சரியமான அவதாரிகை சாதிக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு வரார், என்னான்னு பார்ப்போம். ஒரு சில வரிகள் மட்டும் வாசிக்கிறேன், ஏன்னா அவர் சொல்லுண்டார், கொஞ்சம் வரியை வாசித்து அர்த்தம் எப்படி இருக்கும்னு சொல்லும்னுட்டு பத்து வரி சொல்லலாம், ரொம்ப சொல்லணும்னா ரொம்ப நாழியாகும் போ, அதனால் அங்கங்கே எது முடியுமோ கொஞ்சம் அழகான அர்த்தங்களாக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். முதல்ல அவதாரிக்கு பார்ப்போம். சென்ற திருமொழியில் குயிலை பார்த்து நீ எம்பெருமான் வரும்படி கூவ வேணும் என்று பிரார்த்தித்த பின்பும், இதைத்தான் முன்னாடியே சொன்னேன், பெருமாள் வரும்படிக்கு நீ கூவு, உலகளந்தான் வரக்கூவாய்னு பாசுரம் இல்லையோ அப்படின்னு குயில் நடத்தில் கேட்குறா. ஆனாலும் பின்பும் அது அப்படி செய்ய காணவில்லை, அப்படி செய்திருக்க அவன் வரைந்து வந்திருப்பானன்றோ, அது வந்து சரியாக கூவ மாட்டேங்கிறது, அது கூவினா கண்ணன் வந்திருப்பார்ல, இப்போவும் கூவி கண்ணன் வரலேன்னு அவன் நம்ப மாட்டேங்கிறா, கூவிருந்தா கண்ணன் கண்டிப்பாக வந்திருப்பார், இது கூவலை அப்படின்னா எப்பவுமே குற்றத்தை தங்க பக்கம்தான் இவன் வச்சுப்பாளே தவிர பெருமானிடத்தில் ஒரு நாளும் சொல்லிடவே மாட்டார், அவர் தப்பு பண்ணவே மாட்டார். ஆனால் இன்னும் எனக்கு அனுகிரகம் கிடைக்கலன்னா என்னமோ எங்கிட்ட இருக்குது, ஏன்னா அவரை பற்றி எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது என்ன, எங்கள் சாஸ்திரக்காரா சொல்லிக் கொடுத்தது என்ன, பெருமானிடத்தில் எக்குற்றமும் இல்லை, அவர் எப்போதும் உனக்கு காத்து கொண்டு இருக்கிறார், இந்த நம்பிக்கை வேணும். இதில் துளியதான அசைய பார்த்ததுனால் அதை விட்டு நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம திருத்திக்க வேண்டியது எது தெரியுமோ, பல சந்தேகங்களை கேட்டு திருத்திப்போம், ஆனால் அடித்தளத்தை உறுதிப்படுத்திகிட்டே இருக்கணும். ஆமாம் சாஸ்திரம் சொன்னது பகவான் சொன்னது சரி சரி சரி, அதில் எத்தனை கேள்விகளுமோ கேட்கணும், அதை கேட்டுட்டு பதில் வாங்கிட்டு உறுதிப்பட்டுட்டோம்னால் நம்ம மனசே வேறு எந்த சந்தேகத்துக்கும் போகவே போகாது. அப்புறம் எப்போ சந்தேகம் வரும், இதுவோ அதுவோன்னு இருந்தால் தானே, அந்த மாதிரி இல்லாமல் இதுதான் எங்கள் ஆழ்வார் இப்படி தான் சொல்லியிருக்கார், எங்கள் ஆச்சாரியர்கள் இப்படி தான் சொல்லியிருக்காருங்கிற உறுதி வரணுமோ இல்லையோ. இப்போது ஹனுமான் வந்தார், சீதை இடத்துல செய்தி சொன்னார், சீதைக்கு உள்ளூர கோபந்தான் வருத்தந்தான், ஏன் பத்து மாதமாக வரல, இவருக்கு தெரிஞ்சிருந்தால் ஓர் அம்பில் எல்லாத்தையும் முடிச்சிருக்க முடியாதா, ஏன் என்னை இப்படி விட்டுட்டார் தவிக்க விட்டார்னு அவளுக்கு வருத்தம். ஆனாலும் குற்றம் நிச்சயமாக ராமனிடத்தில் இருக்காது, அது அவளுக்கே தோன்றது. இப்போ ஹனுமானிடத்தில் சொல்கிறா, எங்கிட்ட ஏதோ ஒரு பெரிய குற்றம் ஒரு சின்ன குற்றம் ரெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், என் விஷயமாக ராமனிடத்தில் போய் ஒரு தரம் விழுந்து நன்னா அவரை வணங்கு, ஆனால் எங்கிட்ட தான் ஒரு சந்தேகம் இருக்குது, ஏதோ தப்பு இருக்குது, இல்லைன்னா இவ்வளவு கருணையுடைய ராமன் என்னை திரும்பி பார்க்காதிருப்பறா என்று அப்பவும் தங்கிட்டத்தான் குற்றம் இருக்குதுன்னு சீதை சொல்லிக்கிறாளே தவிர ராமனிடத்தில் குற்றம்னு சொல்லலை. இப்போவும் ஆண்டாளுக்கு இது கூவலை, இது ஒழுங்காக கூவிருந்தது இத்தனை நாழி கண்ணன் வந்திருக்க மாட்டாரா அப்படின்னு நினைத்து கொண்டு அடுத்து சொல்கிறாள், வேண்டும்படி ஆயித்து இவளுக்கு பிறந்த தசை அப்போதே கிட்ட பெறாமையாலே மிகவும் அவசன்னையானாள். இந்த மாதிரி சொற்கள்லாம் தான் பழசு,
அவசன்னையானாள்னா வருத்தப்பட்டாள், துன்பப்படுறாள்னு அர்த்தம். ஓரளவு சம்ஸ்கிருதம் தெரியணும். இப்போ அவசன்னா அப்படின்னா என்ன பேர், என்ன அர்த்தம்ங்கிறத அங்கே சொல்லியிருப்பா. அதை இப்போ தமிழில் கூட்டிகிட்டா பாருங்கள், தமிழாக இருக்குது. சில சமயம் பார்த்தா என்ன தோணும்னால், இந்த பாசுரங்கள்லாம் தெள்ளு தமிழ், தூய தமிழில் இருக்கே, வியாக்கியானம் மட்டும் முக்கா சம்ஸ்கிருதத்தில் இருக்கே, இது என்ன நியாயம் சுவாமி? ஏதோ பாசுரம் சம்ஸ்கிருதத்திலிருந்து அர்த்தம் தமிழில் எழுதி கூட நான் பார்த்துருக்கேன். பாட்டு ரொம்ப அழகான தமிழில் இருக்கும், ஆனால் அதுக்கு சொல்கிற அர்த்தத்தை பார்த்தா முக்கா சுவாமி இதுக்கு பாட்டே புரியறது போல் இருக்கு. நீர் ஏதோ அர்த்தம்னு வாசிக்கிறதுக்காக வந்தீர், இதை விட எனக்கு மூல பாட்டே தெரியறதுனால். இருந்தாலும் அந்த ஆழ்ந்த அர்த்தங்கள் அதில் இருக்குது, ஆழ்வார்கள் உள்ளத்தில் இருந்துடும். அதை கொடுக்கறச்சே நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள்ட்ட கொடுத்துட்டா அந்த ஆச்சாரிய பரம்பரையில் அது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கொல்லியும். இது அவளுக்கு பிறந்த தசை. பெருமானை கிட்ட பெறாமையாலே வருத்தப்பட்டாள். அவன்தான் இவள் தசைக்கீடாக வந்து முகங்காட்டிற்றிலன். முகங்காட்டிற்றிலன்னா முன்னாடி வந்து நிற்கலேன்னு அர்த்தம். இவளுடைய தசையை பார்த்து நான் வரேன் அப்படின்னு கண்ணன் வந்திருக்கலாம் இல்லையோ, ஏன் வரமாட்டேங்கிறார், ஏன் வேணும்னு துன்பப்படுத்தி பார்க்குறாருனால் இவளை அப்படியே ஆனந்தத்தில் விட்டுட்டா பாட்டு வராதே, சந்தோஷமாக கையை கோத்துன்னு பாடமாட்டாளா, பாடமாட்டா. அப்போ பாடினாத்தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைக்கும். இது ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவா, நம்ம வீட்டு குழந்தைய பட்னி விட்டுட்டு வந்திருந்த விருந்தாளி குழந்தைக்கு சோறு போடுறதுன்னு இதுதான் அர்த்தம். நம்ம வீட்டு குழந்தைக்கு ராத்திரி உப்மா வச்சுருந்தோம், 9 மணிக்கு சாப்பிட்ணும், 8:45 வெளியூர்லேருந்து யாரானு வந்துட்டா அவளை போடணுமோ இல்லையோ, நீ கொஞ்சம் இரு நித்தியம்தான் சாப்பிட்டுருக்கோம், வந்தவாளுக்கு போடுவோன்னா நம்ம வீட்டு குழந்தைய பட்னி விட்டுட்டு அவளுக்கு சோறு போடுறோம். தன் வீட்டு குழந்தை பெருமாளுக்கு ஆழ்வார்கள், புறத்தியார் வீட்டு குழந்தை நாம. ஆழ்வார்களை பட்னி போட்டு பட்னி போட்டு பாட்டு வாங்கி தான் நமக்கு கொடுத்துருக்கார். அவர்களை பட்னி போடுறாருன்னா என்ன, தன் தரிசனத்தை அவள் கொடுக்கலையே, கொடுத்தா உடனே அவளை மோட்சம் போடுவாளே. ஆனால் அவளை கட்டப்படுத்தி கட்டப்படுத்தி பாட்டை பிடுங்கி அதுக்கப்புறம் அவளை கூட்டின்னு போயிட்டு பாசுரத்தை நமக்கு கொடுத்து இந்தாங்கோ இதை வச்சுன்னு நீங்களும் வந்து சேருங்கோ இப்படின்னு பெருமாள் நினச்சின் பண்ணியிருக்காருனால் அவள் அதுக்கு பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ ஆமாம் வச்சார், பாட வச்சார், பாடினோம் போனோம், அவர் விருப்பத்தை நிறைவேற்றினோங்கிற ஆசையோடு இருந்தாலும் இல்லையோ. அப்போ அவன்தான் இவள் தசைக்கீடாக வரல. இத்தலையில் அவஸ்தை அறியாதான் ஒருவன் அல்லவிரே, உங்கள்கிட்ட அது இருக்கான்னு தெரியல, இப்போ படிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த தசை தெரியாதவன் இல்லை, இந்த ஜீவன் தன்னை பிரிந்து கட்டப்படுறார் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவரா? இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு சமம்னே தெரியாது, நம்ம போவே இல்லை, அப்புறம் போனால் நான் எவ்வளோ கட்டப்பட்டேன் தெரியுமா, நீங்கள் வரவே இல்லையன்வா, எனக்கு தெரியவே தெரியாதேன்வோம். இப்போ அதே மாதிரி கண்ணனும் ஆண்டாள் துன்பப்படுகிறாள் என்று தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சர்வஜனாச்சே, எல்லாமே அறிந்தவர். அப்போ தெரியாமல் அவர் வராமல்ல, இன்னமும் இன்னமும் ஓரளவை பிறப்பித்து முகங்காட்டுகிறோம் என்றிருந்தான். இன்னமும் ஓரளவை பிறப்பித்துனால் இன்னும் கொஞ்சம் ஞானம் முற்றட்டும், இன்னும் கொஞ்சம் பக்தி முற்றட்டும், இன்னும் பிரேமம் வளரட்டும். போராது, யாருக்கு? ஆண்டாளுக்கு. ஆண்டாளுக்கு இன்னும் கொஞ்சம் ஞானம் முற்றணும், பக்தி முற்றணும், அதுக்கப்புறம் சேவை சாதிப்போம் அப்படின்னு பெருமாள் காத்துருக்காராம். அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் பாருங்க, இதெல்லாம் தான் வியாக்கியானத்தில் ரொம்ப சிறப்பு. மயர் வர மதிநலம் அருளிய போதே முனியே நான்முகனேயாயிராதே, சின்ன வரி இப்போ, ஆனால் நீ யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும். இப்போ என்ன சொல்ல வர இருக்கும், மயர் வர மதிநலம் அருளின போதே முனியே நான்முகனாயிராதே. 4 தரம் படித்தா கூட என்னன்னு புரியாது. மயர்வர மதிநலம் அருளினுங்கிறது எத்தனாம் பாட்டு? முதல் பாட்டு, திருவாய்மொழி முதல் பாட்டு. மயர் வர மதிநலம் அருளினான் முனியே நான் முகனே எங்கே இருக்கு? 10:10 திருவாய்மொழி முதல் பாட்டு, முனியே நான் முகனே முக்கண்ணப்பா, நடுவில் 1000 பாட்டு இருக்கோ இல்லையோ. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், மயர்வர மதிநலம் அருளினு சொல்லணுமா, அடுத்த பாட்டு முனியே நான் முகனேன்னு இருக்கணுமா? இருந்திருந்தா என்ன, ஞானம் கிடைச்ச உடனே மோட்சம். இதை தான் சொல்ல வர இருப்போ, மயர்வர மதிநலம் அருளினன் ஞானம் கிடைச்சது, முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அடைஞ்சு விட்டேன், அப்போ ஞானம் கிடைச்ச அடுத்த பாட்டு மோட்சம் கிடைச்சதா? நடுவில் 1000 பாட்டு ஓடித்தே. அப்போ ஞானம் பெற்ற தசை, பக்தி பெற்ற தசையிலேருந்து மோட்சத்துக்கு போகிறதுக்குள்ளே 1000 பாட்டு இல்லையா? அது வரைக்கும் பெருமாள் என்ன பண்ணியிருந்தார், ஏன் உடனே கொடுக்கல இவர், அவர் தான் இந்த இப்போவே ஞானம் கிடச்சி கொடுத்துனாரே உடனே போயிருக்கலாமே. போயிருக்கலான்னா அவருடைய பக்தியை வளர்க்கணும், ஆர்த்தியை வளர்க்கணும், பூர்த்தியை வளர்க்கணும், அப்புறம் மோட்சத்தை கொடுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தானே இழுத்து கொடுத்துருக்கார். அதே போல் ஆண்டாளுக்கும் நடுவில் இழுக்கிறாருங்கிறார். நம்மாழ்வாருக்கு இழுக்கலையே 1000 பாட்டு, அதை போல் இப்போ ஆண்டாளுக்கும் கொஞ்சமான இழுப்போம், இழுத்து கொடுத்தா தான் இவாள்கிட்ட பாட்டு வாங்க முடியும், வாங்கினா தான் நமக்கு கொடுக்க முடியும். இன்னொன்று, நமக்கும் வந்து நல்ல வேலை நம்மாழ்வார் பாடினார் உடனே மோட்சம் போயிட்டார்னு சொல்லிட்டா நம்ம பயந்துடுவோம். இதுவே பல பேரும் திருவாய்மொழி 10:10 வியாக்கியானமே சொல்ல மாட்டா, அதுவும் முனியே நான்முகனே சூழ்வி சிம்பணிகள் வந்தாலே சொல்ல மாட்டா.
திருவிருத்தம் சொல்லவே மாட்டா தெரியுமோ? ஏன்னா திருவிருத்தம் சேவிக்கிறதுனாலே கடைசி காலம்னு அர்த்தம். கடைசி காலம் வந்துடுச்சு, காரியங்கள்லாம் பண்ண போகிறான், திருவிருத்தம் சேவிச்சாளான்னுவா. அப்படியெல்லாம் போயிட போகிறோமா? அதெல்லாம் அவ்வளோ சுலபமான சமாச்சாரம் இல்லை. இப்போ அதுக்குன்னு திருவிருத்தம் பத்து பாட்டு சொன்னேன் கூட்டின்னு போடுவார்னு சொன்னால் எல்லாரும் சொல்லி பார்க்க மாட்டாளா? அப்படி இல்லை, அது அதற்குன்னு காலம் வர வேண்டும், குணம் வளரணும். காலம் வளரணும், அதுக்குண்டான இவங்களுக்கு குணம் வரணும், ஆர்த்தி அதிகார பூர்த்தி வரணும், வந்தால் தான் நடக்கும்னு வச்சுக்கோ. அப்போ பெருமாளும் அந்த பூர்த்தி வரட்டும்ங்கிறதுக்காக இழுக்கிறார். மயர் வர மயர் வற்ற போதே பெற வேண்டும்படியான ஆற்றாமை உண்டாயிருக்க செய்தேயும் பரமபக்தி பர்யந்தமாக நடுவுண்டான அவஸ்தைகளை பிறப்பித்திரே கொடுத்தது ஆழ்வாருக்கு. ஆழ்வாருக்கு எப்படி கொடுத்தார்? மயர் வர மதியநல மருளினன்னு உடனேவே ஆழ்வாருக்கு ஆசை இருந்தது மோட்சம் போகணும்னு. ஆனால் பரபக்தி பரஜானம் பரமபக்தி நில நிலையாக ஏற்றி படிக்கட்டு படிக்கட்டாக ஏற்றி அப்புறம்தானே கொடுத்தார். அப்போ தான் அது ரசிக்கும். உபன்யாசிலே கூட ஒரு திவதேசம் புரி ஜெகநாத் அரை மணி உபன்யாசத்தை சேவிச்சுட்டு வந்திருப்பார். வந்துட்டு தலைப்பு போடுங்களேன், புரி ஜெகநாத் வைபவம், புருஷோத்தம க்ஷேத்திர வைபவம்னா நாலு நாள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் சொல்லுவார். சாமி நான் நீரும் ஒன்றாத்தான் சேவிச்சோம் அரை மணி, நீர் ஏதோ எட்டு மணி நேரம் இதை பற்றி பேசிட்டுருக்கிறேன்னார். அதுதான் அதை அப்படியே கட்டடம் கட்டணும், கட்டடம் கட்டிட்டு வெள்ளையடிக்கணும், அதுக்கப்புறம் தரையெல்லாம் போடணும், அதுக்கு விளக்கெல்லாம் வைக்கணும், அதுக்கு மாடெல்லாம் கட்டணும், எல்லாம் பண்ணினாத்தான் கேட்குறவா மனசில் இறங்கும். நேரம் புரி ஜெகநாதம் போனேன் பெருமாளை சேவிச்சேன்னு விட்டா யாருக்கு ஒன்றும் புரியவும் புரியாது, விருப்பமும் வராது. இப்போ அது மெதுவாக ஊருக்குள்ளே போகிறதுலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த படிக்கட்டை கட்டி 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 மலைக்கு மேலே ஏற்றினு போய் தோ இருக்கார் திருவேணுடையானால் அரை நிமிஷத்தில் சேவிச்சுட்டு வந்துடுவா. ஆனால் அந்த மலையை ஏற்றணுமோ இல்லையோ? அதே போல் பெருமாள் இப்போ ஓ இவனுக்கு மோட்சத்துக்கு ஏற்றன நம்ம சுலபம் இல்லை, மெதுவாக கொடுப்போம் அப்படின்னு தன் அனுபவத்தை கொடுத்து 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 பைய பைய மெது மெதுவே பொறுக்க பொறுக்க சோறுட்டி கூட்டி கொண்டு வருகிறார். இவருகே வெளுத்த புடவைக்கு வாசங்கொளுத்துவாரோ பாதியாக. இதெல்லாம் தான் அந்த நாள் வாசகங்கள். வெளுத்த புடவைக்கு வாசம் கொளுத்துவார். வெளுத்தாச்சுன்னா நன்னா காவியில் வச்சு வெளுத்தாச்சு, வெள்ளை வெளியேன்னு இருக்குது, ஆவி வச்சுட்டோம், வண்ணான் வெளுத்துட்டார். வெளுத்த பிற்பாடு அதுக்கு வாசனை சேர்க்கணுமா? அதுக்கு தான் இப்போ புதுசாக சிலதெல்லாம் வந்திருக்கு. அந்த ஜலத்தை நீங்கள் அதில் குட்டினு வச்சுங்க, அது வெளுக்கச்சேவே வாசனை ஏற்றும். அப்படிலாம் இப்போ கொண்டு வந்துட்டாலும் இல்லையோ, மென்மையாக்கிறதுக்கு ஒரு திரவம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதில் வாசனை போடுறதுக்கு இன்னொரு திரவம் வந்திருக்கு. இந்த இடத்துல இப்போ இது வழியாக வரச்சேவே வாசனையோடு வரும். அதோட சேர்த்து சேர்த்து விட்டாலும் இல்லையோ, அது வந்து முதல்ல வெளுத்துக்கணுமா, வெளுத்தப்புறம் வாசனை சேர்க்கணுமா? அதை போல் இப்போ ஆண்டாள் வெளுத்தாச்சு, உலக இன்பத்திலலாம் விருப்பம் இல்லை, நன்னா வெளுத்து கொண்டு வந்தாச்சு, இப்போ இனிமேல் வாசனை கூட்டணுமோ இல்லையோ? அதுக்கு தான் பக்தி ஆரம்பித்து பரபக்தி பரஞானம் பரமபக்தி அப்படின்னு வாசம் கொளுத்தும் பாதி பெருமாள் பண்ணிட்டுருக்கார். அங்கு போய் அனுபவிக்கும்படியாய் சாத்மிப்பது. முதலடியிலே இது உண்டானாலும் காலஞ்சென்றவாறே பிறப்பிப்பதும் ஒரு பாக்கம் உண்டிரே. பிராட்டிக்கு படுத்தது கனவை பற்றி சொல்கிறார். பிராட்டிக்குன்னா சீத்தைக்கு. இப்போ சட்டுன்னு அந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்குகள் தான் வியாக்கியானத்தில் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். பிராட்டிக்குன்னு நான் ருக்மணிக்குன்னு நினச்சிருந்தா ஒன்றுமே வராது. இப்போ அதை படிக்கிற வேகத்தில் ஓ பிராட்டினா சீத்தை, என்ன மேலே அது வரும், அசீத்தேன்னு புரிஞ்சு விடலாம். பிராட்டிக்கு பெருமாளை பிரிந்த போதே, பெருமாள்னா ராமன்கிறது எழுதப்படாத மறை. இந்த சம்பிரதாயத்தில் எந்த வியாக்கியானத்தை எடுத்தாலும் பெருமாள்னு எழுதினா ராமன், பெரிய பெருமாள்னு எழுதினா ரங்கநாத பெருமாள், இளைய பெருமாள்னு எழுதினா லக்ஷ்மணன். இப்படி வச்சுருந்தா வாசிக்கணும். லக்ஷ்மணன் எழுதுவாளன்னால் பத்து இடத்துல ஓரிடத்துல தான் லக்ஷ்மணன் இருக்கும், பாக்கி ஒன்பது இடத்துல இளைய பெருமாள் இளைய பெருமாள். ஸ்ரீரங்கநாச்சியார்னு இருக்குமா, பெரிய பிராட்டியார்னு தான் இருக்கும். ரங்கநாயகி தாயார்னு யாரான்னு ஒரே ஒரு இடத்துல வியாக்கியானத்தில் முடிஞ்சால் தேடி பாருங்க, கிடைக்காது. நம்ம வந்து ஸ்ரீரங்கநாயகி தாயார் ஸ்ரீரங்கநாத பெருமாள்னு சொல்லுவே தவிர ரங்கநாதன்னே வியாக்கியானத்தில் இருக்காது. பெரிய பெருமாள் நம் பெருமாள் மிஞ்சி போனால் அழகிய மணவாள பெருமாள், இவ்வளவு தான் இவள் எழுதுவாளே தவிர. அப்போ அதுலேயே பேசி அதுலேயே பழகி அதுலேயே வாழ்ந்து அதுலேயே புறப்பட்டு இப்படியே இருந்த ஒரு பெரிய கோட்டி தான் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய கோட்டி. பிராட்டிக்கு பெருமாளை பிரிந்த போதே கூட வேணும் என்னும் ஆசை உண்டாயிருக்க செய்தேயிரே. பிராட்டிக்கு பெருமாளை பிரிஞ்ச உடனே சேர்ந்துடணும்னு ஆசை இல்லையாண்ணா? பத்து மாதம் இருக்கணும்னு அவளுக்கு ஏதாவது பிரார்த்தனையா? உடனே சேரணும் தான் ஆசை. ஆனாலும் ஊர்த்தம் மாசான் ந ஜீவிஷே என்பது ந ஜீவேயம் க்ஷணமபி என்னதாயித்து. ஆனால் அவளே சொல்கிறா, இனிமேல் ஒரு மாதத்துக்கு மேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஹனுமான்ட செய்தி சொல்லி அனுப்புறா, நான் என்ன சொல்லணும் ராமனுக்கு, கிளம்பறேன்னு விடை பெற்றுண்டார் ஆஞ்சநேயர். அப்போ சீதை சொல்கிறா, ஊர்த்தம் மாசான்ன ஜீவிஷ்யே, இனி ஒரு மாதத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு போய் உன் தலைவனிடத்தில் சொல். அப்போ ஹனுமான் நினச்சிக்கிறார், ஒரு அது தெரியணுமே, இப்போ என்ன ஒரு மாதத்துக்குமே இருக்க மாட்டேன்னால் இன்னும் ஒரு மாதம் இருக்க போகிறாள்னு அடுத்த சொல்லியிருந்தால்
அவளுக்கு ஒன்று 9 மாதம் இருக்கிறதுலையும் விருப்பம் இல்லை, 1 மாதம் இருக்கிறதுலையும் விருப்பம் இல்லை. ஆனால் நடப்பது காரியத்துக்கு நேரம் கொடுத்து தான் நடத்த முடியும். அவசரப்பட்டுட்டால் மறுநாள் ஒன்றும் நடக்காது. அதனால் 1 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டேன்னா, ஸ்வப்னேபி யத்யகம் வீரம், சொப்பனத்திலே கண்டாலும் துக்க நிவர்த்தகர் ஆகவல்லராயித்து. அவளுக்கு சீத்தைக்கு ரொம்ப வருத்தம், சொப்பனம் கூட எனக்கு விரோதியாக இருக்குது. அதுவா நேர தான் விரோதி இருந்தா, ராவணன் விரோதினா சொப்பனம் கூடவா விரோதியாக இருக்கணும் என்னான்னு ஹனுமான் கேட்குறார். ஸ்வப்னேபி யத்யகம் வீரம் லக்ஷ்மணேன சமன்வித்தம், எனக்கு சொப்பனம் பார்க்கணும்னு ஆசை, நான் விரும்புகிற சொப்பனம் எனக்கு கிடைக்கலையேங்கிறார். ஹனுமான் கேட்டார், உனக்கு எதை பார்க்கணும்னு ஆசை? தசரதன் நன்னா இருக்காரா? கௌசல்யா நன்னா இருக்காளா? நாடு நன்னா இருக்கா? ஜனகர் எப்படி இருக்கார்? இதெல்லாம் ஆசையா? ஒன்றும் ஆசை இல்லை, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இன்னும் தீரல. நான் தான் லக்ஷ்மணனை சுடுசொல் சொல்லி அனுப்பிச்சு வச்சேன், ஏதோ ஆபத்து ராமனுக்கு, போய் காப்பாற்றுன்னே. அவன் போக மாட்டேன்னு சொன்னான், ராமன் என்ன காவலுக்கு வச்சிருக்கார், நான் போக மாட்டேன்னு சொன்னான். தப்பு லக்ஷ்மணா, போ, தப்பான அபிப்பிராயத்தில் இங்கே நிற்காதே அப்படின்னு நான் தான் வச்சேன். லக்ஷ்மணன் கிளம்பி போனார். இன்னி வரைக்கும் போன லக்ஷ்மணன் ராமனை சந்திச்சானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, தெரியாதே. இவ்வளோ தூக்கின வந்துட்டா, அதுக்கப்புறம் அவள் ரெண்டு பேரும் சந்தித்தாளாங்கிறதே சீதைக்கு தெரியாது இல்லையோ. இப்போ சீதைக்கு உள்ளூர துடிப்பு என்னன்னால், லக்ஷ்மணன் ராமனோட சேர்ந்திருந்தா என் ராமனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இவள் பிரிஞ்சிருந்தாள்னா ராமன் இருப்பனா தெரியாது. என்னை பிரிந்து ராமன் இருந்தால் இருந்துருவரே தவிர, லக்ஷ்மணனை பிரிந்து அவளால் இருக்கிறது ஆகாது. அப்போ எனக்கு சொப்பனத்தில் ஒன்றே ஒன்று பார்க்க ஆசை. ஸ்வப்னேபி யத்யகம் வீரம் லக்ஷ்மணேன சமன்வித்தன், லக்ஷ்மணனோட ராமன் சேர்ந்துட்டாருங்கிறத சொப்னத்தில் பார்த்தா போகும். இது சீதைக்கு ஆசை, ஆனால் அவளுக்கு சொப்பனமே வரல. ஏன் சுவாமினால், தூக்கமே வரல. வந்தான்னா சொப்பனம் வர்றதுக்கு, இப்போ தூக்கம் வந்தால் சொப்பனம், அவளும் 10 மாதம் தூங்கலே. நல்ல வேளை, இவளுக்கு பதில் இவளுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருந்த திருஜட்டை சொப்பனம் கண்டாள். திருஜட்டா சொப்பன விருத்தாந்தம்னு கேள்விப்பட்டிருப்பேள், விபீஷணனுக்கு சகோதரி. அவ தான் பார்க்குறா, சீதே நீ தூக்கு போட்டெல்லாம் முடிவுக்கு போகாதே, உனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, ராமன் வடக்கு நோக்கி போகிறத பார்த்தேன், தெற்கு நோக்கி ராவணன் போகிறத பார்த்தேன், இவனை கோவேறு கழுதையில் ஏற்றி தலையை மொட்டையடித்து எண்ணெயை பூசி செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி பரிபவத்தோட சேத்துல விழுந்து புரண்டுன்னு போகிறத பார்த்தேன். அது ஆச்சரியமாக குதிரைகள் பூட்டின பொன்மயமான தேரிலே சீதையை சகலாபரண பூஷித்தையாய் பக்கத்தில் உட்காத்தி வச்சிருந்து வடக்கு நோக்கி வீரமாக ராமன் போகிறத பார்த்தேன். அதனால் உனக்கு ஒரு குறையும் இல்லை சீதே, தோ சரியாக போகிறது எல்லாம் அப்படின்னு திருஜட்டா சொன்னாள். அடுத்தவ சொப்பனம் பார்த்து திருப்திப்பட்டுட்டா சீதை. ஆனால் நம் ஆண்டாள் அப்படி படுபோடோ என்றால், இப்போ பெரியவாச்சனில் என்ன தெரியுமோ சொல்ல வர்றார், இத்தனை ஆழி சீதா சரித்திரத்தை சொல்லுவார், அவள் பெருமையெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு அடுத்தவ சொப்பனம் பார்த்தா போரும் சீதைக்கு, ஆனால் ஆண்டாள் அப்படியானா, தான் சொப்பனம் பார்த்தா தான் அவளுக்கு திருப்தி வரும், இன்னொருத்தர் சொப்பனம் பார்த்தாலாம் வராது என்று சொல்லி சீதையை காட்டிலும் ஆண்டாளுக்கு வைபவம்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், ஸ்ரீதேவியை காட்டிலும் பூதேவிக்கு வைபவம்னு சொல்லிடுவார். இதுதான் வியாக்கியானத்தில் இருக்கிற பத்ததி. அவளுக்கு சொல்ல வேண்டியது ஸ்ரீ மகாலட்சுமி, சீதை, பூதேவி நாச்சியார், ஆண்டாள், ஸ்ரீதேவிக்கு ஏற்றமா பூதேவிக்கு ஏற்றமானார். என்ன பண்ணாலும் நின்று இருந்து அளந்து கேழலாய் கீழ்ப்பு கிடந்து தன்னுள் கறக்கும் முழும் தடம்பெருந்தோள் ஆரத்தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்றமால் ஆர் காண்பாரேன்னு அழ்வாருடைய பாசம். இந்த பெருமாளுக்கு சீதை மகாலட்சுமி இடத்துல எவ்வளோ ஈடுபாடு, இங்கே ஒரு இடத்த கொடுத்து உட்காருன்ட்டார், அவ்வளோதான் ஈடுபாடு அவளுக்கு. மகாலட்சுமிக்கு இடம் திருமார்பில் ஒரு இடம், அப்படியே இருக்காள். ஆனால் பூமாதேவி நடத்தே நின்ன திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், பறந்த திருக்கோலம், திருவிக்கிரமனாக அளந்தது, வராகமாக இடந்தெடுத்தது, எல்லாம் தேர்த்து கட்டினது, அது பண்ண எல்லாம் பூமாதேவி நடத்தில தான். அப்போன்னா இவள்கிட்ட எவ்வளோ ஆசை பற்றியில, அவள்கிட்ட எவ்வளோ ஆசை, ஓரமாக இடம் கொடுத்து உட்காந்துச்சிட்டார். ஆனால் இவள்கிட்ட எவ்வளோ ஆசை, இத்தனை இவளிடத்தில் தான் பாக்கி பாக்கி பண்ணுறாருனால். அப்போ ஸ்ரீதேவி நாச்சியாரோட பூதேவி கேற்றம் எங்கே கண்டோம், தான் சொப்பனம் பார்த்தா போரும் ஸ்ரீதேவிக்கு, அதாவது மற்ற பேர் சொப்பனம் பார்த்தா, தானே சொப்பனம் பார்த்தா தான் பூமாதேவிக்கு பிடிக்கும்னால், அப்போ எங்கேயோ இருக்கிற விஷயத்தை எங்கிருந்து அழகாக கோத்து 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 ஒன்றா கொண்டு கொடுத்துட்ற பாருங்க. இதுதான் காலக்ஷேபத்தினுடைய ஏற்றம், இதுதான் வியாக்கியானத்துக்குன்னு இருக்கிற பெருமை. இப்போ இதை போல் நம்ம பார்க்க போனால் நாழி ஆகும். இப்போ இதே நான் இப்போ வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நேரம் அர்த்தம் சொல்ல போயிருந்தேன், இத்தனை 2 பாட்டு தள்ளியிருப்போம். இப்போ நகரவே இல்லையே, நான் அவதாரிக்கனுடைய 4வது வரியில்னா உட்காண்டிருக்கோம். அப்போ போகும் என்னால் மெதுவாக போகும், நன்னா காலம் போகும், இன்னும் உயர்ந்த அர்த்தங்களில் மனசு ஈடுபடும், சந்தேகங்களெல்லாம் தொலைஞ்சிடும், பெருமான் திருவடியில் உறுதி ஏற்படும். இதுதான் இவாளுடைய வழக்கம். இந்த வழக்கத்தை விட்டுட்டு ஆனால் அவள் நினச்சதை மட்டும் நம்ம சாதிக்கணும்னு பார்க்குறோம். அவள் ஒரு வழியோடு எழுதிட்டா
அந்த வழியை விட்டுட்டோம், ஆனால் அவள் சாதிக்க நினச்சதை மட்டும் சாதிக்கணும்னா இந்த வழியில் போனால் தான் அதை சாதிக்க முடியும். சுவாமி இன்னொரு வழி கண்டுபிடிக்கும் என்னால், யாருக்கு சக்தி இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு? அவள் கண்டுபிடிச்ச வழி அது பெருமானவாளுக்கு சொல்லிக் கொடுத்த வழி. அப்போ அப்படித்தான் போயாகணும்னா போகணும். அதை எப்படி அந்த வழியில் நம்மளை கொண்டு ஈடுபடுத்திக்கலான்னு யோசிக்கணும். யார் செய்ய வேண்டியது அதுதான். நான் இருக்கிற வழிக்கு பெருமாள் எப்படி வருவார்னு எத்தனை நாள் பார்க்குறது, வந்துட்டார். அவர் இருக்கிற வழிக்கு நான் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க எப்படி போவோம்? முடியும். முடியாமலாம் வைக்கவே மாட்டார் அவர். முடியாதுக்கா எத்தனை பேர் சுட்டி பண்ணி வச்சுருக்கார். முடியும். நம்ம கொஞ்சம் அவர் நோக்கி திரும்பி காலடி எடுத்து வச்சோம்னால் அழைச்சிப்பார். அப்போ சொப்னேபி மம மம யத்யகம் வீரம் என்றும் ராகவம் சஹலக்ஷ்மணம் பிரிகிற போது இருவரையும் கூட பிரியாயாலே காணுமிடத்திலும் இருவரையும் கூட காண வேணும் என்று வரே ஆசைப்பட்டது. அப்போது இருவரும் பிரிகையாலே தங்களில் கூடினார்களோ இல்லையோ, இதுதான் சீதைக்கு சந்தேகம். இப்போ அவள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலோ இல்லையோ, படியே புரிகிற தமிழில் சொல்லிட்டேன். இப்போ இந்த தமிழ் படித்து பாருங்க. படித்தா இதே தான் விஷயம், ஒன்றும் மாறுதல் இல்லை. அதுக்கு தான் முன்னாடி அர்த்தத்தை சொல்லிட்டேன் படிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு நீங்கள் வாசிச்சு பாருங்க, புரிஞ்சு போயிடும். இப்போ இது என்னமோ வேறு வார்த்தையாக இருக்கே, இவர் வேறு சொன்னாரேன்னு தோணும். அப்படியே வேறெல்லாம் சொல்லலை, அதில் இருக்கிறது தான் சொல்லியிருக்கேன். அதில் இருக்கிறது என்ன, கொஞ்சம் நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லியிருக்கேன். தங்களில் கூடினார்களோ இல்லையோ என்றும் அதிசங்கை பண்ணி இருக்கும் சந்தேகப்படும். அதிசங்கை பண்ணி இருக்கும்னா சந்தேகப்படும். இவ்வளவு சந்தேகம் வா ரெண்டு பேரும் கூட்டினாலோ இல்லையோன்னுட்டு. பஷேயம் எது ஜீவேயம் சொப்னோபிமமத் சரி என் அவஸ்தையறிந்து முகங்காட்டாமைக்கு அவரே அன்னைக்கே இதுவும் என்னை நலிய வேணுமோ. இப்போ பாருங்க இந்த வரி இன்னொரு தினம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய அவஸ்தை அறிந்து, என் நிலை அறிந்து, அவஸ்தை நிலை, என்னுடைய நிலையை அறிந்து முகத்தை காட்டாமல் இருக்கோ இல்லையோ, இது யார் வேலை? என் நிலையை அறிந்து முகம் காட்டாமல் இருக்கிறது பெருமாள் வேலை தானே. அவர் தானே இப்போ வரமாட்டேங்கிறார். அப்படின்னால் அவர் தனக்கு வேண்டிய தொண்டர்களை நன்னா தயார் பண்ணி வச்சுருக்காருன்னா யார் தெரியுமோ? சொப்னம். ஏன்னா அதுவும் என் நிலையை அறிந்து வரமாட்டேங்கிறது இல்லையோ. இப்போ வேண்டாத நேரத்துக்கு சொப்பனம் வருது. இப்போ அந்த சொப்பனம் வந்து ராமனு லக்ஷ்மணன் சேர்ந்துட்டான்னு ஒருத்தரம் காட்டக்கூடாதா எனக்கு? அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு, ராமனும் என் நிலைமை அறிஞ்சு வரமாட்டார், அவர் தொண்டனான சொப்பனமும் என் நிலைமை அறிஞ்சு வராது. நல்ல தலைவர், நல்ல தொண்டர், எல்லாருக்கும் இப்படி துன்பம் கொடுத்துட்டுருக்கிறதே இவ வேலை போல் இருக்குன்னா அப்படின்னா ஆற்றாமையோடு பேசுகிறாள்னு அர்த்தம். குற்றம் சொல்லி இல்லை. அந்த தலைவர் தான் கடைசியில் வந்தாகணும், அந்த தொண்டர்கள் தான் கொண்டு போய் சேர்த்து வச்சாலும். இதுவும் என்னை நலிய வேணுமோ என்னதிரே தான் காணப்பெறாத போதும் பிறர் கண்டு சொல்ல கேட்டு தரித்திருந்தாளிரே அவள். இப்போ மெதுவாக கொண்டாள் பாருங்க. தான் காணப்பெறாத போதும் பிறர் கண்டதை கேட்டு தரித்தாள் அவள். நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே ஒருத்தர் நிறுத்தி வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே போய் அவர்கிட்ட அதை கொடுத்துருக்கேன், அந்த சமயத்துக்கு அப்போ போய் அதை வாங்கிட்டு நேராக வந்துருங்கோன்னு. இப்போ நீர் என்ன சொன்னீர், எங்கே போனோம், யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீர், எதை வாங்கியிருக்கீர், ஒன்றுமே புரியலையேன்வா. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறார், அவர் தான் காணாத போதும் அடுத்தவள் கண்டதை சொல்ல கேட்டு தரித்திருந்தாளிரே அவள். யார்? சீதை. சீதையை தான் சொப்பனம் பார்க்கலை, ஆனால் திருஜட்டை சொன்னதை கேட்டு தான் சந்தோஷப்பட்டாலும் இல்லையோ. ஆனால் இவளுக்கு திருஜட்டாதிகள் சொல்ல கேட்டு தரித்திருந்தார் போலே இருக்க வல்லவள் அல்லளாயித்து இவள். ஆனால் திருஜட்டை சொப்பனம் கண்டா சொன்னால் போரும் அவளுக்கு, இவள்னு யாரை சொல்கிறார்? ஆண்டாள். ஆண்டாளுக்கு இன்னொருத்தர் சொப்பனம் பார்த்தாலாம் போராது, சொப்பனத்திலே ஆகிலும் அனுபவிப்பித்து தரிப்பிப்போம் என்று பார்த்தான். அப்போ பெருமாள் பார்த்தது என்ன, இந்த பொண்ணுக்கு நம்ம நேராக போக முடியாது, இன்னும் பாட்டு பாக்கி இருக்குது, அதனால் சொப்பனத்தில் போவோம். இதுதான் அவர் எப்பவுமே எடுக்கிற முடிவு, சொப்பனத்தில் செல்வோம்னு பார்த்து சர்வே இஜந்துக்கள் கிடந்து உறங்கா நிற்க செய்தே சர்வேஸ்வரன் தான் உணர்ந்திருந்து நம்மெல்லாம் தூங்கச்சே ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி. இதை திருப்பா வியாக்கியான் அவதாரிக்கையில் வரும். நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சே பகவான் முழிச்சுருக்காராம். ஏஷ சுப்தேஷு சுப்தேஷு தூங்கிட்டு இருக்கோம், நம்ம தூங்கிட்டு இருக்கிறச்சே ஜாகர்த்தி விழித்திருந்து பெருமாள் நமக்கு நல்லது செய்கிறார். சில பதார்த்தங்களை சிருஷ்டித்து சொப்பனத்திலே அனுபவிப்பிக்கும் என்று சொல்லான் நின்னதிரே. அப்படி சிலதெல்லாம் சிருஷ்டித்து பாடவிட்டு ஆடவிட்டு ஒரு மரத்தை சுற்றி நம்மளாக ரொம்ப நன்னா பாட்டு பாடுவோம். இந்த மரத்தையும் நான் பார்த்ததில்லை, எனக்கு பாட்டும் தெரியாது, ஆனால் பண்ணுவோம். பத்து பேர் எதிர்த்து வந்தால் பந்தாடுவோம். பத்து பேரை நான் வெறும் பந்தே ஆடினதில்லே தெரியாது, ஆனால் பத்து பேரை பந்தாடுறேன்னால் சரி போட்டோம், சொப்பனத்திரியான்னு பார்த்து திருப்திப்பட்டுப்போமோ இல்லையோ என்று அனுபவிப்பிக்கும் என்று சொல்லான் என்னதிரே. அப்பொதுவான நிலை அன்றிக்கே, இப்போ ஆண்டாளுக்கு அந்த நிலை இல்லையே. ஏன்னா இவளுக்கு பாப புண்ணிய கர்மங்கள் அனுபவம் சொப்பனத்தின் மூலம் பெருமாள் கொடுக்க முடியாது. இது அவனோட கல்யாண சொப்பனம். இது வந்து மற்ற பேர் சாதாரண ஜனங்கள் பார்க்குற மாதிரி இல்லை,
தன்னை அனுபவிக்க வேணுமென்று இருக்கிறாள். ஆகையாலே இவள் அனுபவிக்க வேணுமென்று பாரித்தபடிகளில் ஒன்றும் குறையாதபடி பாணிகிரகண பர்யந்தமாக சொப்பனத்திலே அனுபவிக்க இவளும் அனுபவித்து அவளுக்கு தன்னோட கல்யாணத்துக்கு ஆசையை கொடுப்போம். அது முதல்ல இருந்து கண்ணன் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்ததுலேருந்து ஆரம்பம், பாணிகிரகணம் எல்லாம் முடிந்து அறிமுகம் தச்சுதன் கைமேல் அது பொறிமுகம் தட்டுற வரைக்கும் தீர்த்தமாட்டி பொறிமுகம் தட்டி ஊருக்கு கூட்டின்னு போய் கொடுத்தன வரைக்கும் ஒன்று கூட கல்யாணத்தில் மிச்சப்படாமல் ஒவ்வொரு பாசுரத்தாலே அனுபவிப்பிக்க அனுபவித்து தன் அனுபவித்தபடியை தோழிக்கு சொல்லி தரிக்கிறாள். அதோடு நிற்கல, இப்போ தான் எப்படி கனவு கண்டேன் அனுபவிச்சேங்கிறத தன்னுடைய தோழிகளுக்கு சொல்லிக் கொள்ளுகிறாள். ஏன்னா பாட்டுத்தோறும் கனா கண்டேன் தோழினான்னு வருது இல்லையோ, அப்போ தோழிகளுக்கு சொல்கிறாள். ஆண்டாளும் தன் தோழியெல்லாம் அங்கே யாருமே இல்லை, தோழியின் நினைவு தான் இப்போ எல்லாமே மானசம் அனுபவம் அத்தனையுமே மனத்தளவின் அனுபவம், யாரும் பக்கத்தில் இல்லை எழுத்த மாதிரி இல்லை. இதே பிருந்தாவனமாக நினச்சிருந்தா மனதளவில் அனுபவம். இதை நம்ம நித்தியம் பண்ணுறோம், மானச தீர்த்தம்னு உண்டு. நம்ம குளிக்க போகும்போது திறந்து விட்ட உடனே மேலேருந்து அஞ்சருவி கொட்டுறது, இங்கேயே கொட்டுறது, பெருசாக வச்சுருக்க அளவில் எல்லாரும். அதனால் இப்படி பிடிச்சி திருப்பின உடனே அது யாரானு காலலம்ப தெரியாதவா போய் திருப்பினா நேராக எல்லார் தலையிலுமே கொட்டு விடுறது. அப்போ எங்கேயோ அஞ்சருவியில் போய் குளிக்க வேண்டாம், குத்தாலம் இல்லை, இங்கேயே குளிச்சுட்டு வந்துடுறோம் இல்லையோ. அப்போ அப்படி குளிக்கும்போது ஒன்று நினச்சிக்கணுமா, கங்கா யமுனா காவேரி சரஸ்வதி தாமிரபரணி எல்லாம் இந்த தீர்த்தந்தான். அப்போ மானச தீர்த்தம் அங்கே ஒரு ஜலமும் இல்லை, இருக்கிறது சதா ஜலம் தான், ஆனால் அந்த ஜலத்தை அது நினச்சிட்டு குளிக்கிறோம் இல்லையோ. அதே போல தான் ஆண்டாளுக்கு மானச அனுபவம். ஆனால் நம்மளது ஏதோ நினச்சிப்போம், அவளுது நிஜமாகவே நினச்சிக்கிறா நேர அந்த அனுபவமே கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. இப்படி அவதாரிக்கை முற்றிற்று. இதுதான் அவதாரிக்கை. இப்போ என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க நீங்கள், அவதாரிக்கை வாசிச்சாச்சு. இதில் நம்ம தெரிஞ்சின்றது என்ன, ஏன் கனவு, சீதையனுடைய கனவுக்கு இவ கனவுக்கு வித்தியாசம் என்ன, ஆண்டாள் யார் காலில் விழுந்தா, ஏன் நடக்கலை, பெருமாள் ஏன் வராமல் இருக்கார், இதெல்லாம் இப்போ ஏன்னு சொல்லிட்டார். அப்போ இது எங்கே பிறந்தது, இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, இப்போ இன்னும் நேரம் வரல, அஞ்சு பதிகம் இருக்குது, பாக்கி 9 பதிகம் ஆகணும். ஆனால் இவளுக்கு நம்ம காட்டாட்டா மேலே உயிரோட இருக்க மாட்டாவோ, அதுக்காக சொப்பனத்திலேயாவது காட்டுவோம் என்று பெருமான் வர சொப்பன நடக்கிறத பாடுகிறாள். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்குன்னான் என்னது, பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணன் நாட்ட கனாக்கண்டேன் தோழியினான் தோழி கனாக்கண்டேன். இந்த 10 பாட்டை ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருமணத்தின் போது பருப்பு தேங்காய் தேங்காய் வைத்து கொண்டு இந்த பக்கம் 2 தேங்காய் அந்த பக்கம் 2 தேங்காய் நடுவில் பாய் போட்டு பெண் ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் அமர்ந்து தேங்காய் உருட்டுதல் சீர்பாடல் அப்படின்னு இதை வழக்கமாக வச்சுருக்கோம். அதிலே கனாக்கண்டேன் தோழினான் கனாக்கண்டேன் தோழி ஆச்சாரியன் எழுதணும், அவரை உட்காத்துவா வெத்தலை பார்க்க வச்சுருந்து அதில் திருமண் காப்பு சீச்சூர்ணத்தை வச்சு ஆச்சாரியிடத்தில் அதை கொடுத்து வாங்கணும். அப்புறம் அவரவர்கள் தனியன் சொல்லி ஆரம்பித்து வாரணமாயிரம் சொல்லணும். கடைசி பாட்டு வந்து ஒரு பாட்டுக்கு முன்னாடி நிறுத்தணும். திரும்ப போய் அனுமதி பெற்று எல்லாருக்கும் வெத்தலை பார்க்கலாம் கொடுக்கணும். மறுபடியும் கடைசி பாட்டை சொல்லணும். இப்படின்னு ஒரு பத்தி ரொம்ப நாளாக ஏற்படுத்தி வச்சுருக்கா. ஆண்டாள் கனவு கண்டதை இந்த கல்யாணம் பண்ணிட்டோம், சம்ஸ்கிருதத்தின்படி கல்யாணம் பண்ணிட்டோம், சாஸ்திரத்தின்படி அழுத்துப்போம். ஆனால் அந்த சாஸ்திரத்தை தமிழ் வேதமாக்கி கொடுத்தவர்கள் ஆண்டாள் ஆழ்வார்கள், அவர்கள் படிக்கு கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னா நீங்கள் போய் சொல்லணும்ப்போ. என்னமோ தமிழில் கல்யாணம் சம்ஸ்கிருதத்தில் கல்யாணம் கூடாதுன்னு சொல்லிட்டு கிடைப்போ, நாங்கள் ரொம்ப நாளாக தமிழில் கல்யாணம் பண்ணிட்டுருக்கோம், இன்றைக்கி தான் பண்ணுறோமாண்ணா இல்லையா, நீங்கள் சீர்பாடல் தான் பண்ணுறீங்கன்னா பாட்டில் ஒவ்வொரு சடங்கும் சொல்லப்பட்டிருக்கு, முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே தமிழ் பாட்டு இருக்க, யார் பண்ணுவாது, நம்ம ஆச்சாரியர்கள் தான் பண்ணியிருப்பா. இப்போ இவா தமிழில் கல்யாணம்ங்கிறாலே தவிர யாரானு எழுதியிருக்காளா தமிழ் கல்யாணம் எப்படின்னு, மேடையில் பேசலாம், எழுதணும், வேலை பார்க்கணுமோ இல்லையோ, வேலை பார்த்தா தான் வாயை திறக்கணும். ஆனால் வேலையே பார்க்குறதில்ல, பேச மட்டும் பேசிடுவா. நம்ம ஆச்சாரியர்கள் வேலையை பார்த்துட்டு பேச மாட்டான், பண்ணி வச்சுட்டா இருக்கே. இப்போ வேணும்னா யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாமே இதன்படிக்கு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் திருமங்கலை தாரணத்தின் போது அந்த பாட்டை சொல்கிறது, கைத்தலம் பத்தச்சு அந்த பாட்டு சொல்கிறது, காப்பு கட்டச்சு அந்த பாட்டு சொல்கிறது, அம்மி மிதிக்கச்சு அந்த பாட்டு சொல்கிறதுன்னா முடிஞ்சுவிட்டே கல்யாணமே பண்ணிவிடலாம், ஆண்டாளே பார்த்து நடத்தி வச்ச மாதிரி ஆகிடும் இருக்குது. அதே போல் இப்போ பெண்கள் திருவாராதனை பண்ணலாம்னால் நிறைய பண்ணலாம், எப்படி பண்ணலாம், புருஷூக்தம் சொல்லி திருமஞ்சனம் பண்ண முடியாது, அதைத்தான் கூடாதுங்கிறாலே தவிர தாராளமாக இதான். இப்போ நாகருக்கு மேலே பூ சாத்த வேண்டாம்னாலா, நாகருக்கு மேலே சந்தன காப்பு சாத்த வேண்டாமா, தாராளமாக செய்யலாம், ஹாரத்தி பண்ணலாம், சாத்து முறை முழுக்க பண்ணலாம், எதிரியும் சம்ஸ்கிருத மந்திரமே இல்லையே, அதுக்கெல்லாம் நம்ம போல எடுத்து திருப்பல்லாண்டு திருப்பள்ளியேச்சி திருப்பாவை பூச்சூடல் காப்பிடல் சென்னியோங்கு அமல்நாதி பிரான் கணுவின் சிறுத்தாம்பு சொல்லி இன்னும் 100 ஆண்டு யார் வேண்டாம்னா, தாராளமாக பண்ணிக்கலாம். ஹாரத்தி சொல்லக்கூடாதுனால எல்லா மங்கள ஸ்லோகமும் சொல்லலாமே தாராளமாக. அப்போ பிரசாதம் எப்படியுமே அவாதானம் பண்ணியிருக்கா, இது இன்னும் இவன் வேலையே இல்லைங்க. இப்போ இவர் வந்தது என்ன பண்ணார்,
எடுத்து வெளியில் வச்சார். திருமஞ்சன வேதிக்கையில் புருஷ சூக்தம் சொன்னார், திருமஞ்சனம் பண்ணார், திரும்ப எடுத்து உள்ளே பண்ணார். இதுக்கா சுவாமி இந்த பாடு? சின்ன சமாச்சாரம். இதை தவிர சுற்றி இருக்கிற எல்லா பாரிசாரிக கைங்கேற்றத்தையும் பெண்ணு செஞ்சு வச்சுருக்கா. அதனால திருவாராதனத்துக்கு பெண்களுக்கு அன்பயம் இல்லையானால் இப்போ கேள்வி ஆண்களுக்கு ஏன் ஒன்றும் இல்லைன்னு கேட்டுருக்கணும். அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் அந்த ஸ்திரீ பண்ணிகிட்டு இருக்கிறச்சே வேணும்னு இதெல்லாம் இப்படி கலப்பி விட்டோம்னால் நேர் கண்ணோட்டத்தில் பார்க்கலேன்னு அர்த்தம் ஆகிடும். நேராக பார்த்து பூ தொடுக்கிறதுலேருந்து அதுக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், கோலம் போடணும், விளக்கேற்றணும், விளக்குகள் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சாகணும், பாத்திரத்தை சுத்தம் பண்ணணும், பெருமாள் பாத்திரம் சுத்தம் பண்ணணும், அதுக்கு பரிமள திரவியம் எடுத்து வைக்கணும், புஷ்பத்தை தொடுத்து வைக்கணும், பிரசாதத்தை பண்ணி கொண்டு வைக்கணும். இத்தனை வேலை இருக்கிறச்சு திருவாரணத்தில் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையானுண்டா? எல்லாம் இருக்குதான் இருக்குது. இப்போ இதுக்கு அந்த நாள்லேருந்து ஒன்று குடும்ப பெண். அப்போ என்ன வேலை இல்லைன்னு அர்த்தமா? குடும்ப பெண் தான் குடும்பத்தில் இருக்கிறதுலே பெரிய வேலை. குடும்பம்னா ஒன்றே ஒன்று, அந்த பெருமாள் தான். யார் நம்ம வீட்டில் இருக்காரோ அந்த பெருமாள் தான் குடும்பம். அவர் நன்னாக இருந்தால் தான் யாருமே நன்னாக இருக்க போகிறோம். அவருக்கு வயிறு வாடாமல் போட்டோமா போட்டோமான்னு பார்க்குறது தான் ஸ்ரீ தர்மம். அதனால் திரும்ப திரும்ப என்னமோ இருக்காக்கோ இருக்காக்கோ நினச்சின்னு ஸ்ரீ தர்மம் என்ன என்னன்னு வா. பெரிய தர்மம் இது தான். இப்போ அந்த வீட்டுக்கு முதலும் முடிவும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள். அப்போ அவரை வயிறு வாடாமல் பார்த்துட்டோமா, அவர் திருப்தியாக புஷ்பம் சமர்ப்பிச்சிருந்தாரா, இருக்கியா இருக்கியான்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டோமா. இது பண்ணிவிட்டாலே ஸ்ரீ தர்மம் அன்றைக்கே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் மற்றது நடக்குமானால் தானே நடக்கும். இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு நடக்கும், நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு நடக்கும். இப்போ இது பெரிய கடமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால தானே இது போரலேன்னு நினைக்கவே தானே இன்னும் என்ன என்ன என்னன்னு கேட்டுருக்கோம். இது போரலையா? அவரை பார்த்துக்கிறத விட இன்னும் யாரை போய் தேடின்னு வரப்போகிறோம். இப்போ எத்தனை நான் பண்ணாலும் கடைசியில் போய் சேர வேண்டியது அவரிடத்துல. அப்போ அவரை திருப்தியாக பார்த்துட்டாச்சு அந்த ஸ்திரீ. அதுதான் அவளுக்கு பெரிய தர்மம். அந்த தர்மத்தை உயர்ந்த தர்மம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசுலையும் அது படணும். பாட்டு பார்ப்போம். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து கண்ணன் இப்போ உள்ளே வரார். கல்யாணத்துக்கு எல்லாம் வச்சாச்சு. இப்போ என்னி கல்யாணம்? ஆண்டாளுக்கு பிடித்தமான அன்னைக்கா, பிள்ளைக்கு பிடித்தமான அன்னைக்கா, பெரியாழ்வாருக்கு பிடிச்ச அன்னைக்கு என்ன சொல்கிறீள்? இப்போ இதெல்லாம் சின்ன பிள்ளைகள். இவளுக்கு வயசு 6, அவனுக்கு வயசு 7. இதுக்குள்ளே போய் வாழ்க்கையாக கேட்டுருக்க முடியும்? பெரியாழ்வார் பார்த்து நாளெல்லாம் குறிச்சிட்டார். அவருக்கு உள்ளூர ஒரு குறுகுறுப்பு. பிராமண பிள்ளையாக இருந்திருக்கலாம். இந்த அவருக்கு ஒரு நினைவு தான். ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணு ஆசைப்பட்டுவிட்டா. இன்னும் இப்போ இவரை பிராமணன் சொல்லுவீரா வைசன்னு சொல்லுவீரான்னா அதுவே அவருக்கு கண்டுபிடித்தரல. இன்னும் என்ன சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரவணம். கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, இவருக்கு கோத்திரம் கிடையாது, சூத்திரம் கிடையாது, வேத சாக்க கிடையாதுங்கிறது. இதை கேட்கச்செல்லாம் பெரியாழ்வார்க்கு நடுங்கிறது. இது எதுவும் இல்லாத பிள்ளைக்காக நான் இப்போ பொண்ணை கொடுக்கணும் இப்போ? ஏன்னா நிஜத்தில் இந்த பிள்ளைக்கு அது கிடையாதே. எந்த வர்ணத்தில் பெருமாளை சேர்க்கறது, எந்த கோத்திரத்தில்? அனைத்து கோத்திரமும் அனைத்து வர்ணமும் அவருடைய ஒரு மயிர்கால். ஒவ்வொரு கண்ணனே சொல்லும்போது எனக்கு இருக்கிற மயிர்காலில் ஒரு மயிர்காலால் ஜகத்தை தாங்குறேங்கிறார். அப்போ இத்தனை வர்ணங்களையும் இத்தனை ஆசிரமங்களையும் தன்னுடைய சக்ஷுசனுடைய ஒரு உண்மீலனத்தாலே அதை அப்படி விஜிருபணத்தால் படைச்சிருக்கிறவ எந்த வர்ணத்தில் சேர்க்க? ஆனால் இவர் குறுகுறுப்பு இருந்தாலும் கொஞ்சம் பிராமண பிள்ளையாக வந்திருக்கலாம், வந்திருந்தால் கொடுத்துருக்கலாம். என்னால் ஆச்சு. இப்போ கல்யாணத்துக்கு ஆளெல்லாம் வந்தாச்சு, உட்காந்தாச்சு, இனிமேல் இதெல்லாம் பேசலாமா? ஆயிட்டு தாண்டனமோ இல்லையோ. வாரணமாயிரம் சூடவலம் செய்து கண்ணன் 1000 யானைகளில் தன்னோட கூட இருக்கிற தோழர்கள் 1000 பேர் உட்காந்து வச்சுருந்து என்ன மேனாணிப்பு, என்ன பட்டாட்டோப்பம், என்ன வாத்திய கச்சேரி, இப்படி நான் பெண் வீட்டுக்காராளுக்கு தெரியணுமா? அதுக்காக இவ்வளோ தூரம் இப்போ வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கு நான் என்னெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் பூர்ண கும்பங்களை வைத்து புறமெங்கும் பட்டணம் முழுக்க தோரணம் நாட்ட தோரணம் நாட்ட கனாக்கண்டேன். அப்போ மண்டபம் தயார். பெருமாள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுலேருந்தே புகைப்படம் எடுக்கிறவா வாசல் வந்து நிடுவா. ஏன்னா வரச்சே கூப்பிட்டீலா, அதுக்கப்புறம் மந்திர பஞ்சாதியெல்லாம் சொல்லி சொல்லி மாலையெல்லாம் போட்டு பூர்ண கும்பெல்லாம் கொடுத்து கேட்டவளோ இல்லையோ, அங்கேருந்து சரியாக எடுத்துன்னு போகணும். மண்டபத்தோட தடவை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதில் கொண்டு இவா மூஞ்சி எல்லாத்தையும் முறுக்க கொண்டு வைக்கணும். வச்சு காமிச்சா தான் இது நம்ம இந்த மாதிரிலாம் வந்தோமான்னு நமக்கே சந்தேகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாத்தையும் அப்புறம் எடுத்து காட்டுறாளோ இல்லை. இப்போ இருக்கு அதெல்லாம் கண்ணனை எடுக்க வந்துட்டா போல் இருக்கு. 1000 யானைகளோடு வராரே. இப்போ கேள்வி எப்படி இருப்பாருங்க? வியாக்கியானத்தில் வாரானின்றான் என்று ஊரிலே வார்த்தையானவாறே தொடங்கி அனுபவிக்க வேணும். இது என்ன நேர திருமங்கல் தாரணத்துலேருந்து கல்யாணம் ஆச்சுன்னு ஆரம்பித்தா போகிறதா? என்னமோ மண்டபத்துக்குள்ளே வராருங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறீளே. சின்ன வயசுலலாம் அவள் திரைப்படம் பார்க்க போயிருப்பாள் இல்லையா? போகும்போது குழந்தை அழும். அவன் 6 மணி முன்னாடி போகணும்னு. நம்ம அதெல்லாம் இல்லை, திரைப்படம் ஆரம்பிக்கிறது 7:30 தான் ஆரம்பிப்பா. யார் 6:30 போட்டிருக்கேன்? 6:30 விளம்பர படம்லாம் ஓடும். ஆனால் இந்த குழந்தை சொல்லும் அதுலேருந்து பார்க்கணும், எனக்கு அப்புறம்லாம் போக முடியாது, முதலேருந்து போய் உட்காந்துக்கணும், அந்த இருட்டாரத்துக்குள்ளே வெளிச்சத்தில் போய் உட்காந்துன்ற அளவு இல்லையோ. அதை போல் இப்போ ஆண்டாள் காசு என்னால் அவன் வந்ததுலேருந்து படம் எடுத்தீடா? நீங்கள் பாட்டு மண்டபத்துக்குள்ளே வந்தப்பறம்லாம் எடுக்கக்கூடாது.
அவர் உள்ள வரச்சேலேருந்து எப்படி இருக்காருங்கிறத எடுக்கணுமா. அதனால் வார்த்தையானவாரே வரான்னு வார்த்தை கேட்டால் போகிறோம், வரானின்றானு வார்த்தையானவாரே தொடங்கி அனுபவிக்க வேணும். அதனால் வியாக்கியானத்தை நீ கொஞ்சம் எழுத்தெழுத்தாக படித்தா தான் அதுக்குள்ளே போய் அந்த ஆனந்தம் கிடைக்கும். வாரானின்னான் என்னன்னு படிக்கூடாது, வாரானின்னான் என்னு வார்த்தையானவாரே அந்த பிரதமம் தொடங்கியே அனுபவிக்க பெற வேணும் என்று படிச்சுனா தான் முதல்ல அது உள்ளத்தில் இறங்கவே இறங்கும். அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கண்ணன் கல்யாணத்துக்கு 1000 யானைகளோடு வரார் 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 அப்படின்னு ஆண்டாள்டாரோ போய் சொல்கிறா. உடனே அவளுக்கு ஒரு பரபரப்பு வந்துடுறது, இப்போ வந்துட்டாராமே அப்படின்னு தோன்றது. பெரியாழ்வார் அதுக்கெல்லாம் ஆள்லாம் கூட கூட்டின்னு போகிறார். அதுக்கு மேலே அவருக்கு யானை வேரில் வந்து மேனாணி போட வரார். வரார்னா நம்ம அந்த இடத்த முதல்ல நிலைமையை மனசில் புரிஞ்சுக்க வேண்டாமா, எங்கேயோ இதுனா நம்ம வீட்டு கல்யாணமா, எவ்வளோ பெரிய சமாச்சாரம், எத்தனை பேரை கூண்டு வந்திருக்கார், எத்தனை தேவர்கள், 33 கோடி பேர் யாராரோ வந்திருப்பா கல்யாணத்துக்கு. இப்போ ஆனால் பெரியாழ்வாருக்கா சல்லிக்காசி அவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட எதுக்கு, அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வைராக்கியம், பக்தி, பாசுரம். கேட்டால் உங்கள்கிட்ட எத்தனை 1000 வச்சுருக்கீர், நானா 461 வச்சுருக்கேன்னு அவர் பாடின பெரியாழ்வார் திருமொழி 461 பாட்டு. அவர்கிட்ட திரும்ப திரும்ப இருக்கிற லட்சம் பொண்ணு அதுதான், வேற எத்தவர் கொடுப்பார்னால் இதான் ஸ்திரீ ரத்னத்தை பெற்றிருக்கேனே. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான், மகாலட்சுமி ஆட்டம் ஒரு பெண்ணை பெற்றேன் வளர்த்தேன். கடைசியில் அந்த பொண்ணு எங்கிட்டே சொல்லிக்கலாம் கூண்டு போயிட்டான். நியாயமாக சந்தோஷப்பட்டுக்கிறார் அவர், ஆமாம் அதுக்கு தான் பெற்றேன், அதுக்கு தான் வளர்த்தேன், அதுக்கு தான் கொடுத்தேன். அவன் சொத்து அவர் எடுத்துன்னு போனார். இதில் நான் எங்கே சொந்தம் கொண்டாடுறதுக்கு இருப்போ. அப்போ ஒரு மகள் தன்னை உடையேன்னு பெருமையோடு பேசினவர் வாரணமாயிரம் சூழ வளம் செய்து மதகளிற்றன் பிள்ளையிரே. இப்போ முதல் கேள்வி, ஆண்டாளுக்கு வந்து செய்தி கிடச்ச உடனே சந்தேகம், அது எப்படி அவர் மாடு மேய்க்கிற ஒரு பிள்ளைன்னா, யானையில் யார் வர சொன்னா இவரை, அவர் தெரிஞ்சது என்ன செஞ்சாலும் கற்றுக்கறவை கணங்கள் பலவோடு தானே வந்திருக்கணும். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களோடு தானே வரணும். என் மணவாளனுக்கு என் ஆசை நாயகனுக்கு யானையே கிடையாதே, இவர் எங்கே யானை வந்தார், இரவல் வேண்டும்ட்டாரோ என்று இப்போ கேள்விப்போம். அதுக்கு பதில் சொல்கிறார், இல்லை இல்லை தத்து போன பிள்ளைகளாக இருந்தால் ரெண்டு வீட்டு சொத்தும் உண்டு, பிறந்த வீட்டு சொத்து உண்டு, தத்து போன வீட்டு சொத்து உண்டு, இதுக்கும் சொத்து கிடச்சிரும் அங்கேயும் சொத்து கிடச்சிரும். இந்த பிள்ளை வசுதேவர் பிள்ளையோ இல்லையோ யானை சொத்து, நந்தகோபாலனுக்கு தத்துப்படுத்தோ இல்லையோ பசு சொத்து. அதனால் எப்பவுமே ரெண்டையுமே வச்சுனுட்டான். இப்போ வாரணமாயிரம் சூழவளம் செய்து, சரி இப்போ பசு மாட்டோட வந்திருக்கக்கூடாது சொன்னால் எப்போ எந்த சொத்தை உபயோகப்படுத்தணும்னு கொஞ்சம் இங்கிதம் வேணும் சுவாமி. நீர் கல்யாணத்துக்கு வர்ற சமயத்துக்கு போய் மாட்டு கூட்டத்தை கூண்டு வந்தீர்னா நல்லா இருக்குமா, ஆனையில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக சூழவளம் இது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரா. ஆனால் அவர் சொல்ல வந்த அர்த்தம் என்ன தெரியுமோ, அதுக்கு சுவாபதேசம்னு பேர். சுவாபதேசம்னா உள்ளுரை பொருள், எத்தை சொல்கிறதுக்கு இப்படி பாடுறா, இன்னத்தை சொல்கிறதுக்கு. இத்தனை 1000 பேர் அதில் கண்ணன் ஒரு யானையில் வரலாம், பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் குதிரையில் வரலாமா, இல்லை கண்ணன் மேலே இப்போ வடக்குதி கல்யாணம்லாம் பண்ணுவா, குதிரையில் மாப்பிள்ளை வருவார், பக்கத்தில் எல்லோரும் இப்படி வாத்திய கச்சேரியெல்லாம் வாசின்னு வருவாள் இல்லையோ, அதை போல் கண்ணன் மட்டும் யானையில் வந்துட்டு மற்ற பேரெல்லாம் குதிரையிலே இல்லை நடந்து வந்திருக்கலாமோ இல்லையோ, இல்லை வாரணம் 1000 சூழவளம் செய்து அத்தனை பேரையும் யானை பேரில் ஏற்றி கொண்டு வரார் என்றால் இதற்கு சாம்யாபத்தி மோட்சம்னு சொல்லுவாள். நாம் இங்கேருந்து வைகுந்தத்துக்கு போன உடனே ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாம்யமுபைதி, சாம்யாபத்தி அடைவோம் நாம். அப்படின்னா இங்கே இருக்கிற கர்மங்கள்லாம் தொலைஞ்சிருத்தோ இல்லையோ. பெருமானுக்கு 8 குணங்கள் உள்ளன, அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யுஹு விசோகா விசிகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பஹான்னு 8 குணங்கள். அந்த 8லேயும் நமக்கு சாமியம் கிடச்சிடும், நமக்கும் இந்த முக்த ஜீவனுக்கு 8 குணங்களும் வந்துடும். அப்போ அங்கே போனவுடன் ஞானத்தில் ஆனந்தத்தில் 8 குணங்களில் உயர்வு தாழ்வு இல்லாமல் சமமாயிடும். இது சாம்யாபத்தி அங்கே கிடைக்கும் இல்லையோ. அப்போ பெருமானை பற்றினவன் உயர்வு தாழ்வில்லாமல் சமமாகிறான். எங்கே கண்டோம், கண்ணன் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரச்சே தான் உயரவும் மற்ற பிள்ளைகளை கீழையும் நிறுத்தலே சமமாக 1000 யானைகள் பேரில் கூட்டின்னு வந்தார். அப்போ சர்வேஸ்வரனை பற்றினால் சாம்யாபத்தி கிட்டும், இதுதான் அர்த்தம். ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம், கல்யாணத்துக்கு 1000 யானையில் ஆள் வந்தது, இவ்வளோ தான் நம்ம மேலோட்டமாக பார்த்தா தெரியும். ஆனால் எதுக்காக இந்த பாட்டை சொல்கிறார்னால் சாம்யாபத்தி மோட்சம். இங்கே அஸ்மா சரீராது சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே என்ன உபனிஷத்துனால், அப்போ ஒரு பக்கம் உபனிஷத்து ஒரு பக்கம் ஆண்டாளுடைய அனுபவம், இந்த ரெண்டையும் கூட்டி கூட்டி பார்க்கச்சே தான் ஓ இவ்வளோ அர்த்தங்கள்லாம் இருக்கா, இதை விட்டுட்டா இத்தனை நாள் எங்கேயோ தவிச்சுட்டு இருந்திருக்கேன், அப்போ இது என் சொத்து போல் இருக்கே அப்படிங்கிற உண்மையே அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
வாரணமாயிரம் சூட வலம் செய்து நாரணன் நம்பி நடக்குன்னான். ஏகம் சுகம் துக்கம், ஏகம் துக்கம் சுகஞ்சனவ். கண்ணன் எப்ப யாருடைய கையை பிடிச்சாலும் இனிமே நானும் நீ நண்பன், உன் துக்கம் என் துக்கம் என் சுகம் அப்படின்னு சொல்லுவான். அது சொல்றச்சே பாருங்க, உன் துக்கம் என் துக்கம், என் சுகம் ஓ சுகம், உன்னுடைய துக்கமெல்லாம் இனிமேல் என்னது, என் சுகமெல்லாம் ஒன்றுது. நாம் என்ன சொல்லிடுவோம், உன்னுடைய சுகம்லாம் என்னது, என் துக்கம்லாம் ஒன்றுது. இதுதான் நம்ம பேசுகிற வழி. ஆனால் அவர் சொல்லுறது அப்படி இல்லை, அவருக்கு துக்கமே இல்லைன்னு வச்சுக்கோ, அவருக்குன்னு பிரம்மத்துக்கு துக்கம் இல்லை. இருந்தாலும் சொல்லிக்கிறது, எனக்கு இருக்கிற ஆனந்தம்லாம் நீ எடுத்துக்கோ, உனக்கு இருக்கிற துக்கத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வரணும் இல்லையோ. அது இது சொன்ன வார்த்தை யார் தெரியுமா? இப்போ இங்கே நடந்துருக்கிறது ஏக்கம் துக்கம் சுகஞ்சனவ். கண்ணன் விஷயத்தில் வாரணமாயிரத்துக்கு குழந்தைகளோட சமம்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் எடுத்த ஸ்லோகம் கண்ணனுடைய ஸ்லோகமே இல்லை, சுக்ரீவனோடே தோழமை கொண்டு அக்னி சாட்சிகமாக கைப்பிடிச்சிட்டு ராமன் சொல்கிறார் ஏகம் துக்கம் சுகஞ்சனவ், இனிமேல் ஒன் துக்கம் என்னது ஏன் சுகம் ஒன்றுதுன்னு சுக்ரீவன் இடத்துல சொல்லிட்டுருக்கார் அப்படின்னு பார்த்தாலே தெரியாது இப்போ. ஆனால் ஒரு துணுக்கு மட்டும்தான் ஸ்லோகத்திலேருந்து இருக்கும், ஏகம் துக்கம் சுகஞ்சனவ் யாருதுன்னு தேடின் போனனுமே போனால் ஓஹோ இது ஏதோ கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ சக்கிய படலத்தில் ராமன் சொன்னது போல் இருக்குன்னால் அப்படி இப்போ பொருந்துருதே. எங்கேயா இருந்தாலும் அதுதானே அவரை பொறுத்த வரைக்கும், அவர் என்ன அங்கே என்ன ஒன்று சொல்லுவார், இங்கே என்ன வேறு பேசுவார், நம்மளான்னு. அதனால் அவர் நம்மளை போதில்லை, இப்போ நாம் தான் இங்கே ஒன்று சொல்லுவோம் அங்கே ஒன்று சொல்லிட்டுருப்போம். என்னார் அங்குத்தைக்கு யானை குதிரை இவரதாய் ஒன்றாய் பரிமாற்றமிரே இருப்பது. ஆயிரம் என்ற நிர்பந்தத்துக்கு கருத்தேன், அது ஏன் ஆயிரம், ஐநூறு யானை, நூறு யானை, இல்லை பத்தாயிரம் யானை, ஏன் ஆயிரம்னு இருக்கணுமா? தன்னேராயிரம் பிள்ளைகளும் தானுமாக வரும்போது அவர்களை தன்னில் தாழ்வாக ஒட்டான். இவருக்கு எப்பவுமே ஆயிரம் பேர் தான் நண்பர்களாம். அடிக்கடி இது தன்னேர் ஆயிரம் பிள்ளைகள், தன்னேர் ஆயிரம்னால் அர்த்தம் பாருங்க, அது என்னது தன்னேர் ஆயிரம், தன் நேர் ஆயிரம், தனக்கு நேரான நிகரான ஆயிரம். அப்போ கண்ணனாட்ட சமமாக இருக்கிற ஆயிரம் குழந்தைகள் அவனுக்கு நண்பர்கள் உண்டா யாரானோ, தன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன், இவருக்கு ஏது நேர், ஆனால் அந்த நேரை ஆக்கின்னு இருக்கார் அவர். யார் குழந்தையாக இருந்தால் கூட தனக்கு சமமாக உட்காத்துறவர் இல்லையோ, அதனால் தன்னேர் ஆயிரம், தனக்கு நேராக தனக்கு சமமாக இருக்கிற ஆயிரம்னால் கீழே உட்கார விட்டுடுவாரா, தனக்கு சமமாக மேலே தான் ஏற்றி உட்காத்திச்சுப்பார். ஆகையாலே ஆயிரம் என்கிறது தம்மையே நாளும் வணங்கி மதுரைக்கும் திருவாய்ப்பாடிக்கும் வரும்போது. அதான் வித்தியாசம் சொல்கிறார். இப்போ மதுரான்னு போனால் யானேன்னு விடுவோம், ஆய்ப்பாடினா மாடுன்னு விடுவோம். சுவாமி இது என்ன நடுவில் ஒரு யமுனை தானே ஓடுறதுன்னா, அந்த பக்கம் என் வேஷமே வேறு, இந்த பக்கம் என் வேஷமே வேறு, அதெல்லாம் பிறந்த ஊர் வசுதேவ புத்திரன் யதுகுலம் யாதவன் ஆஹா ஓஹோ விருஷ்டி வம்சம் எத்தியோ சொல்லிடுவார். இந்த பக்கம் வந்ததுனால் கும்பன் யசோதா வெண்ணெய் பால் தயிர் மோர் குடத்தை உருட்டுவார் கிள்ளுவார் எல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் இந்த பக்கம். ஆமாம் இது ஏதோ ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம், ஒருத்தர் வாசல் வழியாக போகிறச்சே ஒரு மாதிரி நடந்துப்பார், பின்பக்க வாசல் வழியாக ஒரு மாதிரி நடந்துப்பார்னு ஒரு ஆங்கில கதை படிச்சிருக்கோம் சாமி. ஒருத்தரே தான் அவர், ஆனால் அவர் ஒரு மருத்துவர், அந்த பக்கம் இறங்கினா வேறு மாதிரி, இந்த பக்கம் இறங்கினா வேறு மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக ஒரு கதை இருக்குது, அது பெரிய கதை, எல்லோரும் படிச்சு வச்சுருப்பா. அதை போல் உண்டான அர்த்தம், வசுதேவர் பக்கம் போனால் அந்த பக்கம் யானை, இந்த பக்கம் போனால் பசுமாடு, ரெண்டும் மாற்றி மாற்றி நடத்துகிறவர் கொண்டிருக்கிறது என்று நாரணன் நம்பி நடக்குன்னான். இவரோ நாராயணன் நம்பி உபய விபூதியும் வந்த குணங்கள் சொல்ல கேட்டுப்போம். நாரணன் நம்பி நடக்குன்னால் ஆண்டாளுக்கு ஒரு ஆசை, இது வரைக்கும் நாராயணன் வைகுந்தத்தில் நிறைய குணங்களோடு இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்கே பார்த்துருக்கேன், நம்பினா குணபூர்ணன் அர்த்தம், குணத்தால் நிரம்பியவர். அதோ நான் நேரம் பார்க்கலையா, இந்த குணங்களோடு இருக்கிறார். நடக்குன்னான் என் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் நடக்குன்றான். நடக்குன்னான்னா வரார் கண்ணன். இப்போ அதுக்கு ஒரு அழகான அர்த்தம் சொல்ல பாருங்க, குசஸ்தலே நிவசதி சச்சப்பராத்திரி ஹேஷதி, இன்ன விடத்திலே வந்து விட்டான், அனித்தாக வந்து விட்டான், அதுதானும் தரிப்பு கூடதா இருக்கும். அப்படி ஜானுவாசம் வரும், வரச்சே பொண்ணு இடத்துல போய் சொல்லுவாப்பா எங்கே வந்திருக்கான், இதுக்கு ஒரு ஜானு தயார் பண்ணி வச்சுருப்பா, ஒரு சின்ன பல்லக்கு அப்படி கூண்டு போகிற மாதிரி வச்சு இந்த பக்கம் எதிர்த்தாப்பிலவா, அவர் அப்படி வண்டியில் போவார், நீ இப்படி போய் பார்த்துக்கோனால் அது எப்போ எப்போன்னு அலங்காரம் பண்ணி உட்காந்துருக்கணும். போவார் நீ இப்படி போய் பார்த்துக்கோனால் அது எப்போ எப்போன்னு அலங்காரம் பண்ணி உட்காந்துருக்கணும். உட்காந்தா அப்போ சொல்லுவா அந்த கோவிலேருந்து கிளம்பியாச்சாம் ஒரு குழந்தை ஓடினு சொல்லிட்டு போகும், அது பாதி தூரம் வந்து வண்டியில் ஏறியாச்சாம் இன்னொன்று வந்து சொல்லிட்டு போகும், அதுக்கு இன்னொன்று அடுத்தது வந்து இப்போ வாசலில் வந்தாச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்போ அது அது வர வர சொல்வாள் இல்லையோ, நாரணன் நம்பி நடக்குன்னான் அப்படின்னு அவர் அடிமேல் அடி வச்சு வைக்கச்சே ஒவ்வொரு குட்டி குழந்தையாக வந்து வந்து ஆண்டாள்கிட்ட சொல்லிட்டு போகிறதான், நாலு அடி வந்தாச்சு, எட்டு அடி வந்தாச்சு, பார்த்துக்கோ நீ என்ன உட்காண்டே இருக்க எழுந்துரு அப்படின்னா, நான் என்ன வாசலில் போட்டோமாண்ணா, அதெல்லாம் போகாத இரு இன்னும் நாழி இருக்குது
அப்படி இன்னும் வந்து சொல்கிறாள்னால் நடக்குன்னா நடக்குன்னான்னு சொல்கிறா. அந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு ஜீவாத்மா முமுக்ஷுவாக இருந்து எப்போ 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 வருவான்னு காத்துட்டுருக்கானோ இல்லையோ. இதைத்தான் ஒரு நாள் காணவாராய் ஒரு நாள் காணவாராய்னு ஆழ்வாருடைய பாஷம். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாராழி வெண்செங்கேந்தி ஒரு நாள் காணவாராய் மண்ணும் விண்ணும் மகிழவே. அந்த ஒரு நாள் நீ வரமாட்டியான்னு கேட்டு காத்துட்டுருக்காரோ இல்லையோ. முமுக்ஷு காத்திருக்கும்படியே சொல்லுகிறார். இன்னும் இது ஒவ்வொன்றுத்துக்கு அங்கே கொண்டு போய் தெரிஞ்சுக்கணும். போ இது எத்தோ கல்யாணம்ங்கிறது இல்லை நம்ம கல்யாணம். இது அது ஒத்தத்திற்கு மட்டும் இல்லை, இது ஊர்க்கல்யாணம் மட்டும் இல்லை, அவனவனுக்கு பெருமானோடே கைத்தலம் பத்த போகிறாரே. அவனவனுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லையோ. அதைத்தான் குஷஸ்தலே நிவசதி சதப்பிராத்திரி ஹெஷ்யதி கண்ணன் பாண்டவ தூத்தனாக வந்துட்டுருக்கார். நேர இந்திரபிரசத்துக்கு வரலையா, குஷஸ்தலத்தில் இருக்கார், குஷஸ்தலி ஆத்தங்கரையில் இருக்கார். நாளைக்கு வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார்னா ஊர்க்காரெல்லாம் தயாராகிட்டாலும் நாளைக்கு வந்துடுவார் கண்ணன். அப்படின்னா சரி, கொஞ்சம் தெம்பாக இருக்குது. போ வரவே மாட்டார்னா கட்டப்படணும், வந்துருவார்னு தெரிஞ்சது. இப்போ பூரண பொற்குடம் வைத்து புறங்கமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான் என்ன கடவதிரே. இங்கும் அங்கும் போகும்போது அதுக்கு அடியானவர்கள் வந்து இங்கிருந்து அங்கே போகிறார், அங்கிருந்து இங்கே வந்து வந்து சொல்லி கொடுத்துறாரு. இப்போ நாரணன் நம்பி நடக்குன்னான் என்னது பூரண பொற்குடம் வாசலில் போய் வாத்தியத்தோட பொற்குடத்தோட காத்துன்னு இருக்கா. கண்ணன் வரணும், இனிமேல் உள்ளே கூட்டின்னு வரணும். இப்போ ரெண்டாம் பாட்டுக்கு போகும். ரெண்டிலே நாளை வதுவை மணவென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலபுகுத கனாக்கண்டேன் தோழினாம். கோளரி மாதவன் கோவிந்தன் எத்தனை பேர்? இந்த பிள்ளை ஒத்தர் தானே, இன்னும் ஒத்தருக்கே இத்தனை பேரானால் இல்லையே. அவர் நடந்து வந்தது இந்தந்த பேருக்கு இருக்கிற அர்த்தமாட்டம் இருந்தது. இப்படி வந்தால் நரசிங்கராட்டம் வராராம், இப்படி வந்தால் மாதவன் ஆட்டம் வரார், இப்படி வந்தால் கோவிந்தன் ஆட்டம் வரார் என்பானோர் காளைபுகுத கனாக்கண்டேன் தோழி. காளைனா பருவம், என்ன வயசு தெரியுமோ. இப்பெல்லாம் தேட ஆரம்பிக்கிறான். பிள்ளைக்கு என்ன வயசு? 28. பொண்ணுக்கு என்னவா இருக்கணும்? 25 தாண்டி 3.5 மாதம் இருக்கணும். இப்படியெல்லாம் போய் பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு மாதிரி பார்த்தா போகிறாதன்னால் அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இப்படித்தான் அது 29 வரைக்கும் இதெல்லாம் செல்லுபடியாகும். 30 ஒன்று வருது பாருங்க, அது வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் மொத்தமே மாறிடும். இப்போ நீங்கள் உங்கள் இந்த முகநூல்லாம் வச்சுருக்கே இல்லையா, அதில் போடுவார் எத்தனை பேர் உங்களை பார்க்குறா அப்படின்னு படைச்சே. முதல்லலாம் வரைச்சே 8 பேர், 10 பேர், 150 பேர்னுவோம். 1000 ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன், அப்புறம் 1113 1213லாம் போட மாட்டான், 1.2 அப்படின்னு பூஜை கணக்கு வச்சுக்கணும். நீங்கள் இப்போ அது மாறும். அதுவே 1000 10000 ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன், அதுவே 1,000,000 ஆகும் இல்லையோ. அப்போ அதை அப்படியே மாற்றிடுவோம். மாற்றிட்டு 1.1 1,101,000 அர்த்தம் அதுக்கு. முதல்ல 1.1 1000 தான் நிற்கும். அப்போ மேலே போக போக கணக்கே மொத்தம் மாறிண்டே படுறது இல்லையோ. அதே போல் இங்கே சொல்லது இப்போ நாரணன் நம்பி நடக்கு நான் என்னதிர் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை. இப்போ வயசெல்லாம் பார்க்கச்சே இத்தனாம் மாதம் பிறந்த பிள்ளையா இருக்கணும்னு சொல்லலாம். 30 தாண்டின அப்புறம் சுமாராக என்ன வயசாக இருக்கும்னுவா? என்னது மாதமெல்லாம் முன்னாடி கேட்டிருந்தேன்னால் இனிமேல் வருஷம் கேட்க முடியுமா பார்ப்போம். ஏற்கனவே மாதம் கேட்டுருந்தோம், இப்போ அதெல்லாம் தாண்டி போச்சுருந்தால் ஏதோ கிடச்சதை 5-2 பழுதில்லை அப்படின்னு வச்சுனட வேண்டிதான். ஆனால் இந்த பிள்ளைக்கு எப்பவுமே என்ன வயசு தெரியுமோ? யுவா குமாரகா. உபனிஷத் சொல்கிறது யுவதிஷ்ட குமாரிணி நாச்சியாக இருக்குது. யுவா குமாரகா பெருமாளுக்கு 17 மாறிண்டே இருக்கும், 16 மாறிண்டே இருக்கும், 17 பிறந்துட்டே இருக்கும். இப்படி கூட ஒரு வயசா சுவாமி? 16 மாறிண்டே இருக்கும், 17 பிறந்துட்டே இருக்கும். 16 மாறினாத்தான் கல்யாணத்துக்கு நல்ல யோகியதையாம். இப்போ கல்யாணம் ஆனமோ இல்லையோ, 16 மாறும். 17 பிறந்துடுத்துன்னு சொன்னால் சட்டத்து பூர்த்தி பண்ணிடுவாளாம், அதனால் அது பிறக்கக்கூடாது. அதனால் 16 மாறணும், 17 பிறந்துட்டுருக்கணும். இது இந்த வருஷம். 2020 கேட்டால் என்ன சொல்லுவீர்? 16 மாறும், 17 பிறக்கும். 30 கேட்டால் 16 மாறும், 17 பிறக்கும். அதுன்னு மாறவே மாறாதானால் நித்திய யுவான்னு பேர் பெருமாள். அதைத்தான் அஜோபி சன் அவ்வையாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா என் பெருமைகளில் ஒன்றும் குறையாமல் பிறக்கிறேன் அர்ஜுனா. பரிணாமம் இல்லை, மாறுதல் இல்லை, நித்தியம் நித்யாகிருதி தரம்னு சாஸ்திரம். நித்தியமான ஸ்வரூபம், நித்தியமான திருமேனி, நித்த நிர்வீகார தத்துவம், மாறமாட்டார் அவர். எப்பவுமே 16 முடிஞ்சு 17 ஆயின்ட்டு இருப்பார். அப்போ மாதம் சொல்லுவீரோ அதெல்லாம் சொல்லிடுவார். ஆவணி ரோகிணி சொல்லிடுவார். எந்த வருஷன்னு கேட்டால் சொல்ல மாட்டார். அது இப்போ கூட சில பேர் சொல்ல மாட்டாளாமே, ஏதோ மாதம் இதெல்லாம் தேதியெல்லாம் சொல்லிடுவா, ஆனால் வருஷம் மட்டும் புள்ளி புள்ளின்னு போட்டு விட்டுறான். அது ஏன் சுவாமி நாள் இல்லை? பிறந்த நாள் கொண்டாடுவோம், வயசே தெரியாமல் பிறந்த நாள் ஆனார் கண்ணன் சொன்னாரோ. கண்ணன் சொன்னாரோன்னு அவருக்கு மாறலே சொல்லலை,
இங்கே நித்தியம் குதோல் சுருங்கிகிட்டே இருக்கு. இதில் நமக்கு சொன்னால் என்ன சொல்லட்டா இந்த பாப்பா. அப்போ அவருக்குன்னு இருந்தால் நித்தியம் நித்யாகிருதி தரம் யுவா குமாரா, அதுக்கு தகுந்தவ தான் இவளும். இது ஏதோ இவருக்கு பெருமை சொல்லிட்டு இருக்காரே தவிர, நாலு பாட்டு போட்டோம் இவர் அப்படியே விட்டுடுவார், விட்டுட்டு இதெல்லாம் உறவோட காணாதே எங்கள் ஆண்டாளுக்கு. இத்தனை பெருமையெல்லாம் அந்த கண்ணனுக்கு இருக்கட்டும், எல்லாம் வந்தேறி பெருமைனா. ஆனால் ஆண்டாளுக்கு இயற்கையான பெருமை, அவருடைய பெருமைக்கு ஏணி வச்சாலும் எட்டாதுங்கிற மூலியம். ஒரு ரெண்டு பாட்டு தாண்டட்டும், அப்புறம் தான் இவரை பற்றி சொல்லுவார் இல்லையா. முதல்ல அவரை பற்றி சொன்னீரேன்னால் கொஞ்சமாக இருக்கிறத பேசி முடிச்சுடுவோம், நிறையா இருக்கிறத பற்றி அப்புறம் வச்சுப்போம் அப்படின்னு மூலியம். அப்படி தான் ஆண்டாள் பெருமை. இப்போ நாளை வதுவை மனமென்று நாளிட்டு, நாளைக்கு பொழுது விடிஞ்சால் கல்யாணம். ஏன் அது இன்றைக்கின்னு சொன்னால் என்ன, இப்போவேன்னு சொன்னால் சந்தோஷத்தில் உயிர்படுமா, சரி பத்து நாள் கழித்து சொன்னால் துக்கத்தில் உயிர்படுமா. அதனால் சரி தேவையில்லை, நாளை வதுவை மனமென்று நாளிட்டு. நாளைங்கிறதுனால கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையோ, சமாளிச்சுக்கலாம். நாளைன்னா ரொம்ப தள்ள வேண்டாமோ இல்லையோ, தப்பிச்சு விடலாம். ஸ்ரீரங்கத்தில் புறப்பாடாகும். இப்போ நம்ம கீழே வீதியில் இருக்கோம்னு வச்சுங்க, வடக்கு வீதியில் பெருமாள் வருவார். வடக்கு வீதியில் வரைச்ச அங்கே வேட்டு போடுவாள், வேட்டு போட்டால் அடுத்து இன்னும் 15 நிமிஷத்தில் கீழே வீதிக்கு வரப்போகிறாருன்னு அர்த்தம். கீழே வீதி வரைச்ச கீழே வீதியில் வேட்டு போடுவாள், இன்னும் 15 நிமிஷத்தில் தெற்கு வீதிக்கு வரப்போகிறாருன்னு அர்த்தம். தெற்கு வீதியில் வரைச்சு அங்கே வேட்டு போடுவா, இன்னும் 15 நிமிஷம் உள்ளே போடுவான்னு அர்த்தம். இப்படி வச்சுருக்காளா. அது ஏன் இப்போது புறப்படச்சேவே வேட்டு போட்டால் போகாதானால் ரொம்ப நாழி ஆகுமோ இல்லையோ, மறுபடியும் கீழே வீதி வர்றதுக்கு அத்தனை நாழி நம்பெருமாளை சேவிக்க முடியாதான்னு வருத்தம் வந்துடுமா. சரி வீட்டு வாசலில் வரைச்சே போடக்கூடாது சொன்னார், இப்போ வந்துட்டாரான்னு பிராணம் போடுமா. அதனால் ரெண்டும் பண்ணக்கூடாது. பக்கத்து வீதியில் வந்திருக்கார், நம்ம இப்போ வாசலில் வந்து கதவை திறந்து வச்சு பூர்ண கும்பம் வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு எல்லாம் கோலமெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துட்டு எப்போ வராவர் இப்போ வரப்போறான்னு கை கூப்பி காத்துட்டுருக்கணுமோ இல்லையோ. அதுக்காகத்தான் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு, வரன் கண்ணன் வது ஆண்டாள் நாளைக்கு தான் கல்யாணம்னு பேசி வச்சுட்டார் அத்தை. வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் பாளைகளோடு கூடின பாக்கு மரங்களாகிற அலங்காரங்களை உடைத்தான மணப்பந்தலின் கீழே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர். கோளரின்னு சொன்னால் அரிய நரசிம்மம், நரசிம்ம நாட்டை வந்தாராம் அப்படின்னு ஒரு சிங்கம் அப்படி திகடுவதோடு வருமோ இல்லையோ, அது வரைச்சே ஒரு பிருகா ஒரு பெருமை தெரியுமோ இல்லையோ, அதை போல் கோளரி. மாதவன் வந்தார் மகாலட்சுமிக்கு நாயக்கன், சுவாமி கல்யாணானவர். மாதவன்னா ஏற்கனவே விவாகமானவர்னு அர்த்தம், கல்யாணத்துக்கு வந்துட்டுருக்காருனால் ஆண்டாளுக்கு வருத்தமாக இருக்காதோ, அவள் இருந்தால் தான் என்னை சேர்த்தே வைப்போம், கண்டிப்பாக ஒத்துக்கும் இந்த சம்பிரதாயம். நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் ஏன் நடக்கிறது, அவனுக்கு ஏற்கனவே லக்ஷ்மியோட கல்யாணம் நடந்திருக்கவே தான், அவள் கூட இருக்கலைன்னா என்னை யார் சேர்க்க போகிறாங்க, என்னை பற்றி பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காது. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் மகாலட்சுமியாலே சேர்ப்பிக்கப்பட்டு அவள் புருஷகாரமாக கொண்டு இவன் போய் சேர்கிறான்ங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் மாதவன் லக்ஷ்மிக்கு கேள்வன், கோவிந்தன் திருநாமங்கள் பூண்ட ஒரு யுவா. காளை காளை புகுத கனாக்கண்டேன் தோழி ஆற்றர் நாளைன்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொன்னால் இவளுக்கு பிரிவாற்றாமல் தாங்காதான், இல்லை இப்போவேன்னு சொன்னாலும் அதுக்கும் தாங்காதான். அதனால தான் ரெண்டும் வேண்டாம், நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுரை பந்தற்கு பாளை கமுகு கிந்தொன் சிந்தையசே தேவி என்றான். அதாவது ஹனுமான் சீதையினிடத்தில் போய் பார்க்குறார். வியாக்கியானத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விஷயமெல்லாம் கண்ணன் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ராமாயணத்திலேருந்தான் மேல்கோள் இருக்கும், அங்கே என்ன நடந்தது என்ன நடந்தது இவா சிந்தனையெல்லாம் அங்கேயே எழுதிருக்கிறதெல்லாம் கண்ணனுக்கு வியாக்கியானம் பண்ணிருப்பா. இப்போ மறுபடியும் ஹனுமான் சீத்தனிடத்தில் போய் சீதையே என்ன நினச்சிருக்கீர், இது எப்போ நான் ஏற்கனவே சொன்னது சீதையை தேடின்னு போகிறச்சே பேசினது, இப்போ சொன்னது ராமராவண யுத்தம் முடிஞ்சு போய் ராமன் ஜெயிச்சிட்டார், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆக போகிறது, செய்தி சொல்கிறதுக்கு ஆஞ்சநேயர் அசோகவனத்துக்குள்ளே வரார், சீத்தனிடத்தில் சொல்லி அலங்காரமெல்லாம் பண்ணி கூட்டின்னு போனமோ இல்லையா ராமன்ட்டே, அதுக்காக வந்திருக்கார். அவர் சொன்ன செய்தியை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் தகச்சு போய் சீதை ஒன்றுமே பேசலையாம். அப்போ ஹனுமார் கேட்குறார், கிம் துவம் சிந்தையசே தேவி, தேவி என்னை சிந்தனை என்னதை பற்றி யோசிக்கிறீர் அப்படின்னு கேட்க அவள் பதில் சொல்கிறா, என்ன நான் சொல்லுவேன், ஒரு வேளை ஹனுமான் நினைக்கிறார் இவளுக்கு ராமன் ஜெயிச்சுட்டாங்கிறது பிடிக்கலையோ, அதனால தான் ஒரு மாதிரி பார்க்குறாளோ, ஏன் தகச்சு பார்க்குறா என்னு பேச அரையாறுபட்டு ஹர்ஷம் மிடரடைக்க வார்த்தை சொல்ல இருந்தேன் அத்தனை கான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மிடற்ற அடைக்கிறது அப்படின்னா தொண்டை அடைச்சி போச்சு, என்ன பேசுறதுன்னு தெரியல அதனால் பேசாமல் இருந்தேன். நாளை விவாக மங்களம் என்று நாளிட்டு நாள் பொருந்தினாலிரே அவை தான் காரியமுள்ளது. இதே அந்த சீதைக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து சொல்லியிருக்கணுமா ஹனுமார், திடீர்னு வந்து நின்று தோ ராமன் ஜெயிச்சிட்டான்னாரா தேய்ச்சி போட்டாவோ, அந்த மாதிரி ஆண்டாளுக்கு வந்து தோ கல்யாணம்னா ஆஹா நாளை வதுவை, அதனால தான் சரி நாளைக்கு கல்யாணம் ஏற்படுத்த. கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா அப்பிரமேயம்பி தத்தேஜா, கோளரின்னா அவருடைய பெருமை, இனிமே ஆண்டாளோட சேர்ந்துட போகிறோம், நம்மளை பிடிக்க ஆள் இல்லை.
இது வரைக்கும் தனியாக இருந்த வரைக்கும் உள்ள வெதுக்கு வெதுக்குன்னு இருக்குமா கண்ணனுக்கு. இந்த பெரியாழ்வார் எப்போ வான்னு தோணி, இந்த பிள்ளைக்கு ஆச்சாரமும் இல்லை அனுஷ்டானமும் இல்லை, திருடுவார், பொய் சொல்லுவார், பொண்ணை கொடுக்க மாட்டேன்னுட்டாருண்ணா, இது அவர் ஒரே பயம். இப்போ எல்லாம் தோரணெல்லாம் கட்டியாச்சு, நான் இனிமேல் சொல்ல முடியாது, நான் கல்யாணம் ஏற்பாடாயிடுதோ இல்லையோ, இருந்தாலும் உள்ளூர ஒரு பயம் உண்டோ இல்லையோ, உண்டோ இல்லையோ. அந்த பயம் இப்போ வெளியிலையும் தெரிகிறது, காமிச்சிக்கவும் கூடாது, ரொம்ப காமிச்சுனா இல்லைன்னு விடுவார், ஆனால் அதையும் காமிச்சிக்கூடாது. கோளரி மாதவன் கோவிந்தன், மாட்டுக்கு பின்னாடி போகிறவர் இன்றைக்கி தான் முதல்ல முன்னாடி வரார். கோவிந்தன்னா பசுமாடு பின்னாடி போகிறவர் இல்லையோ, கோவிந்தன் என்பானோர் காலபுகுத. அந்த மூணு சப்தமே முக்கியம், மாதவன் கோவிந்தன். விவாகமாக இருந்தது, கண்ணன் உள்ள வரார், இவர்கிட்ட போகிறாராம், எல்லாம் சௌக்கியமா, உங்கள் வீட்டு மாடெல்லாம் கண்ணுக்குடி போட்டுதா, கரடியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கா அப்படின்னு கேட்டு போகிறான். இங்கே போவார், நீங்கள் ஏதோ சக்கர வியாதின்னு சொன்னீங்களே, மருந்தெல்லாம் ஒழுங்காக சான்றிருக்கீங்களோ அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறார். இங்கேருந்து அங்கே போவார், நீங்கள் உங்களுக்கே உடம்பு சரியில்லை, ஏதோ சொன்ன சரியாக படுத்தா, கால் உடஞ்சிருந்தாமே சரியாக படுத்தா கேட்டுக்கிறார். பார்க்குற பெரிய இந்த பிள்ளை எதுக்கு ஒவ்வொருத்தருட்டியாக போய் விசாரிச்சுட்டுருக்கார், என்ன இவர் நினைக்கிறார். கண்ணனுக்கு தோன்றது, யார் பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன் இங்கே தெரியல, எல்லாம் ஒன்றா இருக்கா, இதில் நான் யாரையான்னு கேட்காம விட்டு அவன் போய் பெரியாழ்வாரிடத்தில் சொல்லி கொடுத்து அவர் இல்லைன்னு விட்டார்னா, அதனால் எல்லாரையும் ஒரு தரம் கும்பிடு போட்டு வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக. கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனாக்கண்டேன் தொழினான் முகங்கொடுத்து வந்தபடி, காரியம் ஒன்றுமே இல்லைன்னாலும் மேல் வேணுமா. கல்யாணம்னு இருக்கிறச்சே உன்னை வளர ஒன்றும் பெருசாக ஆக வேண்டியதுலாம் இருக்காது, ஆனால் போய் போய் உபச்சாரம் பண்ணும், இதை சாப்பிட்டீங்களா அது சாப்பிட்டீங்களா அது சாப்பிட்டீங்களான்னார். அவள் வாண்டான்னு வெக்கப்பட்டு சொல்லணும், கேட்காம மட்டும் விட்டுட்டோம் பெரிய சம்பந்தி சண்டையில் போய் முடிஞ்சிடும், அதனால தான் வேண்டாம் நம்ம இதுக்கு. இதே நந்தகோபாலன் எங்கே, வசுதேவர் எங்கேன்னார், அவளுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை போல் இருக்கு, எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துக்கணும், இவர் தானே பண்ணிக்கணும்னார். நந்தகோபாலனுக்கு வெளுத்ததெல்லாம் பால், அவருக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வந்தால் மாலையை கையில் கொடுத்தா, கூறப்படவை தொட்டு கொடுக்க சொன்னால் தொட்டு கொடுப்பறான். இதை தவிர எல்லாமே பிள்ளை தான் பார்த்து பண்ணிக்கிற கல்யாணம் போல் இருக்கு சுவாமி. அதனால தான் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலபுகுத கனாக்கண்டினாம் என்பது ரெண்டாம் பாட்டு முற்றிற்று. இனி மூணாம் பாட்டிலே, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குடாமெல்லாம் வந்திருந்தன்னை மகட்பேசி மந்திரித்து மந்திரக்கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான். அந்தரி துர்காதேவி நாத்தனார், கண்ணனுக்கு உடம்பிறந்தவள், அவள் தான் விஷ்ணு துர்கா. திருக்கோவிலூரில் இன்றைக்கும் உடம்பிறந்த விஷ்ணு துர்கா இருக்கா. ம கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே, திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கியாழ்வாருடைய போஷம். கண்ணனை தலையில் தூக்கிட்டு வசுதேவர் போனாரோ இல்லையோ, அது அஷ்டமி, அவர் யமுனையை தாண்டறதுக்குள்ள நவமி மாறித்து, நவமியில் தான் யசோதைக்கு பொன் குழந்தை பிறந்தது. அதனால் இந்த கண்ணனுக்கு அவள் தங்க, தேவமா யோகமாயான்னு சொல்கிறோம் இல்லையோ, கிருஷ்ணமாயா, அந்த தங்கை தான் நவமியில் பிறந்தவோ. அவள் தான் வந்து இப்போது கோடி உடுத்தி மாலை போடணும், நாத்தனார் வந்து அலங்காரம் பண்ணி மாலை போடணுமே, போய் கூண்டு வந்தாலும் அதான் அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம், இந்திரன் முதலான எல்லா தேவக்கூட்டமும் வந்திருக்கு. பெரியவாச்சியனுக்கு உடனே சந்தேகம், அது எப்படி கண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு இந்திரன்லாம் வருவாளான்னு கேள்விப்பட்டதில்லை. என்னால் ராமன் ஒரு தேவர்களையும் பார்க்க மாட்டார், ஒரு கொள்கையாக பார்க்க மாட்டார் அவர் யாரையும். ஏன்னா இதே மாதிரி சரபங்காசிரமத்தில் நடந்தது, சித்திரக்கூடத்துலேருந்து வெளியில் வந்தா அத்திரி அனசூய ராமன் சீதையும் பார்த்தா, அதுக்கப்புறம் சரபங்கர் இடத்துல வரா, உள்ளே போகணும்னு சீதா ராமன் லக்ஷ்மணன் வரச்சேவே இந்திரன் இருக்கான், பல தேவர்களும் உள்ளே போய் சரபங்கரை பார்த்துட்டுருக்கா. ராமன் ஒதுங்கி நிற்கிறார், லக்ஷ்மணன் சொல்கிறார் ஐராவதன் நிற்கிறது இந்திரன் வந்திருக்கார் போல் இருக்குன்னுட்டு. ராமன் சொன்னார் தேவர்களெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லையே லக்ஷ்மணா, நாம் மனுஷர்கள்னா நம்ம வந்த வேலையை பார்ப்போம், அவர்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னுட்றார். மறைஞ்சு நிற்கிறார் தேவேந்திரன், வெளியில் வரான் சரபங்காசிரமத்துலேருந்து, பார்த்தா அப்படி காடே நீளம் பாரிச்சிருந்தது, ராமன் இருந்தால் தான் நீளம் பாரிக்குன்னு தெரிஞ்சுனுட்டான். ராமன் இருக்கார் போல் இருக்கேன்னு பக்கத்தில் இருக்கவா சொல்கிறா, இருந்திருந்தால் இப்போ என்னை பார்க்க வந்திருப்பார், அவருக்கு என்னை பார்க்க விருப்பம் இல்லை போல் இருக்கு, இப்போ கூடாதுன்னு இருக்கார், நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு யானையில் ஏறிட்டோம். அப்போ அவன் சொல்கிறான் ராவணவத அனந்தரம் சந்திப்போம், இது அவன் சொன்ன வார்த்தை, ராவணவத ஆட்டம் அப்புறம் ராமனை பார்த்துக்கலாம்னா உடனே வந்துட்டா. தேவர்கள் அத்தனை பேர் ஆகாசத்தில் நிற்க பவான் நாராயணோ தேவஹான் பிரம்மா கொண்டாட ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், என்ன இது மாதிரி தெய்வம்லாம் சொல்ல வேண்டாம், தசரதகுமாரன் சக்கரவர்த்தி திருமகன்னு சொல்லு என்று ராமன் அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கான். இதெல்லாம் கதை நடந்திருக்கு. இப்போது ராமாவதாரம்னால் தேவர்கள் கிட்டக்கு வரமாட்டா, ஆனால் இவருக்கு என்ன தெரியுமோ, முதல் நாள்லேருந்தே அப்பப்போ கூட்டுப்பர் ஏதான்னு வேணும்னார். தலையில் வசுதேவர் தூக்கின்னு போகிறச்சே ஆதிசேகன் வந்தாரே, ராமனுக்கு வந்தாரா, உடனே வந்தார். இவர் பிருந்தாவனத்தில் மாடு மேய்க்க போகிறச்செல்லாம் மேலே மேலாப்பரப்பான் சிறகென்னும் வினது சிறுவன் சிறுகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானே விருந்தாவனத்தை கண்டோமேன்னு சிறக அப்படி விரிச்சின்னு போகிறான். இந்த குழந்தை அதுங்கீழே தான் வெயில் வீணா போக போட்டுருமோ,
அப்படின்னா இவர் தேவர்களுக்கெல்லாம் கலங்கரவதில்லை. எப்போ வந்தாலும் அவளை கூட கூட்டு வச்சுப்பார். அதனால தான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி வந்திரித்து. அவர்கள் வந்து மகள் பேசுகிறா, மகள் பேசுகிறேன்னா நீங்கள் என்ன போடுவீள், நாங்கள் என்ன செய்யணும், லௌகிகமெல்லாம் பேசலாமா அப்படின்னு ஒன்று சொல்லுவாள் இல்லையோ. அது என்ன சுவாமி, இத்தனை நாளை வைதிகம், இப்போ திடீர்னு லௌகிகமாக இருக்கேன்னா இல்லை இல்லை, எத்தனை பவுன், என்ன மாதிரி இது, எப்படி கல்யாணம் பண்ண போறீள், எங்கே சத்திரம், எவ்வளவு வரதட்சணையெல்லாம் எவ்வளோ கொடுக்க போறீள், அந்த நாளில் வரதட்சணைன்னா புள்ள பொண்ணு கொடுக்க வேண்டியது, அது அப்புறம் யார் மாற்றினா தெரியல பொண்ணு பிள்ளை கொடுக்குறதுன்னு, அப்படி கிடையவே கிடையாது. நம்மள வீட்லேயே இருக்கிறது பிள்ளை பணம் கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப வெளில சொல்லக்கூடாது. சொல்லிட்டாள்னால் அப்புறம் சரி சரி நம்மளையே சொல்லியிருக்கார் கொண்டாங்கன்னு ஆரம்பிச்சிட்டாள்னா இருக்கலாம்னு வச்சுங்க. எப்படி எப்படி கொடுத்து தான் போறா, பண்ணிக்கிட்டு தான் போறாப்போ. அப்போ இவர் வரும்போதே அந்தரிசூட்ட கனா கண்டேன் தோழினாம் மந்திர கோடி உளுத்தி, என்னை மகள் பேசி எல்லாரும் உட்காந்து என்ன கொடுக்கணும் என்ன போடணும் வரணும்னு பேசியிருந்தாளாம். மந்திரித்து அப்புறம் தனியாக ரகசியத்தில் போய் என்ன பண்ணணும்னு பேசியிருந்தாளாம். மந்திர கோடி உடுத்தி நல்ல புது புடவையை கொணுந்து மந்திர கோடியை மந்திரவாசஸை உடுத்தி மணமாலை சூட்ட நாத்தனாய் இதுக்கெல்லாம் கடவுளாய் அபிமத துர்கையாயித்து மாலைகளும் சூட்டினது. அவ தான் விஷ்ணு துர்கா. மாலையை போட்டா நாத்தனார்னு சொல்கிறார் அவர். நந்த தீதி நனாந்தா, சம்ஸ்கிருதத்தில் அவளுக்கு நனாந்தான்னு பேர். என்ன கைங்கரியம் பண்ணாலும் ஒரு நாள் சிரிச்சுட மாட்டாளாம், அதனால தான் அவளுக்கு நனாந்தான்னு பேர். நந்ததி சந்தோஷமே பட தெரியாத ஒரு வியக்தி. மாமியாரை கூட திருப்திப்படுத்திவிடலாம் சுவாமி, நாத்தனாரை படுத்தவே முடியாது. என்ன சொல்ல வந்தால் ஏதோ ஒன்று சொல்லுவாளோ இல்லையோ. அது கேட்டால் இப்போ நான் இத்தனை பண்ணேனேன் வாப்பா, இதை பண்ணலையேன்னு வாவோ, நீ இத்தனைங்கிறதுக்குள்ள அது மட்டும் பண்ணல என்னால். ஆனால் இப்போ அவளும் ஆண்டாளுக்கு அடங்கித்தான் நான் வந்தாகணும், என்னது ஆண்டாளும் இல்லையோ, அதனால தான் வந்தவ. அந்தரிசி விட்ட கனா கண்டேன் தோழினான் என்பது பாட்டு. அடுத்து நாலாம் பாட்டிலே நாத்திசை தீர்த்தம் குணந்து. இப்போது கண்ணன் உள்ளே வந்தாச்சு, அதிர புகுந்தார் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளையாட்டம் உள்ளே வந்துட்டார், புதுப்படவு உடுத்தியாச்சு. இனிமேல் நாலாம் பாட்டு நார்த்திசை தீர்த்தங்குணர்ந்து நனிநல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்பனை கண்ணி புனிதனோடெந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். இந்த பக்கம் கண்ணன் உட்காண்டிருக்கார், ஆண்டாள் உட்காத்தி வச்சு கையில் காப்பு கட்டணமும் இல்லையோ, அதாவது கங்கண தாரணம்னு பேர். காப்பு நான் கட்ட கனா கண்டேன் பாஷரார்த்தம் நார்த்திசை தீர்த்தம் கொணுந்து. நாலு திசையிலேருந்து புனித தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்திருக்கா. கொணர்ந்து நனி நல்கி நன்னா தெளிச்சு எடுத்தேத்தி உச்சஸ்வரமா மங்களாசாசனம் புருள் சூக்தம் எல்லாம் சொல்லி பூப்பனை கண்ணி புனிதனோடு நல்ல புஷ்பத்தை சாத்தின்னு இருக்கிற புனிதமான சுத்தனான ஆச்சார அனுஷ்டானத்துக்குன்னு பேர் போன. இந்த பேர் போனான்னு ஏன் சொல்கிறாள்னு தெரியல, பேர் எடுத்தான்னு தானே சொல்லணும். பேர் போனான்னு அது பேடுத்துன்னு அர்த்தம் இல்லையா. நிஜமாக கண்ணன் விஷயத்தில் பேடுத்து, இவர் என்னைக்கு குளிச்சார், குளிக்கவே இல்லை. அப்போ பூப்பனை கண்டி புனிதனோடுன்னா என்னது அது, அவர் புனிதமே இல்லைன்னால் இன்றைக்கி மட்டும் குளிச்சுட்டு வந்தாராம். தைரியமாக சொல்கிறார் பெரியாச்சனம் இப்போ, இன்றைக்கி இது கல்யாணமாக இருக்குது, நித்தியப்படி ஆட்டம் நம்ம குளிக்காதெல்லாம் போகக்கூடாது, அப்புறம் பெரியாழ்வார் கோவிச்சுப்பார், அதனால் இன்றைக்கி குளிச்சுட்டு போவோம். அப்போ இன்றைக்கி குளிக்கிறதுக்கு இந்த பெரியாழ்வார் எப்போவோ பத்து பாட்டு பாடினார். இவர் இன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு குளிக்க வர்றதுக்கு வாரம் என்னப்பா, அப்போ வெண்ணெய் இளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டுன்னு பாடி கூப்பிட்டாரோ இல்லையப்போ. இதுக்கு தான் போட்டிருக்கு இப்போ, நார்த்திசை தீர்த்தம் கொணுந்து நனி நல்கி. நாலு திசையிலேருந்து தீர்த்தம் கொணுந்துன்னு வியாக்கியானத்தில் என்ன இருப்பாருங்க, பெருமாளுடைய திருவபிஷேகத்துக்கு ஸ்ரீ வானர வீரர்கள் நாலு சமுத்திரத்தில் உள்ள ஜலத்தை கொண்டு வந்தா போலே. நான் இப்போ சொன்னேனே நினவெல்லாம் அங்கே தான் இருக்கும். வாழ்க ராமபட்டாபிஷேகம் நடக்கணும், வசிஷ்டர் வரார், சுக்ரீவனை பார்த்து எட்டு திக்கிலும் ஜலம் வேணுமே, நாலு திக்கில் வேணுமே, சுக்ரீவன் கூட்ட ஹனுமான்ட சொல்லிட்டார், தாவினார் நாலு பேரை கொண்டு போனார், நாலு திக்கிலேருந்து ஜலத்தை கொண்டு வந்துட்டார். எப்படி ராமபட்டாபிஷேகத்துக்கு நாலு திசையிலேருந்து புனித தீர்த்தம் வந்ததோ அதை போல். இது கண்ணனுக்கு இங்கே தனியாக சொல்லக்கூடாதா, எடுக்கிறச்சேவே உடனே ராமபட்டாபிஷேகம் பாருங்கள். இப்போ சரித்திரம் எல்லாம் ராமாயண சரித்திரம் தான் மேற்கோளாக இருக்கும், எழுதுறது கிருஷ்ண விஷயத்தை எழுதிட்டுருப்பா. நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பல பிராமணர்கள் வந்து புருள் சூக்தம்லாம் சொல்லி மந்திரம் ஜபிக்கிறாளாம். எடுத்தேத்தி பூப்பனை கண்ணி புனிதனோட எந்தன்னே காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். நல்ல புஷ்ப மாலையெல்லாம் அணிஞ்சின்னு வந்திருக்கார். பாட்டில் எப்படி இருக்கு, பூப்பனை கண்ணி புனிதனோடு குளிச்சு மாலை அலங்காரம் பண்ணிட்டு வந்தவரேன்னு சொல்லணும் இல்லையோ. ஆனால் எப்படி இருக்கு, மாலை அலங்காரம் பண்ணிக்கொண்டு குளித்து வந்தவரைன்னு இருக்கு. இப்படி இருக்கலாமா, புனிதனோடு பூப்பனை கண்ணின்னு இருக்கணும் இல்லையோனா. சாமி இவர் முதல்ல மாலை எடுத்து போட்டுட்டார் வழக்கப்படி, அப்புறம்தான் தெரிஞ்சது குளிக்கலேன்னு சரின்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டார். அப்படி கூட குளிப்பாளானால் அலங்கார பிரியோ விஷ்ணு அபிஷேக பிரிய சிவா,
அபிஷேகத்தில் விருப்பம் சிவனுக்கு, அலங்காரத்தில் விருப்பம் விஷ்ணுவுக்கு. வைஷ்ணவர்களும் அப்படியே, விஷ்ணு மட்டும் இல்லை, சீவைஷ்ணவர்களாக இருந்தால் கூட ரொம்ப குளிக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாள். 12 திருமணத்துண்டு பட்டக்கரை வேஷ்டி கட்டின்னு வந்துடுவா. அது போருமானால் தலைவரே அப்படித்தான் வர்றார். அப்புறம் தொண்டர்களை பற்றி என்ன சொல்கிறது? இப்போ அது ஏன் சொன்னேன்னா, அதுக்குன்னு குளிக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை. இப்படி வச்சுங்க, நாள் முழுக்க உற்சவம், ராத்திரியெல்லாம் உற்சவம் நடக்கும். பங்குனி உத்திர ராத்திரி 18 செலவு திருமஞ்சன் ஆச்சு. கார்த்தால 7 மணிக்கு தான் பிரியாவிடபத்துன்னு பெருமாள் வெளியில் வருவார். அப்படியே சிறியதன மடல் கோஷ்டி ஆகும். மடல் கோஷ்டியாகி கோரத்தத்துக்கு பங்குனி உத்திர மூலைக்கு போடுவார். அங்கே உடனே தேர் நடந்துடும். நடந்துடும்னா இதுக்குள்ளே எப்போ இல்லத்துக்கு போகிறது, எப்போ குளிக்கிறது, திருமண்காப்பை மாற்றுறது, நேரம் இருக்காது. அப்படியே இருந்துருவா எல்லாரும். அப்போ கோவிலோடு இருந்து கைங்கரியம் தொடர்ந்துருத்துனா தீர்த்தமானங்கிற தேவையில்லை. அதுவே அவளுக்கு சுத்தியோ இல்லையோ. இப்போ பகவத் கைங்கரியத்தில் தான் இருந்திருக்கா, குளிச்சுட்டு வர்றது எதுக்கு? கைங்கரியத்துக்கு. அதான் கிடச்சிட்டே இருக்கேன். அதனால் அப்படிங்கிறதுக்காக சொன்னேனே தவிர குளிக்க மாட்டான்ற அர்த்தத்தெல்லாம் நான் சொல்லலை. இப்போ அதனால அலங்காரம், இந்த நெத்தி ரொம்ப அழிஞ்சாப்பில் இருக்கும், ஒரே வேர் வேர்னு வச்சுங்களேன், அப்படி அழிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு வழி இருக்குது, அழிஞ்சால் கூட கொஞ்சம் ஜலத்தை தொட்டு இப்படி தொட்டுன்றில்னு வச்சுங்க, அப்படியே புதுசாக இடும். இப்படி நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம், அதை பண்ணணுங்கிறதுக்காக சொன்னேன்னு தவிர. அப்போ பூப்பனை கண்ணி புனிதனோட எந்தன்னை காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழினான் வரும்போது பூப்பனை கண்ணி புனிதனோடு விவாக சமயத்தில் அவள் பேரொப்பனை போல் அன்றிக்கே ஒரு தனிமாலை இட்டு ஸ்நானம் பண்ணி. இவளுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி வச்சிருக்காளோ இல்லையோ, ஆனால் கண்ணன் அவ்வளோலாம் அலங்காரம் பண்ணிக்கவே இல்லையா. தீர்த்தமாடிட்டு ஒரே ஒரு மாலை, அழகாக அழகாக தும்பப்பூ மாலை, ஒரு வேட்டி, அதோடு மட்டும் வராறான். ஏன்னா பொண்ணுக்கு இப்படி அலங்காரம் பண்ணியிருக்காள்னா, நான் எல்லாம் ஆச்சாரசீலன், பொண்ணெல்லாம் அப்படிலாம் அலங்காரம் பண்ணிக்கலாம், நாங்கள்லாம் அப்படிலாம் பண்ணிக்க முடியாது, இப்படின்னு பேச்சு வேற பேசுகிறாள். பூப்பனை கண்ணி புனிதனோட எந்தன்னை காப்பு நான் கட்ட, ரொம்ப புனிதன் அவர். என்ன புனிதன், ஆச்சாரங்கிறதுக்கு அர்த்தம் எழுதுகிறார் பாருங்கள், படிச்சுலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். தீண்டினார் கையும் பவித்திரமுமாய், கையில் போட்ட பவித்திரத்தை கட்ட மாட்டேங்கிறார். வாத்தியார் வந்து அதுக்கு இன்னும் வேலையே வரல, நீ உட்காரணும், பாயெல்லாம் போடணும், சங்கல்பம் பண்ணணும், அப்போ தான் பவித்திரம்னா. எனக்கு அப்போல்லாம் எப்படி போட்டுக்கணும்னு தெரியாது, இப்போ போட்டுனுட்டேன், இதை கயட்டுன்னெலாம் சொல்லாதையும். பார்த்தா பவித்திரத்தோடையே சுத்தின்னு இருக்கார் 4 பேர் சொல்லுவாளோ இல்லையோ, சொல்லட்டுமே இப்போ. அதனால் கையும் பவித்திரமுமாய் தீண்டினார் உண்டாகில் முகத்தை பொல்லாதாக பண்ணி குந்தி நடந்து, யாரானு பக்கத்தில் புடவைப்படுறாப்பில் வந்துட்டாலோ தொடராப்பில் வந்தால் உருட்டுன்னு பார்ப்பறான். தீண்டினார் உண்டாகில் பொல்லாதாக பார்த்து, அவளை கோபத்தை இப்படிலாம் என் மேலே படக்கூடாது அப்படின்னு வேணும்னு ஒதுங்கிட்டு, இப்போ புடவையை ஒதுக்கி நடத்தி, புடவையான வேட்டி, அந்த வேட்டி வெளியில் இப்படி ஆடிடக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சிக்கிறாராம். வேட்டி இழுத்து பெரியவா நிற்கரிச்சே பாருங்க கோவிலில் கூட, அந்த வேட்டி கூட வெளியில் ஆட விட மாட்டா, அதை எடுத்து இழுத்து கட்டி உள்ளே வச்சுருந்தாள் இல்லையா, யார் மேலேயான்னு பட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு. இப்போ அவள் இப்போ கையை இப்படி தான் வச்சுருந்துப்பா, வெறும் கீழே தொங்க போட்டுதுன்னா ஏதாவது பட்டு விடுத்துனா, அதனால் கை அலமிட்டோமா, பெருமாள் கைங்கிறத்தில் இருக்கமானா கையை கூட இப்படியே வச்சு நிற்கிறா. அதை போல் இவர் வந்து மடியை ஒதுக்கி, புடவையை ஒதுக்கி, பொல்லாங்காக பார்த்து, அவ்வளவு ஆச்சாரம். ஆச்சாரமாக இருக்கிறவா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது ஆச்சாரம்னு, ஆச்சாரப்படி இருக்கணும். ஆனால் இவர் எப்படின்னா சொல்லிகிட்டே இருக்காருன்னு ஆச்சாரம்னு இருக்கவே மாட்டேங்கிறார். அதனாலே பெரியாழ்வார் பெண் பிள்ளையை ஆச்சார வைக்கல்யம் உண்டார் கொடார்களிலே, அது என்ன இவ்வளவு வினயமா, இவ்வளவு ஜாக்கிரதையாக வருகிறேன்னால் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டார். அதுக்காகத்தான் சரின்னு பண்ணிட்டு இருக்கேன். எந்தன்னை காப்பு நான் கட்ட கனாக்கண்ணேன் நான் தொடுமுழொழிய தொட்டாரை தொடுமாவ வாய்த்து அக்கான். காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன், நான் கையை வச்சுருந்தேன், பக்கத்தில் கண்ணனுடைய கை இருந்தது, நாங்கள்லாம் சின்னவாள் இல்லையோ, அதனால் கண்ணனை கட்டுன்னு சொன்னால் சரியாக கட்ட தெரியாது. அதனால் வாத்தியார் சுவாமி நடுவில் இருந்தாரே, அவர் பொண்ணு கையை பிடிச்சிக்கிறார், பிள்ளை கையை பிடிச்சிக்கிறார், வச்சுட்டு இந்த பிள்ளை கையில் கொடுத்து அவர் கட்டி விடுறார். இப்போ இன்றைக்கின்னா பிள்ளைக்கு 28 கட்ட தெரியும், அன்றைக்கி பிள்ளைக்கு 7 அது கட்டுனா கட்ட தெரியாது அந்த பிள்ளைக்கு. அதனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிப்பாளாம். இப்போ ஆண்டாளுக்கு என்ன திருப்தினால், கண்ணன் தொட்டது இருக்கட்டும்னா, தொட்டாரை தொட்டேனே அப்படின்னா பகவானை தொட்ட பாகவதனை தொடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சதோ இல்லையோ, அதுதான் எனக்கு வேணும். இப்போ பெருமாளுக்கே தானே ஆசை. இப்போ ஏன் திருக்கோவலூரில் வந்து 3 பேருக்கு நடுவில் முட்டின்றார் பெருமாள், அந்த முதலாழ்வார்களுடைய திருமேனி தம் பேரில் படணும், இது அவருக்கு ஆசை. அப்போ பாகவத கரஸ்பரிசம் கிடைச்சதே எனக்கு பாக்கியம்தான். அதைத்தான் தொட்டாரை தொட்டுங்கிறார். பகவானை தொட்டு இல்லை, தொட்டாரை, அவனை தொட்டிருக்கிறவன் பாகவதன், அந்த பாகவதனை தொடக்கூடிய பாக்கியம். காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழினான். அடுத்தது இப்போ காப்பு கட்டியாச்சு, கையில் கங்கண தாரணா எடுத்து 5வது பாட்டு கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநல தொட்டெங்கும் அதிரப்புகுதக்கனாக கண்டேன் தோழினாம். அதுக்கப்புறம் காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு காசி யாத்திரையெல்லாம் போயிட்டு வரணுமே, அப்புறம் தானே திருமங்கலி தாரணத்துக்கு கூட்டின்னு வருவா, அப்புறம் தானே சப்தபதி நடக்கும். அதுக்கு இப்போ பெருமாள் போறார் வரார், மண்டபத்தில் நடக்கச்சேவே என்ன அதிரும்படி நடக்கிறாராம்.
ஆனால் அவர் நடந்தாலே அதிருமா? எதற்காக அப்படி அதிருமது? அதிருப்போகிறதுக்காக கண்டேனால், நமக்கு தெரியாத பழக்கம் இல்லாத ஒரு வேலைக்கு போகிறோம்னாலே கொஞ்சம் கால்லாம் தடுமாறும், கையெல்லாம் தடுமாறும், கொஞ்சம் தப்பு பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ இது உங்கள் வீடு, நீங்கள் பாட்டு உள்ளே வரலாம், சாவியை போட்டு வீடு எடுத்துன்னு போவீள். இதே எதானு ஒன்று பக்கத்து வீட்டில் போய் எடுத்துன்னு வரணும்னு வச்சுங்க, போக முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். இது ஒரு வேளை எதானும் பக்கத்து வீட்டில் எடுத்துன்னு வரணும்னால் சாவியை கொடுத்தா கூட போடச்சே கீழே நழுவும், உள்ளே போகிறச்சே தடால்னு ஏதானு ஒரு சத்தம் கேட்கும், மணி கூன்னு எதானும் கத்தும், ஒன்றுமே புரியாது ஏன் நடக்கிறதுன்னு எடுப்போம். ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லாத இடத்துக்கு போனாலே கஷ்டம் சுவாமி. அதை போல் இவருக்கு இப்போ ஒரு சின்ன பயம், எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டுருக்கோம், ஆனால் அதெல்லாம் இடைச்சிகளை, இப்போ தான் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம், தெரியாது நமக்கு பழக்கம் இல்லை. இப்போது இவர் என்ன கேட்புறோ, வந்து இந்த மந்திரத்தை சொல்லுன்னு ஏதானு ஒரு சொல்லிட்டா நான் எங்கே போவேன் அப்படின்னா. ஆனால் மந்திராணாம் பரமோ மந்திரா குஹ்யானாம் குஹ்ய உத்தம், மந்திரங்களுக்குள் சிறந்ததான திருமந்திரத்தின் ஸ்வரூபமாகவே இருக்கும் பகவான் நடுங்கிறார். இப்போ ஓ பெரியாழ்வார் எப்படி கொடுப்புறோ தெரியலையே அப்படின்னு நினைத்து கொண்டு அதிரப்புகுதக்கனா கண்டேன் தோழினாம். வியாக்கியானத்தில் எதை தெரியுமோ சொல்கிறார், இதே போல கிஞ்சித் தாண்ட வகன் திசம் ஹனநகம் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம் சூடாச்சும்பி முகாம்புஜம் நிஜபுஜா விஸ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே சரதசதம் ததைய பசேம லக்ஷ்மி சகம் என்று ஸ்ரீ பராசர பட்டர் தாண்டவமாடுற மாதிரி கோட்டங்கை வாமனாய் செய்த கூத்துக்கள் என்று வாமனமூர்த்தி தன் இடத்துலேருந்து மகாபலி யஜ்யவாடத்துக்கு பிச்சை எடுக்க போகிறார். அப்போது இப்படித்தான் கைகாலெலாம் நடுங்கி தான் இருக்குது வாமனனுக்கு அதிரப்புகுதன்னால். வியாக்கியானத்தில் கேட்குறார், ஏன் அதிரணம், ஏனா ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம் இல்லையே, ஸ்தோத்திரத்தை வாங்கித்தானே இது வரைக்கும் பழக்கம், கையேந்தி பழக்கமே இல்லையே, கொடுத்துத்தானே பழக்கம், அவள் பக்கத்திலிருந்து நடந்து தான் இவருக்கு பழக்கம், அவளை மறைச்சின்னு போய் இவளுக்கு பழக்கமே இல்லையே, மூணு பழக்கம் விட்டுட்டார். இப்போ அவர் எப்பவும் பக்கத்தில் நாச்சியாரோடு போவார், இல்லை மறைச்சாச்சு மாந்தோலை போட்டு மறைச்சிட்டார் அவளை, ஏன் இவ கடாட்சம் மட்டும் அவங்ககிட்ட எங்கே பறிக்கா, அதனால் சரின்னு மறைச்சிட்டார். இவரோ நெடுநடுன்னு இருக்கிறவர், குள்ளமாக போகிறார், வழக்கம் இல்லை. இவர் கொடுத்து கொடுத்து தான் பழக்கப்பட்டவர், இவர் கையேந்தி இவருக்கு தெரியவே தெரியாது, முதல் தரமாக கையேந்த போகிறார். எல்லாத்த விட இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வருமா, பண்ணியே தெரியாது. அவரவர்கள் ஹே கிருஷ்ண ஹே முகுந்த ஹே முராரே ஹே புருஷோத்தம என்று சொல்லி சொல்லி வாங்கித்தான் இவருக்கு தெரியும். முதல் தரையாக ஸ்தோத்திரம் பண்ணணும்னால் இப்போவே கையை இப்படி வச்சுன்னுட்டாராம், தம் வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறார், இப்போ கையை இப்படி வச்சு வச்சுன்னு கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிறார். எல்லாம் ஒழுங்காகத்தானே இருக்கேன், ஏன் தப்பாக பட போகிறது, அங்கே போன அப்புறம் கையை இப்படி வச்சுக்கூடாதுன்னா தீர்த்தம் வாங்கிக்க வருவா, ரொம்ப பழக்கம் இருக்காது. இப்போ சுவாமி இப்படி வச்சுக்கணுமா, இப்படி வச்சுக்கணுமா, இப்படி வச்சுக்கணுமா, சரியாக சொல்லும், மூணு தரத்தையும் ஒரே தரத்தில் வாங்கிவிட்டோமா, மூணு தரத்தை ஒவ்வொன்றா வாங்கிக்கிட்டோமா, வாயில் கொண்டு குடுத்திக்கணுமா, தலையில் சொட்டிக்கணுமா, தெரியாத தவிப்பாக பாருங்கள், எல்லா தவிப்பும் இந்த பள்ளியில் தவிக்கிறது இப்போ. ஏன்னால் பழக்கம் இல்லை, எப்படி வாங்கணுங்கிறதே அவருக்கு தெரியாது இல்லையோ, கொடுக்க பழகினார், வாங்க பழகலையே. அதனால தான் அவர் நடக்கும்போது அதிர அதிர போனாராம் வாமனர். அதை போகிற கண்ணன் இப்போ அதிரப்புகுத கனா கண்டேன் தோழினான் முதரையார் மன்னர் அடிநில தொட்டெங்கும் அதிரப்புகுத சதிரள மங்கையர் அழகான இளம்பெண்கள் கதிர் ஒளி தீபம் ஏந்தி ஒளி போன்ற ஒளி தன்னுடைய மணி போன்ற ஒளியை உடையதான மங்கள தீபத்தை ஏந்தி கலசத்தை எடுத்துண்டு வந்து எதிர்கொண்டு வர முதரையார் மன்னர் முதரொளியில் உள்ள அரசனான கண்ணபிரான் அடிநில தொட்டெங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தோழினான். முதரையார் மன்னர்னு இங்கே பேர் இருக்கொல்லியும், இவர் என்ன பிருந்தாவனத்துக்கு மன்னனா மதுரைக்கு மன்னனான்னால் இது நிஜமாக முதரையார் மன்னன் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பேரான். அது ஒரு திருஷ்டாந்தம், ஒரு நடந்ததை சொல்கிறார். ஒருவன் பிள்ளையை பண்ணி ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு குழந்தை பிறந்தது, அவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டுருந்தான். இதுவா அதுவான்னு கேட்க கண்ணனுடைய சொப்னத்தில் வந்தாராம், நீ என் பக்தன் தானே, என்ன பேர் என்ன பேர் என்னன்னு கேட்குற, முதரையார் மன்னன் வை, அப்போ உனக்கு ரொம்ப பிடிக்குமானால், எனக்கு எல்லாத்த விட அதுதான் பிடிக்கும், மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா யத்ர எந்த இடத்திலே எத்திர சந்நிகிதோ ஹரிஹி சாட்சாத் நாராயணா, நாராயணன் இடவிடாமல் எந்த பிருந்தாவனத்தில் இருக்கிறாரோ எந்த மதுரையில் இருப்பாரோ அதை சொன்னாலே பாபம் தொலைகிறது புண்ணியம் விளைகிறது. அந்த மதுரையார் மன்னர் அடிநிலை தொட்டங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன், இவர் உள்ள வர வர அப்படி பூமி அதிர்ந்து போகிறது, பூமாதேவியை நெளிஞ்சுப்பட்டாலாம். கனா கண்டேன் தொழினாம் சர்வேஸ்வரன் அன்றே சொல்ல வேணுமோ என்பார்களாய் இத்தை ஜீயர் கேட்டருளி. இறப்பில் பதற்றத்தாலே அடியிட்டபடி காணும், இறப்பில்னா பிச்சை எடுப்பதில், பிச்சை எடுக்கிறதுல இருக்கிற பதட்டம், அந்த பதட்டத்தினால் அடியை மாற்றி மாற்றி வைக்கிறாராம். நீங்களாம் முதல்ல வண்டி ஓட்ட கத்துன்றீள் இல்லையோ, அப்போது ஓட்டுறதுக்கு இந்த முன்னாடி இருக்கிற வட்டத்தை பிடிச்சிக்க சொல்லுவாளா, ஓட்டுறதுக்கு இப்போ ரொம்ப பழகலைன்னு வச்சுங்க, அது கட்டியாக பிடிச்சிப்போம், கையெல்லாம் வேத்து போயிடும், இப்படி எப்படி திருப்பறத்துக்குள்ளே பல்லெல்லாம் கெட்டிச்சு போடும், ஏன்னா பழக்கம் இல்லை. அதே மாதிரி இவருக்கு இப்போ இப்படி குளித்து கையை வச்சுன்னு விட்டார்,
கோட்டங்கை வாமனாய் குவிந்த கைகளோடு போகிறார்னா பட்டரை சொல்லுவான், இவனுக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்லை, அதனால் ஒரே பதறார் போல் இருக்குப்போ, ஆச்சு நாலு தரம் எடுத்தார்னா சரியாகப்படும், ஆனால் ரெண்டாம் தரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அந்த பெருமானுக்கு. ஒரு தரம் வாமனமூர்த்தி எடுத்தார் நல்ல வேலை, அப்புறம் ஒரு இந்திரன் வந்து தொலைச்சிட்டேன்னு அழல போல் இருக்கு, அதனால சரின்னு போச்சு. ஆறாம் பாட்டு, மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்னூத முத்தடைத்தாமம் நிறை தாண்ட பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். இது பாணி கிரகணம், ஏற்கனவே சொன்னது அதிர புகுத வந்தது, இப்போ பாணி கிரகணம். கைத்தளம் பத்த கனா கண்டேன் தோழி மத்தளம் கொட்ட, மத்தளம் அடிக்க வரிசங்கம் நின்றூத ரேகைகளோடு இருக்கிற பாஞ்சஜன்யத்தை போல ஊத மைத்துனன் நம்பி மதுசூதன். மைத்துனன் மைத்துனமை முறைமை உறவு உடையவராய் பூர்ணனான நம்பின குணத்தால நிறைந்தவர். மைத்துனனா இருக்கார், மைத்துனன்னா கணவனுக்கு அண்ணன் இல்லையோ, நீங்க மைத்துனங்கிறீர் என்னால், மைத்துனன்னா ஆண்டாள் பாஷையில் கணவன் தான். மைத்துனன் நம்பி மதுசூதன் எங்கே கண்டோம், இதே மைத்துனன். மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக்கல்லால் சீரார் வளையல் இப்போ வந்திருவாய் மகிழ்ந்துன்னு திருப்பாவிலையும் இருக்கு, அங்கேயும் மைத்துனன் பேர்பாடானா கண்ணன் பேர்பாடன் அர்த்தம், இங்கேயும் மைத்துனன் பேர்பாடானா கண்ணன் தான் அர்த்தம். இப்போ மைத்துனன் நம்பி மதுசூதன், மைத்துனன்னா கணவன் சொல்லலாமன்னால் சென்னப்பட்டலத்தில் மட்டும் அப்படி ஒரு பாஷ பிரயோகம் உண்டு, ஆனால் மைத்துனன்னு சொல்ல மாட்டா, அது கொஞ்சம் மருவி வேறு மாதிரி சொல்லுவாள்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவா, ஆனால் அப்படின்னு சொன்னால் அது கணவன் அர்த்தம், அது அந்நிலேருந்தே இருக்கு போல் இருக்கு அந்த பொருள். இப்போ மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பத்த கனா கண்டேன் தொழினான் மத்தளம் கொட்ட, மங்களவாத்தியங்கள் மாறாதே சாந்தீபனையோட ஓதுவதற்கு முன்னே காணும் இவளை விவாகம் பண்ணித்து. ஒரு செய்தி கொடுக்குற பாருங்க, ஆண்டாள் கல்யாணம் எப்போ ஆச்சுன்னா சாந்தீபனி இடத்துல பாடசாலை போகிறதுக்கு முன்னாடியே ஆகிட்டான். சாதாரணமாக குருகுல வாசம் முடிஞ்சு ஹோமமெல்லாம் பண்ணி அப்புறம் நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு வாத்தியார் சொல்லி அப்புறம் தான் போனோமே என்னால், இந்த பிள்ளை என்றைக்கு முறப்படி பண்ணியிருக்கார், எதை முறப்படி பண்ணியிருக்கார், எல்லாமே முறை தப்பி பண்ணது தான் தெரியும். கல்யாணமே ஆயிடுத்து, இப்போ தான் பாடசாலைக்கே போகிறாராம். சாந்தீபனிடத்தில் 64 நாளில் 64 கலைகளையும் படித்தாரோ இல்லையோ, அதுக்கு முன்னாடியே போல் இருக்கு. சாந்தீபனி ஓதுவதற்கு முன்னேயிரே இத்தை விவாகம் பண்ணிட்டு திருவாய்ப்பாடியிலே பஞ்சலக்ஷங்குடி பெண்கள் நெடுங்காலம் வளர்ந்து பின்பிரே அங்கு போயித்து மைத்துனன் நம்பி நப்பின்ன பிராட்டியோடுண்டான சம்பந்தம் தன்னோடும் உண்டு என்றிருக்கிறாள் மதுசூதன். மைத்துனமை முறை, மதுசூதன்னா மது கைடவர்கள் அழித்தவர் மதுசூதனம், இப்போ திடீர்னு ஏன் மதுசூதனன்றார், விரோதியை அழித்தவர் மதுசூதனன், கல்யாணத்தும் போது விரோதி அழித்தவர்னு சொல்லணுமா. இப்போ ஏன் மதுசூதனன், கல்யாணத்துக்கு அப்பப்போ குறுக்க இடைஞ்செல்லாம் வரும், இப்போ 12 இருக்கிறச்சே யாரான ஒருத்தர் வருவா, இல்லை இந்த கல்யாணம் நிறுத்து அப்படின்னு ஒரு அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கும். ஏன் சுவாமி எதுக்கு நிறுத்த சொல்கிறீர்னா, இல்லை இல்லை இது முன்னாடி இப்படியும் அப்படியும் அப்படி ஏதோ சொல்ல வந்தால், அப்போ ஆண்டாள் பக்கத்தில் கண்ணனை தட்டி இது என்ன நடக்க விட மாட்டார் போல் இருக்கேன்னா, ஓ மது வந்திருக்காங்கிறார், அப்போனா முடிச்சுடலான்னு அர்த்தம், முடிச்சுட்டார்னால் கல்யாணத்துக்கு தடங்க வந்தால் இன்னொருத்தர் தேடின்னு போவேண்டாம், இவரே தடங்களையும் நீக்கி கையையும் பிடிப்பார். அதனால தான் மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பத்த, பெருமானை போய் சேரணும்னா அதுக்கு விரோதி. இங்கே யார் மது, அகங்காரம் மமக்காரம் காமம் குரோதம் கர்மம் சம்சாரம் சரீரம், இதுதான் மது. மோட்சத்துக்கு போகிறது கைத்தளம் பத்துதல், அதுக்கு தடங்கள் இந்த மது, இத்தனை பேர் இங்கே வச்சுருக்குமே, இதை போக்க போகிறது மதுசூதன். அப்போ நமக்கு இருக்கிற ஆபத்துக்களை எல்லாம் போக்கி தானே கைத்தளம் பத்துக்கிறான்னு சுவாபதேசம். அப்போ அங்கங்கே உள்ளே இருக்கிற அர்த்தமாக பார்த்துன்னு போனோம்னால் எல்லாம் மோக்ஷார்த்தி முமுக்ஷு, இதை பற்றி தான் விஷயமா இருக்கும். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பத்த கனா கண்டேன் தோழினான் என்னு போஷரமாயித்து. அடுத்து 7 பாட்டில் சாதிக்கிறார், கைத்தளம் பத்துறதுக்கு இந்த பக்கம் சீதை அந்த பக்கம் ராமன், அதை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே அந்த ஸ்லோகம் உதாகரிக்கிறார். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீச்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினா, சீதையினுடைய கையை ராமா உன் கையால் பற்று என்று ஜனகன் பண்ணி கொடுத்தா மாதிரி இங்கேயும் இருந்து ஆறான்னு பண்ணி கொடுக்க வேண்டாமா, பாட்டு அப்படி தானே இருக்கணும். அங்கே மட்டும் இயம் சீதா மம சுதா ஜனகனுடைய ஸ்லோகம், என் பெண் சீதையினுடைய கையை ராமா உன் கையாலே பிடி, ஆனால் இங்கே ஆண்டாள் பாட்டு எப்படி இருந்திருக்கணும், பெரியாழ்வார் நிற்கிறார், இயம் கோதா மம சுதா சகதர்ம சரீதவ பிரதீச்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினான்னு சொல்லி கண்ணன் ஆமாமாம் பெரியாழ்வார் பண்ண கொடுக்க போகிறாரான்னு தெளிஞ்சு கையை எடுத்துன்னு வந்து கையை பிடிக்கணுமோ இல்லையோ, பாட்டில் ஒன்றுமே இல்லை. மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னே கைத்தளம் பத்தார்னால், எப்படி ராமாயணத்தில் அப்படி இல்லையே என்னால், அங்கே ராமன் கொஞ்சம் நிதானம், அதெல்லாம் இங்கே கண்ணனுக்கு கிடையாது. இது அப்பா சொல்லித்தான் பண்ணணும்னா என்னி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு வந்துட்டு வருவார், ஆனால் அவரோ அப்பா சொன்னாதான் பண்ணிப்பார். என்ன சீத்தை சாபத்தை முறிச்சிட்டார்,
சிவதனுஷை முடிச்சிட்டார் ராமன். முடித்த உடனே சீதை கையில் வரமாலை எடுத்துன்னு ராமனுக்கு போட வந்தா இப்படியே நிறுத்திட்டார். இதெல்லாம் எனக்கு தெரியாது. வசிட்டர் வில்ல முறின்னு சொன்னார், வில்ல முறிச்சேன். இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குறதெல்லாம் நம்ம தந்தையை கேட்கணும், பண்ணிக்க முடியாதுன்னுட்டார். சீதைக்கு ரொம்ப திகைப்பு, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஓ நம்ம அழகை பார்த்துட்டு உடனே பண்ணிப்பார்னா நிறுத்திட்டாரே. அப்போ அவருக்கு நிஜமாதே ஏதோ ரொம்ப பௌருஷம் இருக்குது போல் இருக்கு. அதிவேகமாக எல்லாரும் போனால் தசரதனை கூட்டின்னு வந்தால் அப்புறம் நாள் குறித்தா அப்புறம் தான் கல்யாணமே நடந்தது. இப்போ இத்தனை நேரம் விட்டு தான் பண்ணிப்பார் ராமன். அப்போ அதெல்லாம் இவர் செய்வரோனால் இவர் சொல்லணும், நான் காத்துருக்கிறதுக்குள்ளே பொண்ணை தரமாட்டேன்னுட்டார்ண்ணா. கைத்தலம் பத்தக்கனா கண்டேன் தோழினார் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நாமா போய் பண்ணிட வேண்டிதான். கனாக்கண்டேன் தோழி, ஏழாம் பாட்டு. வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசில நாணல் படுத்தி பருதி வைத்து காய்ச்சின மாகளிச்சன்னான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான். இதுதான் சப்தபதி. அக்னிய வலம் வரணும் இல்லையோ. ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, திரிணிவிரதாய விஷ்ணுஸ்துவான் வேது, சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான் வேது, பஞ்சமசிப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது, ஷட் ருதுப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது, சப்தசப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, சகா சப்தபதா பபூவ, சகாயோ சப்தபதா பவ. இப்படின்னு வேத மந்திரம் எல்லாம் ருக்வேதத்தில் பத்தாவது மண்டலத்தில் இருக்கிற மந்திரங்கள். அதை சொல்லி இந்த பிள்ளை பிள்ளை குந்துட்டு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு தன்னுடைய வலது கையால் இப்படி இந்த காலை பிடிச்சிக்கணும். கால் கட்ட வரல, மேலே அவள் கையை ஒரு கையால் பிடிச்சிக்கணும். அவளை பார்த்து இந்த மந்திரம் சொல்லணும். எந்த பிள்ளையும் அது தெரியாமல் பூமியை பார்த்தே சொல்லிவிடுவார். அவளாக பண்ண போகிறா, இதெல்லாம் பண்ண வேண்டியது இந்த பெண்ணு பண்ணணும். ஏ கமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, நீ முதலடி எடுத்து வைக்கிறியே விஷ்ணுவும் பின்னாடி தொடரட்டும். தே ஊர் ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறியே உனக்கு சக்தியெல்லாம் கொடுக்கட்டும். விரதம் இருக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை கொடுக்கட்டும். உனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கட்டும். பசுக்கள் நிறையா இருக்கட்டும். சந்தோஷம் உனக்கு இருக்கட்டும். எல்லாம் விஷ்ணு வந்து வந்து கொடுக்கட்டும் கொடுக்கட்டும்னு சொல்கிறான். அதை ஒருத்தர் அப்படி சுற்றி வரணும். வேதாந்த தேசியன் யாதவாபியோதயத்தில் கேட்டார், இப்போது உள்ளே இருக்கிற அக்னிக்கு இவர் தானே அந்தராத்மா, வெளியில் சுற்றின்னு இருக்கிற இவர் தானே, இவர் என்ன தன்னைத்தானே சுற்றிக்கிறாரா இல்லை வேற யாரையானு சுற்றுறாரா? இப்போ உள்ளே இருக்கிற அக்னி அவர் தான், வெளியில் சுற்றின்னு இருக்கிற அவர் தான். ஆமாம், தன்னைத்தானே தான் சுற்றிக்கிறாருன்றார். ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துவு போலே இது தானே சுத்தி வருகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். திருமங்கல்ய தாரணம் முக்கியம்னால் பாட்டில் இல்லை பாருங்க. இப்போ தாண்டிட்டோமே, கைத்தலம்பத்த கனா கண்டேன் ஆயிடுத்து சப்படுத்தே, இது ரெண்டுத்துக்கு நடுவில் திருமங்கல்ய தாரணம் ஆயிருக்கணும். பாட்டு இல்லை, பாட்டு இல்லைனால் அது முக்கியமான சடங்காக வைத்து கொள்ளப்படவில்லை. சப்தபதி தான் முக்கியமாக இருந்திருக்கு. சரி, அப்போ மந்திரம் இருந்திருக்காதானால் இல்லையே, இப்பவும் கட்டின்னு இருக்கா. மாங்கல்யம் தந்துனா அனேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாபி சுபகே தஞ்சீவ சரத சதம். இந்த ஸ்லோகம் அப்பப்போ கேள்வி காதில் விழுந்திருக்கும். எல்லா நாடகத்துலையும் இதைத்தான் போட்டுட்டே இருப்பாப்போ. ஆனால் தப்பு தப்பாக சொல்லுவாள், சரியாக மட்டும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார். இது ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் தான். அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாரு, சுபகே கண்டே பத்னாமி, இந்த முடிச்சோட கூடி இருக்கிற கைத்தை உன்னுடைய கழுத்தில் கட்டுறேன். அது நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கிற இந்த கைத்தை கட்டுறேன். இந்த கைத்தோட நீ 100 வருஷம் சிரஞ்சீவியாக இருங்கிறது எவ்வளோ நல்லவர் பாரு. அவளை பார்த்து 100 வருஷம் இருன்னு சொல்கிறாருனால் எனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு சாட்சியாக இருக்கிற கயத்தோடு 100 வருஷம் இரு அப்படின்னா நான் இருந்தால் தான் இந்த கயிறு இருக்கும். அந்த கயத்தோடு நீ 100 வருஷம் இருந்தால் நான் அர்த்தம் இல்லையா? இப்போ இவர் தன் காரியத்தை அவள் தலையில் ஏற்றி பண்ணிக்கிறார். இப்போ அதைத்தான் இந்த ஸ்லோகமே சொல்கிறது. என்ன தஞ்சீவ சரதசதம் இத்த மாங்கல்யம் தந்துனா அனேன, தந்துங்கிறது முடிச்சு, தந்துனா அனேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி. ஸ்லோகம்தான் இது, மந்திரம் இல்லை. அதனால தான் இந்த சடங்கு நடுவில் விடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இல்லை பாருங்க. இப்போ இனி அடுத்தது சப்தபதி. இப்படி அந்த பிள்ளை ஒவ்வொரு காலாக அடி எடுத்து வைக்கணும். போனால் அதுக்கப்புறம் அம்மி கல் வச்சிருப்பா, அதில் ஏறிக்கணும். அதுக்கு முன்னாடி நடக்கிற சப்தபதியை சொல்கிறார், வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசலை நாணில் படுத்தி பருதி வைத்து காய்ச்சினமாக கழிச்சன்னான். பெரிய யானை, கோபத்தோடு இருக்கிற யானையாட்டம், முகத்தை உருன்னு வச்சுன்னு வந்தாரான். இப்போ என்ன கல்யாணம் ஆன அப்புறம் புது கோபம், இத்தனை நாளி வந்திருந்தா கூட சரி, இப்போ இவருக்கு எது கோபம்னா அர்த்தம் சொல்கிறார். வாய் நல்லார் நன்னா ஓதின வைதிகர்கள் நல்ல மறையோதி சிறந்த வேத வாக்கியங்களை சொல்லி மந்திரத்தாலே பரிசு இலை நாணல் படுத்தி பசுமை தங்கிய இலைகளை உடைத்தான நாணல் புண்ணை பரிஸ்திரணமாக அமைத்து பரிதி வைத்து சமுத்திக்களை வைத்து காய்ச்சின மகளிர் சன்னான் மிக்க சனத்தை உடைய மத்தகஜம் போலே செருக்கனான கண்ணபிரான் என் கைப்பற்றி என் கையை பிடித்து தீவலம் செய்ய கனாக்கண்டேன். தீயவர்த்துக்கு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறார். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது மந்திரம் சொல்கிறார். ஒரு அடி எடுத்து வச்சாச்சு, அடுத்து சொல்கிறார் அடுத்த அடி எடுத்து வச்சாச்சு, 7 அடி சுற்றி வரணும் இல்லையோ. அப்போ வரும்போது தான் சொல்லுகிறார், எதனால் இவருக்கு கோபம் வந்தது தெரியுமோ? அதுக்கு அர்த்தம், சகா சப்தபதா வந்து கைப்பிடித்த போது ஒரு மத்த கஜம் சிறைப்பட்டார் போலே
தீவலம் செய்ய நான் நெகிழுமன்றும் நெகிழவொண்ணாதபடியாகவும் நானும் நெகிழவொண்ணாதபடியாகவும் பெற்றது காண். கையை பிடித்து அந்த பொண்ணை அழைச்சின்னு போறச்சே ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா சொல்கிறாளோ. இவருக்கே காய்ச்சின கோபமாக முகத்தை வச்சுருக்காருனால் இப்படி கையை பிடிக்கணும், இப்படி காலை பிடிக்கணும், உட்காரு, இப்படி பார்த்து பேசு, ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவாள். எதை பண்ணணுன்னே நமக்கு புரியாது. கொஞ்சம் விடுங்களேன், ஒரு வாத்தியார் மட்டும் சொல்லட்டும் என்னால், அப்போ மட்டும் எல்லோரும் வாத்தியார் ஆகிடுவா. யார் யார் மேடையில் இருக்காளோ நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுனால் கொஞ்சம் பெசாமல் இருக்கியான்னு உருத்து பிள்ளைகள் பார்க்க முடியலையோ. அதைத்தான் காய்ச்சினமாக கழிச்சன்னான். அப்போ ஒரு கோபம் வருமா, இது வேற யார்கிட்டையும் இல்லை. இப்போ ஆளாளுக்கு அபிப்பிராயம் சொல்லாதீங்க, உலகத்தில் அபிப்பிராயம் தான் இலவசமாக கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் கேட்டேன்னா இப்போ ஒரு வாத்தியார் தானே இருக்கான்னு சல்லுன்னு ஒன்று விழுந்தா தான் எல்லோரும் சும்மா இருப்பா. கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அந்த சமயத்துக்கு ஒரு கோபம் வரும். அதைத்தான் காய்ச்சினமாக நான் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி. எட்டாம் பாட்டு, இம்மைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி. நாராயணன் நம்பி செம்மையுடையால் திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி. அடுத்தது அம்மி மிதித்தல். ஏன், உடனே ஒருத்தர் சொன்னார், இது கருங்கல் ஆட்டம் நெஞ்ச ஆக்கிக்கணும் அப்படின்னு பெண்களெல்லாம் கல்லாட்டம் ஆகணும்னு சொல்கிறார் சாமி. உங்கள் பழைய மந்திரம் எப்படி இருக்குது பற்றியில இப்போ, அதனால தான் அம்மி மிதிக்க வைக்கிறார்னால். அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. உபநயனத்தும் போது பிள்ளையும் அம்மி பேரில் ஏற்றி நிறுத்துறா. அங்கேயும் அம்மா அம்மி வச்சுருக்கோம், கல்யாண மேடையிலையும் அம்மி வச்சுருக்கோம். பிள்ளைக்கும் அதே மந்திரம், பொண்ணுக்கும் அதே மந்திரம், ஆதிஷ்டேனம் அஸ்மானம் அஸ்மேவத்வா ஸ்திரோபவ. இது பிள்ளைய பார்த்து சொல்கிறது. அஸ்மேவத்வா ஸ்திராபவ, இது பொண்ணை பார்த்து சொல்கிறது. அது புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம். ஏன்னா குருகுலத்துக்கு போகிறேன், வாசம் பண்ண போகிறேன், அங்கே போனால் சொகுசு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. இதை போல் கல்லாட்டம் இருக்கணும், பெரிய நெய்யெல்லாம் கிடைக்காது, தூக்கத்துக்கு படுக்கையெல்லாம் தரமாட்டா, தலஹாணி கிடையாது, படி கல்லாட்டம் போ அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ. அதனால் அவனுக்கு இப்போது குடும்பத்துக்கு போயிருக்கேன், நிறையா சக்தி வேணும், எல்லாரும் இழுத்து ஒன்று சேர பிடிச்சாகணும், சக்தி இருக்கணும், அம்மி ஆட்டம் திருடமாக இரு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறா. ஏன்னா நுகத்தடி தலையில் வைக்கிறான்னு ஒன்று பார்த்தீங்களா, ரெட்டமாட்டு வண்டி மாடு கட்டுற மாதிரி தான் பிள்ளையும் பொண்ணையும் இப்போன்னு எத்தையோ சொல்லிட்டு இருப்பாப்போ. மாட்டையும் கட்டலை, ரெட்ட மாடு கட்டலை, யார் கட்டினா இப்போ, இப்போ அதெல்லாமல் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா கோ பூஜை பண்ணுறது தான் அவ்வளோ நல்லது. நம்மளை மாடுன்னு சொன்னதுக்காக கவலைப்படப்படாது, அது கோ மாதான்னு சொல்லலையே. நித்தியப்படி விஸ்வரூபத்தில் பெருமாள் அது மூஞ்சியில் தான் முழிக்கிறார். அதுக்கப்புறம் நான் நீங்களும் மனுஷனாக இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம முகத்தில் முழிப்பறான்னா நிச்சயமாக மாட்டார் சுவாமி. அது ஏன் பண்ண போகிறார், ஒரு இப்போ இருக்கிறதே நாள் முழுக்க அவர் பயந்துட்டு இருக்கார், என்ன போகிறதுன்னு. இது வேற காலங்காலத்தால் என் முகத்திலையும் உங்கள் முகத்திலையும் முழிச்சிட்டு, அதுக்கு தான் ஜாகிரதையாக பசுமாடை கொண்டு நிறுத்திக்கிறார், அது முகத்திலே முழிச்சுக்கிறார். வாகனமாக மனுஷ வாகனத்துக்கிட்டே வரமாட்டார். குதிரை, யானை, ஹம்சம் எல்லாம் வச்சுப்பார். மனுஷன் நாலு வீதியில் ரெண்டாவது வீதியில் கீழே விட்டுட்டு போடுவான்னு தெரியும் இருக்கு, அதனால தான் ஏறவே மாட்டேங்கிறார். குதிரையாக இருந்தால் முழுக்க கொண்டு வரும், யாழி சிங்கமாக இருந்தால் முழுக்க வரும், யானையாக இருந்தால் வேகமாக வரும். மனுஷ வாகனம்னா போகிற வழியில் எங்கேயானு சண்டையை போட்டு கீழே வச்சுட்டான்னா, அதனால் வேண்டாம் சுவாமி. அதனால் வாகனத்தை கூட அவர் வச்சுக்கிறதே இல்லை. கார்த்தால விஸ்வரூபத்துக்கும் ஆமாம், மாநிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்கலம் காண்பர்க்கு என்ன திருப்பள்ளி எழுச்சியில் பாசுரமும் இல்லையோ, அத்தான் இங்கே சொல்கிறார். இப்போ அப்படி இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி. இம்மை இந்த லோகம், ஏழேழு பிறவி, இனிமே ஏழேழு பிறவி எடுத்தாலும் நமக்கு பற்றாவான். நாம் பிடிக்கக்கூடியது கண்ணனேன்னு பாட்டு இருந்தது, வியாக்கியானத்தில் கண்டார். ஆண்டாளோ இப்போ கல்யாணம் ஆகிடுத்து, அடுத்து இனிமே மோட்சந்தான் வைகுந்தந்தான். அப்புறம் இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஆண்டாள் ஏழு பிறவி எடுக்க போகிறாளான்னு வேணுமானு கேள்வி. இப்படிப்பட்ட கண்ணனை இந்த பிருந்தாவனத்தில் கைப்பிடிக்கிற பாக்கியம் கிடைக்கும்னால் ஏழு தடவை பிறக்க சொன்னாலும் தயார் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில், இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்ம உடையவன் நாராயணன் நம்பி. நம்முடைய பிறவியும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோ முனக்கே நாம் ஆட்சைவோங்கிற கருத்தோடு சொல்லுகிறாள். பற்றாவான் நம்ம உடையவன் நாராயணன் நம்பி வந்து நம்மை உடையவன், நமக்கு சர்வஸ்வாமி, எல்லாருக்கும் தலைவர், நாம் உடமே அவன் உடையவன். ஆனால் நம்ம நினச்சிருக்கிறது நமக்கு உடமை இருக்குன்னு நினைக்கிறோம், நாமே உடைமை, அவர் உடையவன், நாம் அவனுக்கு உடைமையாய். செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி, இப்போ தான் ஆண்டாளுடைய திருவடியை பிடிச்சு அம்மியில் எடுத்து வைக்க போகிறார். அதுக்கு எப்படி எழுதுகிறார் பாருங்க. உறவுமுடையுடையார் வேண்டாவென்பார்கள், பெண்பிள்ளை முறையார் வேணும் என்னான் இருப்பார்கள். இப்படி இரண்டு தலையில் உள்ளாரும் வார்த்தை சொல்லான் இருக்கச் செய்தே வந்து காலை பிடிக்க கணிசியாதாயிற்று. பெண் வீட்டுக்காரெல்லாம் பிடி பிடின்னு வாழும், பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் பிடிக்காதே, அது என்ன பொண்ணு காலை நம்ம போய் தொடரது, வேண்டாம் அப்படி நிவா சொல்லுவாளாம். இவர் பார்த்துட்டே இருந்தார், இவன் வேண்டாம் வேண்டாங்கிறான், அவன் வேணும் வேணுங்கிறான், அப்படியே கொஞ்சம் சண்டையை தொடர்ந்துங்கோ, இதோ வரேன்.
அப்படின்னு வந்துட்டு அவன் சண்டையை போட்டு முடிக்கிறதுக்குள்ள தாழ் பற்றி அம்மி விதிக்க கனாக்கண்டேன் தோழினார். இவர் வந்தது அவா ரொம்ப ஜோராக கன ஜோராக சண்டை போட்டுருக்கா, போட்டுண்டே இருக்கச்சு இவர் வந்தார். ஆண்டாள், நீ கொஞ்சம் வா, நம்ம ஒரு சுற்றி சுற்றி அம்மி மிதிச்சுட்டு வந்துடுவோம், இவன் மெதுவாக சண்டை போட்டு வர்றப்போ அப்புறம் பார்த்துப்போன்னு திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க அந்த திருவடியை பற்றி எடுத்துன்னு போய் அம்மியில் வைத்தா ஆண்டாளுக்கு இப்போ தான் திடுக்கு திடுக்குன்னு உள்ளே அடிச்சுக்கிறதான். இப்போ இவளுக்கு என்ன பயம், அதான் கண்ணன் வந்து தொட்டுட்டார் என்னால், ஆசிரியர் காலை தொடர்றதில் அவருக்கு விருப்பந்தான், தொட்டுட்டார் நன்னதாக இருந்தது. ஆனால் அதை எடுத்து வைக்கச்சே ஏற்கனவே ஒருத்தருடைய கால் பட்டு கல் பெண்ணாக எடுத்து, இப்போ இவன் கைப்பட்டு இந்த கல் எங்கேயானு பெண்ணாகி போட்டிக்கு வந்துருத்துனா அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரே நல்ல வேலை. அதெல்லாம் அகலைன்னா அப்போ வேணா அகல்யா நிர்மோட்சத்துக்காக ராமன் திருவடி பட்டாச்சு, இப்போ இவர் கைப்பட்டு கல் மாறி எடுத்துனா கல் கல்லாகவே இருந்துதான். அதனால் செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி அந்த பாக்கியனு கிடைச்சது என்று பாடினார். இது எட்டாம் பாட்டிலே. அடுத்து ஒன்பதாம் பாட்டிலே, கனாக்கண்டேன் தோழியினான் வரிசலை வாண்முக தென்னமார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்ன முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகந்தட்ட கனாக்கண்டேன் தோழியினான் லாஜஹோமம். லாஜம்னா பொறி, பொறிமுகந்துன்னா பெண்ணு நேர ஹோமம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக பெண்ணு கையை வச்சுக்கணும், அதில் பிள்ளை கையை வச்சுக்கணும். மைத்துனன் வந்து பெண்ணுக்கு உடப்பிறந்தான் வந்து பொறியை எடுத்து கொடுக்கணும், அந்த பொறியை போடணும். இதுதான் மச்சினம் பொறியிடுறதுங்கிற அளவு இல்லையா, அந்த மச்சினம் பொறியிடுறதுக்காக வந்திருக்கா. இப்போ மோதிரம் பொறியிட்ட கைக்கு மோதிரம் போட்டியா, இதை பண்ணியா அதை பண்ணியா, அத்தைக்கு இதை பண்ணிட்டியா, மாமாவுக்கு இதை பண்ணிட்டியாண்ணா, சுவாமி நீர் கல்யாணத்தை தவிர எல்லாத்தையும் கண்டிருக்கு, அதை முதல்ல பண்ணுங்கன்னால் அதை தர்மமாக காரியமாக அதை பற்றிய பேச்சு இல்லை. இப்போ எவ்வளவு செஞ்சால் சம்பந்தி பிரதி சம்பாவனை எவ்வளவு போச்சுப்போ, எத்தனை பவுன் பண்ணால் எத்தனை பணம் வைக்கணும், புடவை அதனுடைய கரை எவ்வளோ பிரிச்சிருந்தது அப்படிங்கிற அளவு பேசின்னு இருப்போம் என்னால் எல்லாம் சரி. கல்யாணம் ஆனப்புறம் அடுத்த வேளை யார் இப்போ உபாசனம் பண்ணுறது, அது ஆறானு பண்ண போகிறாலும் அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு. இப்போ யாரானு பேசுகிறோம்ல, இப்போ அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணணும், பண்ணி அதன்படிக்கு நாலு நாள் அப்போ ரெண்டாம் நாள் கல்யாணம் ஆகிடும், அதுக்கப்புறம் மூணு நாள், அதுக்கப்புறம் கடைசியில் எவ்வளவோ இதெல்லாம் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அஞ்சு நாளைக்குள்ளே ஒரு கிராமத்தில் இருப்பா, இது நடக்கும் அது நடக்கும், சாயங்கால வேளை ஊஞ்சல் நடக்கும், பொறியிடுவா, எத்தனையோ வச்சுருந்தா பாலிகை கரைச்சி அந்த பாலிகையெல்லாம் முளைச்சி கொண்டு போய் கரைக்கிற வரைக்கும் நடத்துவா. அது மாதிரி அப்படி தான் நடந்திருக்க வேண்டும். அப்போ வரிசலை வான்முகத்து என் ஐமார், என்னுடைய அண்ணன்கள், அண்ணா வந்து இப்போ பொறிமுகம் தட்டப்போகிறார். வரிசலை வான்முகம் ரொம்ப அழகா சிலை வில்லாட்டம் புருவத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன்கள் அப்படி தெம்பா வந்தாளாம். ஏன்னா இப்போ தானே அவளுக்கு ஒரு வாய்ப்பு, இது வரைக்கும் யாராரோ பிள்ளைக்கு முக்கியத்துவம்னா இப்போ தான் அவனுக்கு வாய்ப்பு. அதுக்காக அவன் வந்து பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன் அறிமுகன், அறிமுகன்னால் கோபமாக ஏதோ நரசிம்ம பெருமாளாட்ட அவர் கொதிச்சுன்னு இருந்தாராம். கொஞ்சம் மைத்துனர்களுடைய மாப்பிள்ளை பிள்ளைக்கு ஒரு போட்டி இருக்கும், இது யார் என்னன்னு சொல்லும். இப்போ அவன் வந்து பெருசு அதை கையில் எடுத்து இப்படி போடுறாப்பில் வருவனும் இல்லை, இப்போ ஆமாம் இவர் வந்து போட வந்துட்டாராக்கம் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ அவன் பார்த்துப்போ இப்படி அப்படின்ட்டு இந்த மோதிரமா தனக்கு இப்போ தானே ஒரு வாய்ப்பு மேடலை, இல்லைன்னா யார் கொடுக்க போகிறான். அதனால் அப்படிங்கிறதுனாலே தான் முன்னாடி வர அப்போ ஒரு கோபம் வருவான். அறிமுகம் அச்சுத்தம் அப்போ பார்த்து வெறுட்டுன்னு ஒரு பார்வை பார்த்தா தான் இவன் கொஞ்சம் அடுங்குவான், இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ அப்படிங்கிறதுக்காக வேகமாக பார்த்தார் அந்த பிள்ளை, ஏது கண்ணன் கோவிச்சுக்கிறாப்பில் இருக்கேன்னால் ஆண்டாள் மெதுவாக தொட்டு, இப்போ எதுக்கு அவனை கோச்சிக்கிறீடு அப்படின்னு கேட்குறச்ச, சரி சரி உனக்காக வேணா பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இருந்து அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகந்து அட்ட பிரிச்சுங்க, பொறிமுகந்து அட்ட இல்லை, பொறிமுகந்து கூட்டல் அட்டக்கனாக்கண்டேன். பொறியை இப்படி எடுக்கணும், அட்டன இடான்னு அர்த்தம், நெருப்பில் கொண்டு இடனமோ இல்லையோ. பொறிமுகந்து அட்டக்கனாக்கண்டேன் யார், அறிமுகன் அச்சுதன், அச்சுதன்னா நழுவதல் இல்லாதவர், சுத்தி இல்லாதவர். ஆச்சரியமாக ஒரு அர்த்தம் எழுதினார் பிரிவாச்சன் பிள்ளை, இவன் வருவான் மச்சினா, வந்தவன் பொறி எடுத்து போட்டு போடுவான், கையில் பிடிச்ச பொறியை போடுறதுக்கு மச்சினானான். ஆனால் எதுக்கு தெரியுமா, அச்சுதன் கையில் பிடிச்ச பொடியை விடாத்துக்கு அர்ச்சுனன்கிறார். அச்சுதன் ஒரு நாளும் யாரையும் நழுவ விட மாட்டார், தன் திருவடியில் ஒருத்தன் பற்றினான்னால் என்றைக்குமே அந்த திருவடியை விட்டு போகவே வேண்டாம் இல்லையோ. அப்போ விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மச்சினன், ஆனால் என்றைக்கும் விடாமல் இருக்கிறதுக்கு என்மைத்துனன். அப்போ எனக்கு இருக்கிற பர்த்தா என்னைக்கும் பிடித்தபடி விடாதவர் வரிசலைவான் முகத்தென்னை மார் அறிமுகன் அச்சுதன் கைமேலின் கை வைத்து அவர் கையை அதுக்கு மேலே என் கையை பொறிமுகந்தட்ட கனாக்கண்டேன் தோழினான் தோழி. மேலும் அடுத்தது பத்தாம் பாட்டில் சொல்கிறார், இப்படி அறிமுகந்தட்ட கனாக்கண்டேன் சிரிக்க வேணுமென்று சில விலாச சேட்டிதங்களை பண்ண கோலினால். இந்த பிள்ளை சிரிக்காத உம்முன்னு இருந்தாரோ இல்லையோ, அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஏதோ இந்த அசட்டு பிசட்டு வேடிக்கையெல்லாம் அப்போ தான் பண்ணுவாள் பண்ணுறச்சே, அதை கேட்டு இன்னும் சுருன்னு ஒரு கோபம் வரும் இதுக்கு.
அதனால அப்படியே எழுதுறாரு பாருங்க, சிரிக்க வேணும் என்று சில விலாச சேட்டிதங்கள் தங்களை பண்ண கோலினால் அவர்களுக்கு கணிசிக்க ஒண்ணாதபடி அனபவனியனாயிருந்த இருப்பு. அப்படின்னா அந்த வேடிக்கை அந்த கேலியெல்லாம் இவ்வளவு அசடா நீ அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கோபப்பார்வை பார்க்கணுமா? அதைத்தான் பொறிமுகம் தட்டக்கனா கண்டேன் அறிமுக நச்சுதன் என்னைக்கோ பாடினது ஆண்டாள் பாட்டு, அவ என்ன கனவு கண்டாலோ அவருடைய கனவு, அதை பாட்டாக எழுதி வைக்க சொல்லவா இல்லை இது எல்லா பாட்டையும் சேர்த்து நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு 9வது நூற்றாண்டில் கொடுத்ததை சொல்லவா? அது கொடுக்கறச்சே பாட்டோட நிற்காம மொத்த அர்த்தத்தோடு கொடுத்ததை சொல்லவா? அர்த்தம் இல்லை, நிகழ்விடத்தோட இடஞ்சுட்டியோடு கொடுத்ததை சொல்லவா? அதை விடாமல் இவர்களை அனுபவித்து அனுபவித்து எழுதி வச்சதை சொல்லவா? இதேவா ஊர் கல்யாணத்தை பற்றி ஒரு வாரம் சொல்லுவாளா? நிச்சயமாக பேச மாட்டாள். அது கண்ணன் கல்யாணம் இருந்தால் வருவாளே தவிர, இப்போ ஸ்ரீரங்கநாச்சியா சேர்த்தி நடக்கிறது, சேர்த்தும் போது எவ்வளோ இடவிட்டு எழு பண்ணார், தாயார் பெருமாளை பார்த்து கொஞ்சம் இருக்காரா, நம்மளை பார்த்துருந்தாரா, அது ராத்திரி எத்தனை நாள் இருந்தார், பிரியாவோட எப்படி பத்துன்னு போனார், ஒரு கல்யாணம் நடக்கிறதுனா என்ன ஆடணும் பாடணும் எப்படி மாலை எடுத்துன்னு போனோம், உடையவர் சன்னியாசி சக்கரவர்த்தி முன்னாடி நிருந்து மொத்தத்தையும் நடத்துறார். கல்யாண விஷயத்தில் இப்படிலாம் ஈடுபடுவாள் அண்ணால் படமாட்டார், மனுஷ கல்யாணத்துக்கு ஒரு நாள் வரமாட்டார். ஆனால் இது பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அது அந்த காமமோ அந்த கல்யாணமோ உத்தேசியம், அதனால தான் இவ்வளவு விவரித்து பாடிட்டுருக்கார். 10வது பாட்டு, குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்று அங்கானமேல் மஞ்சன மாட்ட கனாக்கண்டேன் தொழினான். கல்யாண வீட்டிலேருந்து புறப்பட்டு புக்ககத்துக்கு செல்கிறாள். இது வரைக்கும் லாஜஹோமம் முடிஞ்சு போச்சு, கிரகப்பிரவேசம் ஆனமே, லாஜகோமம் ஆனால் அடுத்து கிரகப்பிரவேசமும் இல்லையோ. அப்போ அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போகிறதுக்கு ஊரை விட்டு ஊர் போகணும், இது ஒரு கிராமத்தில் ஆயிருக்கும், கிராமத்துலேருந்து புக்ககம் இருக்கிற ஊருக்கு போவா, அப்போ வழியில் வாசலில் புஷ்கரணி குளம் இருக்கும், அந்த குளத்தில் தீர்த்தமாட்டித்தான் உள்ளே போய் புனித நீராட்டி மேற்கொண்டு அக்னிகாரியத்தை நடத்து பொண்ணு பிள்ளையும் சேர்த்து வைப்பா. அதுதான் இங்கே சொல்கிறார், இப்படி குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து குங்கும குழம்பையெல்லாம் உடம்பெல்லாம் பூசி சாந்து சந்தனத்தை பூசி நன்னா தடவி அங்கே ஆனமேல். இப்போ ஏற்கனவே 1000 பேர் சேர்ந்து யானை பேரில் வந்தாலும் இல்லையோ, இப்போ 1000 பேரை காணும், ஆண்டாள் தான் யானை பேரில் மாறி போச்சு. இப்போ இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வழக்கம், யானை இப்போ யானை ஏறுறதுன்னா யானையற்ற மண்டபம் வேறு, பொதுவாக பெருமாளுக்கு வாகன மண்டபம் வேறு, ஆனால் யானை ஏறுறதுக்குன்னு தனி மண்டபம், ஆன வாகனத்தில் போயிட்டு திரும்பி வந்து ஆண்டாள் சன்னதி வாசல்லே மாலை மாற்றிட்டு எழுவார், அது ஒரு வழக்கம் வச்சுருக்கா. இப்போ ஏன்னா ஆண்டாள் சன்னதி பக்கத்தில் தான் ஆனை ஏற்றி மண்டபமே அங்கே, அது வரைக்கும் பெருமாள் வந்து ஆண்டாள் சன்னதி வழியாக தான் உள்ளே எழுதுவார். எப்போ ஏன் இந்த ஆண்டாளுக்கு யானைக்கு சம்பந்தம்னா அர்த்தம், யானை மேரில் பவனி வர்றதை பற்றி சொல்லிட்டாலும் இல்லையா, 10வது பாட்டில் இருக்கே. அப்போ குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து, மங்களமான இந்த வீதியை சுற்றி சுற்றி கூட்டி கொண்டு வருகிறார்கள். வலம் வந்து திருமஞ்சனம் பண்ணணும்னா ரெண்டு பேரும் குளிப்பாடுறா. அத்தே சமைந்தவற்றை கொண்டு ஊரை வளமாக வந்து யானை கழுத்தில் கூண்டு வந்து மஞ்சனமாட்ட கனாக்கண்டேன் இருவரையும் கூட வைத்து உடன் மணநீராட்டுதல். இது பெரிய சங்ககால தமிழ் சொல், உடன் மணநீர் ஆட்டுதல்னால் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒன்றா வச்சு ஜலம் கொட்டி தீர்த்தமாட்டி உள்ளடைச்சின்னு போது, இது ஒரு சடங்காக சங்ககால தமிழர் காலத்திலேருந்து இருந்து வந்திருக்கு, அதை பண்ணார்கள். இப்போ கடைசி பாட்டு பலன் சொல்லி முடிக்கிறாள். 11வது பாட்டு, ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதைசொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த 10 பாட்டை யார் சொன்னீர்களானாலும் பாடியிருக்கிறது யார்? ஆண்டாள். ஆண்டாள்னா பெருமை, எனக்குன்னு ஒரு பெருமை இல்லை, அவள் வயிற்றில் பிறந்தது எனக்கு பெருமை. என விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லவர் விவரிசிப்பரேல் அது காண்டும்னு ஆழ்வாரே ஆண்டாளே சொல்கிறாள் இல்லையோ. எனக்கெல்லாம் கண்ணனை நேரெல்லாம் தெரியாது, எங்கள் பெரியாழ்வார் பார்த்து தோ கண்ணன் காட்டினார், இன்னி வரைக்கும் அவனை பிடிச்சிட்டுருக்கேன். அந்த கிருஷ்ண சம்பந்தமே விட்டாலும் விடும், பெரியாழ்வார் சம்பந்தம் எனக்கு போகாது, அது நிச்சயமாக எனக்கு காரியத்தை பண்ணணும்னு சொல்கிறது தான். வேயர் புகழ் வேயர் குலம், ஆண்டாளுடைய குலம் வேயர் குலம், வேயர் குலத்தே வில்லிபுத்தூர் கோன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் தன் ஆயனுக்காக கண்ட கனாவினை, தான் தன் ஆயனான கண்ணனுக்காக கண்டாள், கண்டதை தான் மட்டும் பார்த்துட்டு போலையே நம்ம எல்லாருக்காகவும் பாடினாள். தான் கண்ட கனாவினை ஆயனுக்காக சொல் அருளி செய்த தூய பரிசுத்தமான தமிழ் மாலை ஈரைந்தும், தமிழில் இருக்கக்கூடிய 2-5-10 பாட்டு, தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் ஓதவல்லவர்கள் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வர். நல்ல குழந்தைகளை பெறுவீர்கள், கல்யாணம் ஆகாதவளாக இருந்தா கண்ணனைப் போல கணவன், ஆனவர்களாக இருந்தா பெரியாழ்வாரைப் போல பரமபக்தரான குமாரன் அவதரிப்பார். நிகமத்தில் ஆயனுக்காக அனன்யார்கையாய் தான் கண்ட கனாவினை அவன் பேற்று குறுப்பாக தான் கண்ட கனாவினை ந ஜீவேயம், ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு உயிரோடு இருக்க மாட்டேன்னு ராமன் சொல்லிக்கிறார். நானோ ஊர்தம் மாசான்ன ஜீவிஷே, ஒரு மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சீதை சொல்லிக் கொள்ளுகிறாள்.
ஆனால் எங்கள் ஆண்டாளோ நஜீவன் என்பாரதிரே பேரு புக்கு. ஆண்டாள் ஆயனுக்காக தான் கண்ட கனான்னு இருக்கோ இல்லையோ, இது தனக்காக தான் கண்ட கனாவா கண்ணனுக்காக கண்ட கனாவா? தனக்காக கண்டது இல்லையா, கண்ணனுக்காக கண்டதான். அது என்ன, ஆண்டாளுக்கு தானே ஆசை, என்னால் ஆசை தான். ஆனால் ரெண்டு பேர் வார்த்தை பாருங்க, ஒரு மாதத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சீதை சொல்லி அனுப்பினாள், ஒரு வினாடிக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு ராமன் சொன்னார். அப்போ சீதை கிடைத்தால் யாருடையது பேரு? ஒரு மாதம் இருக்கேன்னு சொன்னவள்தா, ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு சொன்னவர்தா? ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு சொன்னது தானே பேரு. அப்போ ஆண்டாள் கண்ணனை கைப்பிடித்தாலும் பேர் ஆண்டாளதல்ல, கண்ணனுடையது. அதனால தான் ஆயனுக்காக. அப்போ பொருள் என்ன, ஜீவாத்மா மோட்சம் அடைஞ்சுட்டான்னு சொல்லக்கூடாது, பரமாத்மா ஜீவனை அடைந்தான்னு சொல்ல வேண்டும். அதுக்கு தானே இத்தனை நாள் அவர் காத்துட்டுருக்கார். ஆச்சாரியன் திருவடி அடைந்தோம், பெருமானுடைய திருவடி அடைந்தோம், நம்ம அடைந்தோம், அவர் காத்துன்னு இருந்தார். இத்தனை நாள் இவன் தடுத்துன்னு இருந்தான், தடுப்பு இல்லைன்னு சொன்ன உடனே அழைச்சின்னு போயிட்டார். அழைச்சின்னு போனத்தை நம்ம அடைஞ்சோம், நம்ம அடைஞ்சோன்னு சொல்லியிருந்தோம்னா. அதனால தான் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை ஈரைந்தும் வல்லவர் ந ஜீவம் ந ஜீவேயம் என்பாரதிரே இது என்று கூறி அத்தோட நிகமத்தில் அழகா சாதிக்கிறார். இத்தை துதிக்கப்பட்டிருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாககரான பெரியாழ்வார் திருமகள் ஸ்ரீ சூக்தியாக கோதை சொல். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கோன் தலைவர் எங்கள் தகப்பனார், அவருடைய பொண்ணு கோதை, கோத சொல். ஈரைந்தும் வல்லவர் தூய தமிழ் மாலை அனுபவத்துக்கு பாசுரமிட்டது இத்தனை அல்லது நெஞ்சோடே கூடி கவிபாடி செல்ல வாய்த்து. இது தூய தமிழ் மாலை, உட்காந்து காசு வேணும் பணம் வேணும் யாரோ புகழ் வேணுங்கிறதுக்காக பாடினதில்லை, அனுபவத்தை சொன்னது. அதனால தான் தமிழ் மாலை தூய தமிழ் மாலை. இதுக்கு என்ன தூய்மை, எதையும் எதிர்பார்த்து பாடினதில்லை, கிருஷ்ண பக்தியாலேயே உள்ளத்தில் தோணினதை வெளியில் ஓடி வந்து பாடினது. ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை, இதிலே இவருடைய பொந்தரத்தில் பெண்கள் இத்தை அனுபவித்தால், இத்தை எந்தெந்த பெண்கள் கல்யாணம் ஆகாதவா சொல்கிறாளோ, கிருஷ்ணனைப் போலே இருக்கும் வரனை பெறுவார்கள், கண்ணனை போல மாப்பிள்ளை கிடைக்கும். ஒருவேளை இதை புருஷர்கள் அபியசித்தார்களாகில், இல்லை ஆண்களோ இல்லை கல்யாணமானவர்களோ சொன்னால், பெரியாழ்வாரைப் போலே பரமபாகவதரான புத்திரரை பெறுவார்கள் என்று பக்தன் பிள்ளையாக பிறப்பானாம். வாயு நன் மக்களை பெற்றுமருகிவரே, மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவார்கள் என்றாரிரே தாம் கை கண்டவர் ஆகையாலே. ஆக இந்த பத்து பாசுரங்களாலே ஆண்டாள் கனாக்கண்டாள், கனாக்கண்டதை எழுதி வைத்தாள், நமக்கு ஒரு சொத்தாக செல்வமாக கொடுத்து போனாள். இப்போ நாம் யாரை பிடிச்சிக்கலாம்னால், கண்ணனும் கஷ்டம் பெரியாழ்வாரும் கஷ்டம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். என் அவளுடைய திருவடியை பற்றுவோம். அஞ்சுகுடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. திருவாடி பூரத்திலே சகத்துதித்தவளான ஆண்டாள் திருப்பாவை முப்பதும் நாச்சியார் திருமொழி 143 செப்பினாள். அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூத்தர்களாக இருந்து இந்த இல்லத்தார் குடும்பத்தாருக்கும் ஆண்டாள் ரங்கமன்னாருடைய பரிபூர்ண அனுபவம் மேன்மேலும் கிட்டி வாயுநன் மக்களை பெற்று மகிழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீகாந்தாய கல்யாணதேன தேர்த்தினான் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத்தை விட்டு சித்தார்ட மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்தியமங்களம்.